நம்ம எம்பி டிவி தொலைக்காட்சி மூலியமாவும் நம்மளுடைய சார் அவங்க மூலியமாவும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மாசமா முயற்சி பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுல நம்முடைய முக்கிய சிறப்பு விருந்தினரா நம்முடைய ரமேஷ் கண்ணா சார் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துடலாம். ஏன்னா திரைத்துறையில எப்போதுமே திரைத்துறையில வந்து நகைச்சுவையாகவும் சிந்தனையோடு இருப்பாரு. பெஸ்ட் வசனகர்த்தா, அதே போல சிறந்த ஒரு காமெடி நடிகர் கே எஸ் ரவிக்குமார் விக்ரமன் சாரோட வலதுகரம்னு சொல்லலாம். அவங்களுடைய அத்தனை படத்திலையும் புரியாத புதிரில இருந்து ஆரம்பிச்சு ஏற்கனவே விக்ரமனோட புது வசந்தம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல போன்ற அத்தனை படத்துக்கும் முக்கியமான தூணா இருந்திருக்காரு. அதே போல அஜித் குமார் சாரை வச்சு ஒரு பெரிய படம் தொடரும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்ப உள்ள லேட்டஸ்ட்ல அவரை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. நம்ம நேசமணி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும், நேசமணியோட அண்ணன் பையனே அவர் தான். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். ஏன்னா ட்ரெண்டிங் வேர்ல்டு ஃபுல்லா ஆன நேசமணியோட அண்ணன் பையன்னு சொன்னா இப்போ அவருக்கு பெரிய லேண்ட்மார்க். அதே போல ஃப்ரெண்ட்ஸ் படத்தையும் நம்ம மறக்க முடியாது. படையப்பா படத்துல அந்த ரஜினி சார் கூட ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க, அதை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்தா இருந்தாலும் உலகநாயகன் கமலா இருந்தாலும் எந்த நடிகரோடும் சரிசமமாக நடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர் வந்து ரமேஷ் கண்ணா சார். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே போல நம்ம ஊர்ல இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியா இருந்த சப்போர்ட் பண்ணவங்களை தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு நாலஞ்சு பேரை நான் கண்டிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ தங்க மாளிகை, நம்மளுடைய ஜுவல்லரி, அவங்க வந்து சார் வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணணும்னு நமக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவங்க சார்பாகவும் வீட்டில் வந்திருக்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மக்கள் ஸ்டோர்ஸ் பாத்திர கடை நம்மளுடைய முன்னணி வெசல்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனத்தில் வந்து இப்போ புத்தம் புதியதாக ஆரம்பித்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி ஜுவல்லரி, நம்ம நெமிலி நகர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எல்லா விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டவங்க மகாலட்சுமி ஜுவல்லரி, அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய டாக்டர் ஐசக் ஐயா அவர்கள் சார்பாக ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. நம்ம நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்து நல்ல பின்னணியில இருந்து கைதட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெரும் கல்வியாளர், ஒரு கொடையாளர், ஒரு நல்ல சிந்தனையாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளியை நடத்தணும், ஒரு சிபிஎஸ்இ பள்ளியிலேருந்து கல்லூரி எல்லாம் நடத்தணும்னு நம்ம அரக்கோணம் பகுதியில் முன்மாரியா திகழ்ந்துகிட்டு இருக்கவர். இவரை பத்தி சொல்லணும்னா மூணே வரி தான், இவர் பேர்லயே இருக்கு. ஐசக் ஐயா என்று சொன்னாலே, ஐ என்று சொன்னால் ஐயம் போக்குபவர், சா என்று சொன்னால் சக்தி கொடுப்பவர், இக்க என்றால் கிருதியை வளர்ப்பவர். இது நாங்களா திங்க் பண்ணோம், ஏன்னா அந்த அளவுக்கு செய்வாரு. மீண்டும் ஒரு கைதட்டு கொடுத்துடலாம். ஏன்னா எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியா பாடமா இருக்கக்கூடிய ஐசக் ஐயா அவர்கள் வந்து இந்த விழாவிற்கு, எப்போதுமே நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது சிறப்பு விருந்தினர்லாம் கொஞ்சம் தாமதமா வருவாங்க, ஆனா இவர் எவ்வளவோ நேர ஷெடியூல்ல தாண்டி கொஞ்சம் முன்னாடி அஞ்சு மணிக்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல அவர் கல்லூரிக்கு போனா ஒரு மிகப்பெரிய, சென்னையில கூட அந்த மாதிரி ஒரு கல்லூரி இல்லை, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி, ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அதுக்குள்ள போனா அசந்து போற அளவுக்கு ஒரு 1000 பேருக்கு மேல உட்காரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம். அதே மாதிரி அங்கே டீச்சர்ஸ் குழந்தைகள் அங்கேயே அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் நிறைய சமைச்சு பரிமாறுறாங்கன்னு பல விஷயங்கள், அதே போல ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டே போகலாம். ஐசக் ஐயா சார்களுடைய சன்ன அவர் அவரை விட ரொம்ப சிறப்பா இன்னும் நிகழ்ச்சியும் நின்றுவங்க எல்லாருக்கும் உள்ள சேர் இருக்க பின்பக்கத்துல, அதனால நீங்க கண்டிப்பா உள்ள வந்துருங்க. வாசல்ல அங்கே நிக்கிற முக்கியமானவங்க வந்து
பின்பக்கத்துல வந்து அமரவான்னு சொல்லிக்கிறோம். அதே போல எங்களுக்கு மிகவும் பெரிய சப்போர்ட் பண்ண நம்மளுடைய விவேகானந்தா பள்ளி, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். நம்ம வேதையன் சார்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். வேதையன் சாருடைய அந்த எக்ஸ்போர்ட்டும் அந்த கல்லூரியை நடத்துற விதமும் நான் எல்லா பல பள்ளிகளுக்கு போயிருக்கேன். ஐசகையா பள்ளி மாதிரியே ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் பார்த்த ஒரே பள்ளின்னா அது வந்து நம்ம வேதையன் சாருடைய விவேகானந்தா பள்ளி தான். அதுக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். ஏன்னா எழில் சுர்ந்த ஒரு இடத்துல பள்ளியையும் பசுமையா நடத்தக்கூடியவரு நம்ம இன்பா சார் வந்திருக்காரு. அங்குள்ள மேனேஜர் இந்த சிறப்பா முதல்வர் இந்த பள்ளிகளை திறம்பட நடத்தக்கூடியவர், அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல மீண்டும் விவேகானந்தா ஸ்கூல் சார்பாக நல்லா கைத்தறி கொடுத்துருங்க. அதே போல நான் சொன்ன தங்கமான ஜுவல்லரி, தரமான ஜுவல்லரி, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வர வேண்டுமா, நீங்க மகாலட்சுமி ஜுவல்லரிக்கு போங்க. டைரக்டா வீட்டுக்குள்ளேயே மகாலட்சுமி வந்துடுவாங்கன்னு சொல்லி மகாலட்சுமி ஜுவல்லர் சாருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாருமே நகைகள் ஒரு கழுத்துல செயின் இருந்தாலும், குழந்தை கையில மோதிரம் இருந்தாலும், அதே போல மற்ற என்ன விஷயம், ஒரு புது கல்யாண பொண்ணு ஒரு நல்ல கிளாமா பார்த்து பார்க்கும் பொழுதே ஒரு மணப்பெண் குழம்பு இருந்தாலும், அதை வாங்கக்கூடிய ஜுவல்லரி எல்லாமே நம்முடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜுவல்லரி தாங்கிறத அன்போடு சொல்றோம். அவர் கடைக்கு போகும்போது நாங்க பார்த்தோம், பல வருஷம் பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவர் வந்து ஒரு இளைஞரா எடுத்துட்டு போயிட்டு, சார் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல நான் இந்த மாதிரி பண்றேன் சார்னு சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா, சார் இதை வந்து கூப்பன்ஸ் இந்த மாதிரி கொடுங்க, நீங்க வந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஆலோசனை வழிகாட்டியமா இருந்த எங்களுடைய அன்பு நண்பர் நம்முடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜுவல்லரி அவர்களுடைய சார் செயின் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர் மென்மேலும் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சார்பா நம்ம எம்பி டிவி சார்பாகவும் நல்ல ஒரு மீண்டும் ஒரு கைதட்டு கொடுத்துடலாம். ஏன்னா கைதட்டுகள் தான் ஒரு பட்டிமன்றத்திலே சொல்லுவாங்க, வெள்ளித்தட்டுகளோ தங்கத்தட்டுகளோ கேட்கவில்லை, உங்களுடைய கைத்தட்டுகள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சாளர்கள் எல்லா பேருக்குமே உங்க கைத்தட்டு உற்சாகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல அரக்கோணத்துல நம்ம ஹயாகிரீவர் வித்யாசிரம் பள்ளி, அரக்கோணம் ஹயாகிரீவர் வித்யாசிரம பள்ளி, அதுவும் அங்க வந்து வட மாம்பாக்கத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய பள்ளி. அவர் வந்து ஒரு வேலை விஷயமா வெளில போனதுனால அவங்க சார்பாகவும் நம்ம அன்போடு வரவேற்போம். அதே போல அக்வா வாசர் இன்னைக்கு எல்லாமே சேந்தமங்கலம் சைட்ல இருந்து நம்ம தக்கோளம் ரோட்ல அக்வா வாசர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்முடைய பொன்னியம்மன் அக்வா ஏஜென்சி நம்முடைய எம்எல்ஏ சார் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த தண்ணி ப்ராடக்ட் அக்வா ப்ராடக்ட்டுக்கு அவங்க சார்பாக ஒரு நல்ல கைதட்டு கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு வாட்டர் தண்ணி இல்லைன்னா யாருமே இல்லை. தண்ணியை வச்சு அவருக்கு நல்ல சேவையோட அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் கொண்டுட்டு போகணும்னு சொல்லி சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அக்வா வாசர் பொன்னியம்மன் ஏஜென்சிஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுடைய மகாலட்சுமி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மகாலட்சுமி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அவர்களுக்கு, அரக்கோணம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கும் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை அருமையாக எங்க கல்யாண மண்டபத்துக்கு வாசல்லையே பாத்தீங்கன்னா பாரதி சிவா டெக்ஸ்டைல் தான் நல்ல கைதட்டு கொடுத்துடலாம். பார்க்கும் போதே பாரதியும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாரதி சிவா டெக்ஸ்டைலுக்கு எங்களுடைய ரொம்ப நன்றி. பேச்சாளர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு உங்களோட உற்சாகமான ஒரு கைதட்டை கொடுத்துருங்க. நம்ம பகுதிக்கு பேச வந்திருக்க பேச்சாளர்களை நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா கைதட்டு கொடுத்து ஹானர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா இவங்களை மிகச்சிறப்பா பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு எங்களோட நன்றி எல்லாருமே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸும் எங்கள் மேல மிகப்பெரிய பற்று வச்சிருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் ஸ்ரீவாரி ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு எங்க நன்றி. அதே போல அனுதேவி மோட்டார்ஸ் அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்ம வசந்த் சார் எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே போல எங்களுக்கு சாந்தி ஜுவல்லரி, அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கடையில எப்ப பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சாந்தி ஜுவல்லரி அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்மளுடைய மகேந்திரா ஜுவல்லரி சார், எல்லாமே ஒரு ரிலேஷன் தான், அவங்க எல்லாமே எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ண நம்ம மகேந்திரா ஜுவல்லரி அவங்களுக்கு நன்றி. யமஹா பைக் ஷோரூம் சிவசக்தி மோட்டார்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணப்பாக்கம் கலா பேரடைஸ் கல்யாண மண்டபம் அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுத்துருங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான கல்யாண மண்டபத்தை கொடுத்து இவ்வளவு சிறப்பா நிகழ்ச்சி நடத்துறது காரணமா இருந்த நம்ம கலா பேரடைஸினுடைய உரிமையாளர் மற்றும் மேனேஜர் அவங்க சகோதரர்கள் கார்த்திகேயன் சார் அவங்க சகோதரர் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா காஞ்சிபுரத்துல அரக்கோணத்துல கூட எங்களுக்கு சரியான மண்டபங்கள் இல்ல, ஆனா அதே நேரத்துல இந்த அளவுக்கு அழகா சிறப்பா இந்த மண்டபத்தை அமைச்சு கொடுத்து மிகச்சிறப்பான ஒரு ஸ்டேஜ் எல்லாம் பண்ண அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலா பேரடைஸுக்கு. அதற்கும் அடுத்தபடியாக நியூ பாப்புலர் ரெஸ்டாரண்ட் நம்ம பாத்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு ஒரு கடைக்கு வந்தா கூட 9 மணிக்கு இங்க நெமிலில கடை முடிஞ்சிரும். சார் கொஞ்சம் சாப்பிடுறது ஏதாவது இருந்தா நேரா கை காட்டுறது இல்லைனா 11 மணி வரைக்கும் கடை இருக்கிறது நம்ம பாப்புலர் தான். எப்போதுமே பாப்புலரான பாப்புலர் ரெஸ்டாரண்ட் ஒரு நல்ல கைதட்டு கொடுத்துடலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எங்க போனாலும் சரி உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம
பாப்புலர் ரெஸ்டாரண்ட் தான், அந்த அளவுக்கு டேஸ்டாவும் கொடுப்பாங்க தரமாகவும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எங்களுடைய பெரிய சப்போர்ட். ஏன்னா இந்த ஊர்ல அவங்க இருந்து பாப்புலர் ரெஸ்டாரண்ட் இந்த அளவுக்கு சிறப்பா பண்றாங்க, அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய புட் ஸ்பான்சர் ஆகும் இருக்கா நன்றி. லட்சுமி ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் அரக்கோணம், ஒரு மளிகை ஸ்டோரை ஜெனரல் ஸ்டோரை ரொம்ப ரொம்ப அழகா எடுத்துட்டு போன லட்சுமி ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் ரொம்ப அற்புதமா அரக்கோணத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்டீரியர் இருந்து ஆரம்பிச்சு ஒரு மலை பூண்டாக இருந்தாலும் சரி, சில பொருட்களை ஆந்திராவில் கல்கட்டாவில் இருந்து கூட அவங்க கடையில் வந்து வாங்குறாங்க. லட்சுமி ப்ரொவிஷன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, நம்ம பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் வலது பக்கம் திரும்பினா எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கிற இடம் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி தான். அவங்க சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிஸ்மில்லா சிக்கன், என்றும் உங்களுடைய ஆதரவில் பணப்பாக்கம் பிஸ்மில்லா சிக்கன். நம்ம வந்து ஹோட்டலில் சொன்னோம் பாப்புலர்னு, ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கக்கூடிய சிக்கன் வந்து பிஸ்மில்லா சிக்கனில் வாங்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே போல அச்சமில்லை மென்ஸ் ஆடையகம், வந்து பாரு ஆடையகம் அரக்கோணத்தின் ஒரு தொடர்ச்சி. நம்முடைய மென்ஸுக்காக கலர் கலரா டிசைனா வச்சிருக்கக்கூடிய அச்சமில்லை ஆடையகத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கல்விக்கோட்டை மேல்நிலை பள்ளி போலூர் அரக்கோணம், அவரை பத்தி சொன்னா காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்து அகத்தியன் சார் எடுத்தாரு. அந்த படமே வந்து இந்த கல்விக்கோட்டைங்கிற பேரை பார்த்துதான் வச்சாருன்னு அந்த கரஸ்பாண்டன்ட் சொன்னாரு. அதே அளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய கல்விக்கோட்டை நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காட்டன் கலெக்ஷன் காஞ்சிபுரம் திருவள்ளூர், நம்முடைய நெமிலி மற்றும் பணப்பாக்கம் எல்லா ஏரியாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. காட்டன் கலெக்ஷன் மென் ஷோரூம் அவர்களுக்கு நன்றி. அஞ்சலி ஸ்டோர்ஸ் அவர்களுக்கு நன்றி. அதே போல ஜி கட்டி ரெடிமேட்ஸ் அவங்களுக்கு நன்றி. மீண்டும் எங்களுடைய பாரதி சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேடுக்கு நன்றி. இங்க வந்து எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இங்க வந்து அமர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மகாலட்சுமி ஜுவல்லரி அவருடைய எம்டி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல கைதட்டை கொடுத்துருங்க. கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம். அதே போல ஸ்ரீ ஜுவல்லரி சார்பா சாரோட அப்பா வந்திருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. நாங்க கூப்பிடும் போது நீங்க வந்துருங்க. மக்கள் ஸ்டோர் சார்பா சார் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. விவேகானந்த பள்ளி சார்பா இன்பா சார் வந்திருக்காங்க, அது எங்களுக்கு தலையாய எங்களை சிறப்பை ஏற்று வந்த டாக்டர் ஐசக் ஐயா, மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய சன் அவர்களுக்கும் நன்றி. அதே போல ஐஸ்வர்ய லட்சுமி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் திருத்தணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஜெயன் சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த விழாவுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் அனைவரும் தமிழ் தாய் வாழ்த்திலிருந்து நம்முடைய நிகழ்ச்சி தொடர்வது மரபு. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. தமிழை போற்றுவதும் தமிழ் நாட்டை போற்றுவதும் நம்மளுடைய மரபு. அதற்காக ஒவ்வொரு விழாவிலும் நம்முடைய தமிழை போற்றும் விதமாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த விழாவிற்கு வந்திருக்க ஒவ்வொருடைய பேச்சாளர்களும் மிகச்சிறந்த நட்சத்திர பேச்சாளர்களாக வந்தவர்களும் சரி, இனி வரப்போகிறவர்களும் சரி, உங்கள் முன்னால் இந்த அழகாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கும் அடுத்தபடியாக இங்க வந்து இத்தனை ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்பான்சர்ஷிப் அவங்க இல்லைன்னா எங்களுடைய நிகழ்ச்சியே இல்லை. ஏன்னா இந்த குறுகிய கால இடைவெளியில இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்தணும்னு சொன்னோம்னா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ஸ்பான்சர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ தங்க மாளிகை, மக்கள் ஸ்டோர்ஸ், மகாலட்சுமி ஜுவல்லரி, அன்னை ஸ்ரீ சாரதா பள்ளி போன்ற அத்தனை நிறுவனத்துக்கும் நன்றி. அதற்கும் அடுத்தபடியாக டாக்டர் ஐசக் ஐயா, மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளால் அவர்களுக்கு நன்றி. விவேகானந்தா இன்பா சார் அவர்களுக்கு நன்றி. ஹயாகிரியோர் வித்யாசன பள்ளி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கிறது. அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே அவர் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். குத்துவில கேட்டு நிகழ்ச்சி தொடக்க நாங்க எங்களுடைய ஸ்பான்சர் எல்லாம் படிக்கிறோம். அவங்க எல்லாம் அன்போடு இருங்க, அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபர்ஸ்ட் எங்களுடைய மகாலட்சுமி ஜுவல்லரி நிறுவனர் ஐயா அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கைத்தடி கொடுத்துருங்க. எங்களுடைய அடுத்ததாக டாக்டர் ஐசக் ஐயா, மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் அவர்களையும் அவர்களையும் புதலூர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லா ஒரு கைத்தடி கொடுத்துருங்க சார். வாங்க சார் ப்ளீஸ்.
வாங்க சார் ப்ளீஸ். குத்துவிளக்கு ஏத்திட்டு அங்கேயே இருக்கணும், நாங்க பொன்னோட போதி கௌரவிக்க நினைக்கிறோம். அடுத்ததா இந்த குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக எங்களுடைய கல்வி சிந்தனையாளர், கல்வி கொடையாளர், நல்ல மனம் படைத்தவர் எங்களுடைய டாக்டர் ஐசக் ஐயா அவர்கள் இந்த குத்துவிளக்கை இப்பொழுது ஏற்றுவாங்க. அடுத்ததாக எங்களுடைய நெமிலியில் பேர் போன பள்ளி, சிறப்பான பள்ளி, தரமான பள்ளி, விவேகானந்தா பள்ளியின் வேதையன் ஐயா சார்பாக எங்களுடைய இன்பா சார் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லா கைதட்டு கொடுத்துருங்க, ஒரு பெரிய கிளாப் இருங்க சார். அப்புறம் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுகளில் எப்பொழுதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் சார் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ஐசக் ஐயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் புதல்வர் ஐயா அவர்களை சார் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ப்ளீஸ் சார் 2 மினிட்ஸ். ராஜன் சார், ராஜன் சார் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லா ஒரு கைதட்டு கொடுத்துருங்க, ஏன்னா அவரை நாங்கள் ஹானர் பண்ண ஆசைப்படுறோம். வளரும் கல்வியாளர், அதே போல பாப்புலர் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் உலகின் ராஜா, நெமிலில் நம்பர் 1 ரெஸ்டாரண்ட்டு. அவருடைய உணவு ஒவ்வொன்றும் ரொம்ப தரமா இருக்கும். அவர் வந்து இந்த விழாவுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப நன்றி. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. மக்கள் ஸ்டோர்ஸ், மக்கள் ஸ்டோர்ஸின் எம்டி இருந்தா அவங்க அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ தங்க மாளிகை, ஸ்ரீ தங்க மாளிகையோட எம்டி அல்லது அவங்க அப்பா அவங்க இருந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ சாரதா தேவி பள்ளி அவங்க இருந்த அன்போடு அழைக்கின்றோம். ஹயாகரிவர் பள்ளி அவர்கள் இருந்தால் அழைக்கின்றோம். அக்வா வாசர் பொன்னியம்மன் ஏஜென்சி அவங்க இருந்தால் அழைக்கின்றோம். மகாலட்சுமி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இருக்காங்களா வந்துடும். பாரதி சிவா டெக்ஸ்டைல்ஸ், எங்களுடைய பாரதி சிவா டெக்ஸ்டைல்ஸ் நம்முடைய நெமிலியே ஜவுளி ஸ்டோர்ஸ், பாரதி சிவா டெக்ஸ்டைல்ஸோட சாரி யார் இருந்தாலும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாரதி சிவா, அதே போல அனுதேவி மோட்டார்ஸ், டாக்டர் ராமதாஸ் சார் ஸ்ரீவாரி ஹாஸ்பிட்டல், அதே போல சாந்தி ஜுவல்லரி நம்மளுடைய சாந்தி ஜுவல்லரி அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஏன்னா அவர் மஞ்சு சாரோட பெட்ரோல் பங்க் சார்பாகவும் அது சார்பாகவும் ஆட் கொடுத்துருக்காங்க, நன்றி. மகேந்திரா ஜுவல்லரி சார்பாக யாராக இருந்தால் மேடைக்கு அழைக்கின்றோம். அக்வா ப்ராடக்ட் அண்ட் பேட்டரி ஏஜென்சிஸ், விநாயகா அக்வா ப்ராடக்ட் கம்பெனி, விநாயகா அக்வா ப்ராடக்ட் கம்பெனி அவர்களை அன்பா பேட்டரி ஷாப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். யமகா ஷோரூம் பணப்பாக்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். லட்சுமி ப்ரொவிஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு பேச்சாளராகவும் அதே நேரத்தில் எங்களுடைய விளம்பரதாராகவும் வந்திருக்க லட்சுமி ஸ்டோர்ஸ் ஐயா அவர்களும் இந்த குத்துவிளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அச்சமில்லை ரெஸ்டாரண்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கல்விக்கோட்டை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காட்டன் கலெக்ஷன் அவர்கள் அழைக்கின்றோம். அஞ்சலி ஸ்டோர்ஸ் அவர்கள் அழைக்கின்றோம். GKT சில்க்ஸ் அவர்கள் அழைக்கின்றோம். பாரதி சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சார் ஐயா அவர்களை அன்போடு ஒரு 5 நிமிஷம் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ள ப்ளீஸ் சார். சும்மா ஒரு சின்ன ஹானர், ஏன்னா எங்களுக்கு எல்லா விதமான பொன்னாடை அன்பளிப்புலேருந்து விளம்பரத்துலேருந்து கொடுத்தவங்க நல்லா கைதட்டு கொடுத்துருங்க பெருசா. MPTV-யை சார்ந்த ஜோதி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருத்தணியை சார்ந்த ஐஸ்வர்ய லட்சுமி சார் சில்க் சார் ஜெயந்த் சாரை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களுடைய கதாநாயகன் ரமேஷ் கண்ணா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். எங்களுடைய கலா பேரடை சார்பா MDI அவர்கள் பதிலாக மேனேஜர் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ரொம்ப கடினமான, சும்மா வாங்க சார், கூட கடினமான ஒரு உழைப்பாளி, எங்களுக்கு இந்த ஆடியோ விஷயத்துலேருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்த அந்த மேனேஜர் அவர்கள் நாங்கள் ஹானர் பண்ண ஆசைப்படுறோம். நல்லா ஒரு கைதட்டு கொடுத்துருங்க கலா பேரடை சார்பா. பாரதி சிவா டெக்ஸ்டைல் சார்பா அந்த பொன்னாடைய ஹானர் பண்ணுறோம். நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண சில்க்ஸின் உரிமையாளர். அடுத்ததாக டாக்டர் ஏத்துங்க சார், டாக்டர் ஐசக் ஐயா மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் பல நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கல்வியாளர், சிறப்புரை செய்த எங்க நல்ல கைதட்டு கொடுத்துருங்க. வளரும் எங்களுடைய பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. பாப்புலர் ரெஸ்டாரண்ட், பாப்புலர் ரெஸ்டாரண்ட் சார் அவங்களுக்கு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ராஜா அவங்களுக்கு கைதட்டு நல்லா கொடுத்துருங்க உற்சாகமா, ஏன்னா நம்ம ஊர் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம். அடுத்ததா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ண நம்மளுடைய சாந்தி ஜுவல்லர் சார்பா சார் அவங்கள ஹானர் பண்றோம். நல்லா ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. அடுத்ததா விவேகானந்தா பள்ளியின் வேதைய சார் சார்பா நம்முடைய இன்பா சார் அவர்களை ஹானர் பண்றோம். நல்லா ஒரு கைதட்டு கொடுத்து நீங்க பக்கத்தில் இருங்க சார், நீங்க இருங்க. எங்களுடைய MPTV சார் அவர்களும் ரமேஷ் கண்ணா சார் அவர்களும் சேர்ந்து ஹானர் பண்ணுவாங்க. எங்களுடைய சார் ராஜன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சார், ப்ளீஸ் சார் ராஜன் சார் அவர்களை. அடுத்ததா விநாயகா, விநாயகா அக்வா ப்ராடக்ட் பேட்டரி ஷாப் உரிமையாளர் அவர்களை ஹானர் பண்ண ஆசைப்படுறோம் சார். வாங்க சாரி சார், எங்களுடைய MPTV சார் ஜோதி சார், திருவண்ணாமலை ஜோதி போல் ஜொலித்துக் கொண்டு கூடிய ஜோதி சார் அவர்களை ஹானர் பண்றோம். நல்லா ஒரு கைதட்டு கொடுத்துருங்க.
அதே போல இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ண பேச்சாளர்கள் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு முத்தமிழ் அரசி என்ற ஒரு பேச்சாளரை நல்லா பேச அறிமுகப்படுத்திய சரோஜினி மற்றும் தோழிகளுக்கும் நல்ல கைதட்டு கொடுத்துருங்க. திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்க, வாங்க பிளீஸ். அவங்களையும் மேடை கிடைக்கின்றோம் அன்போடு. சார், சுஷில் சார் அவர்கள், அவருக்கு பேர் தெரியாது, ஆனா மகாலட்சுமி ஜுவல்லரி என்னதான் எல்லாருக்குமே தெரியும். சார அந்த அளவுக்கு ஃபேமஸ், எல்லா ஸ்டாரோடவும் அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு நெமிழில முத முதல்ல கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டே மகாலட்சுமி சில்க்ஸ் தான். இந்த அளவுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்த அவங்களுக்கு பெரிய நன்றி. அடுத்ததா வந்து நம்ம மகேந்தர் ஜுவல்லரி சார்பா சன் வந்திருக்காங்க, வளரும் நட்சத்திரம், நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. அதே போல ஜோதி சார், ஜோதி சார் அவர்களை ஆனர் பண்றோம். எம்பி டிவி ஜோதி சாருக்கு நல்லா ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க, உற்சாகப்படுத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பட்டிமன்றம் ஆரம்பிச்சிருது, அப்ப கலக்கலா போயிட்டு இருக்கோம். அதே போல செல்வி சரோஜினி அவங்களையும் திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆனர் பண்றோம். அதே போல ஐசன் லட்சுமி சில்க்ஸ் சார் திருத்தணி, அவங்க சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். சார் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சார், இந்த எல்லா நிகழ்ச்சியும் செஞ்சு இதுக்கு ஆணி வேறாகவும் பிள்ளையார் சொல்லி போட்ட நம்ம எம்பி டிவி சாரு நம்மளுடைய தாளால் அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. நல்லா இந்த நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருந்த எம்பி டிவி நிறுவனத்தின் தாளாளர் இன்னும் பல நிகழ்ச்சிகளை செஞ்சு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு முன்னுரிமையா இருக்கணும் சொல்லி வாழ்த்துறோம். மேனேஜர் சார், எங்க கலா பேரடைஸின் மேனேஜர், நல்ல கைதட்டு கொடுத்துருங்க. வாங்க சார், ஒரு பொன்னாடி அணைக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த உழைப்பாளி, ஒரு குத்து விளக்குல இருந்து ஒரு ஆடியோல இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து எங்களுக்காக செல் பண்ண கலா பேரடைஸின் உரிமையாளர் சார்பா மேனேஜர் ஐயாவுக்கு ஆல் பண்றோம். நம்ம எம்டிக்கு வரவேற்புறையாக ஒரு சில வார்த்தைகளை வைர வரிகளை சொல்ல நம்முடைய எம்பி டிவி சார்பாக வந்திருக்காங்க நம்முடைய உரிமையாளர் அவர்கள். நல்லா கைதட்டி கொடுத்துருங்க, நம்ம ஊர் கதாநாயகன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கோடைக்கால சிறப்பு பட்டிமன்றத்தை நெமிலியில் நடத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்தாலும் வேலூருக்கே உரிய வருகிற 10ஆம் தேதி நடைபெறவுள்ள சிப்பாய் புரட்சி தினத்தை ஒட்டி இந்த விழாவை நடத்துவதற்காக மிகவும் சிரமையற்று நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் கைலாஷ் அவர்களே, உலகமெங்கும் இன்றைக்கு வைரலாக பரவிக்கொண்டிருக்கும் காமெடி நடிகர், திரைப்பட இயக்குனர், திரைப்படத்துறையில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்திருக்கக்கூடிய நடிகரும் இயக்குனருமான திருவாளர் அண்ணன் ரமேஷ் கண்ணா அவர்களை வருக வருகவென நெபிலி மக்கள் சார்பாகவும் எம்பி டிவி குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். அவரோடு நமக்கு ஒரு நகைச்சுவை விருந்தை அளிக்க வருகை தந்துள்ள பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு நெபிலி மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கட்டமைப்பு வசதிகள் மிக மிக அவசியம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இந்த மண்டபத்தில் நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த மண்டப உரிமையாளர் அண்ணன் சத்யமூர்த்தி மற்றும் கார்த்திகேயன் உள்ளிட்ட இந்த மண்டப உரிமையாளர்களுக்கு, அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வழிவகுத்த அவர்களையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல இந்த நிகழ்ச்சி இங்கு நடப்பதற்கு பல்வேறு வகைகளில் பொருளாதார உதவி, விளம்பர உதவி என பல்வேறு வகைகளில் உதவி செய்த நன்கொடையாளர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர் என்று சொல்லக்கூடிய மக்கள் ஸ்டோர், அன்னை சாரதா தேவி பள்ளி, மகாலட்சுமி ஜுவல்லரி, விவேகானந்தா ஸ்கூல், ஐசக் பள்ளி உள்ளிட்ட அனைத்து, பாரதி சிவா டெக்ஸ்டைல்ஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தோடு அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல ஒரு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லாத கிராமப்புற மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடக்கிறது என்று சொன்ன உடனே திரளாக பங்கெடுத்துள்ள அனைத்து தரப்பு மக்களையும், இந்த நிகழ்ச்சியை காண வருகை தந்துள்ள குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வருக வருகவென வரவேற்று, இன்றைக்கு நேசமணி அவர்களின் சித்தப்பா வந்திருக்கிறார்,
தயவு செய்து யாரும் அவர் மீது கல்லெறிய வேண்டாம். அவர் நலமாக உள்ளார், அவரை கிண்டல் அடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி தர உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதிர்ச்சி செய்த நம்முடைய தாமோதரன் சார் அவர்களுக்கு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. நாங்க ஒன்றரை மணி நேரத்தை சொல்றது, அவர் ஒன்றரை நிமிஷத்துல சொல்லிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அனுபவசாலி இந்த துறையில வந்து, டிசிசிஎல் அந்த துறையில வந்து ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஜாம்பவன் சொல்லலாம். அத்தனை பேருக்கும் மென்பவர் சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்பிடிவியா இருந்தாலும் சரி, சன் நெட்வொர்க்கு பயந்து போற அளவுக்கு நான் பல்வேறு தொலைக்காட்சிகள் நடத்திட்டு இருக்காரு. பக்திக்கு கல்வி, படிப்புக்கு கல்வி சோலை, பக்திக்கு ஆன்மீகத்துக்கு பக்தி மாலை, விவசாயத்துக்கு வேளாண்மை டிவி, சிறகுகள், துளிர், விழுதுகள், வார்த்தைகளா வந்து பாரதியார் பாரதிதாசன்ல எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அத்தனை பெயர்களையும் பயன்படுத்தி ஒரு தொலைக்காட்சி நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம். பெரிய கைதட்டு கொடுத்துடலாம். பத்துக்கு மேற்பட்ட தொலைக்காட்சிகள் நம்ம ஊர்ல நம்ம நெமிலில இருந்து ஒருத்தங்க பண்றாங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். நம்ம ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்து தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த அவர் சாருக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய கைதட்டு கொடுத்துடலாம். அப்ளாஸ் பண்ணிடலாம் நம்ம எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த தொலைக்காட்சி இருக்கிறதுனால நாங்கள் விரைவாக இதை செஞ்சிட்டோம். ரெண்டு மாசத்தை செய்ய வேண்டியது ரெண்டு வாரத்தில் செய்யற அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தக்கூடிய எம்பிடிவி அவர்களுடைய தாமோதரன் சார் அவர்களுக்கும் அங்கே உழைக்கிற டீம் எல்லாமே பெருசு. எப்பொழுதும் பரபரப்பாய் பம்பரமாய் சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய எம்பிடிவி மோகன், மைக் மோகனுக்கு அப்புறம் எம்பிடிவி மோகன் சொல்ற அளவுக்கு நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. எப்ப பார்த்தாலும் என்ஃபீல்டு பைக்ல போயிட்டே இருப்பாரு, சர்ற சரன்னு வருவாரு. மார்க்கெட்டிங்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அத்தனை பார்க்கக்கூடிய மோகன் அவர்களுக்கு நன்றி. அதே போல தில்லான தினேஷ் அவர்களுக்கு நன்றி. கேமராமேன் அவர் தம்பி அவர்களுக்கு நன்றி. நம்ம முத்து சார் காலையில் எழுந்திரிச்சுன்னா டீ கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு கலக்கலாம் பண்ணுவாங்க. கேன்டீன்ல இருக்கக்கூடிய மேடம், நம்ம சார் நிறைய பேர் பேர் எனக்கு தெரியல. நான் எம்பிடிவில ஒரு சில நாட்கள் இப்ப தங்கியிருந்த வேலையை செய்யறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமே எங்களுக்கு மாறிடுச்சு. இன்னும் வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வரல. அதே போல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காருங்க, ரொம்ப ரொம்ப அட்டகாசம். ஊட்டி கொடைக்கானலை விட எங்களுடைய செலிபிரிட்டி சார் அவர்களே அசந்து போற அளவுக்கு இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நடத்திட்டு இருக்காங்க. எந்த சைடு காஞ்சிபுரம் மரக்கோணம் போனாலும் இங்க வந்து தங்கிட்டு போற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சு கொண்டு இப்ப வந்து நான் ஒரே ஒரு முக்கியமான ஸ்பான்சர்ஸ் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். அவங்களை அறிமுகப்படுத்திட்டு பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி நாங்க இறங்கிடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு டைட்டில் ஸ்பான்சராக முடிவு செய்தவுடன் நாங்கள் போய் சந்தித்த இடம் மக்கள் எல்லாரும் பேராதரவை தரக்கூடிய மக்கள் சோர்ஸ். அந்த நிறுவனத்தின் எம்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நல்லா உங்களோட கைதட்டு கொடுங்க பெருசா. மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் சார் மக்கள் சோர்ஸ் அவர்களை. ஏன்னா ஆற்காடிலும் கடை தொடங்கி வாலாஜாவிலும் கடை தொடங்கி முத்திரை பயித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் ஸ்டோர்ஸ் எப்போதும் ஆடி என்றால் ஆடி போய் ஆவணி வந்து டாப்பா வர்றமோ இல்லையோ மக்கள் ஸ்டோர்ஸ்க்கு போனா ரொம்ப ரொம்ப டாப்பா வருவாங்க. மக்கள் ஸ்டோர் சார்பா சார் அவங்க வந்து ஹானர் பண்றாங்க. ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்துடலாம். இந்த நிகழ்ச்சிக்கு டைட்டில் ஸ்பான்சர் வழங்கி எங்களை பெருமைப்படுத்திய மக்கள் ஸ்டோர்ஸ் எம்டி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா வந்து ஒரு உள்ள போகும்போது ஒரு பாத்திர கடையா அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது. வடபழனி போற மால் மாதிரி பர்னிச்சருக்கு தனியா, டிவிக்கு தனியா, எல்லாத்துக்கும் தனித்தனியா ஷோரூம் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய நெமிலி நுழையிற இடத்துலயே பார்த்தா மக்கள் ஸ்டோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல இந்த ஆடி மாசத்துக்கே அவர் ஒரு பெரிய ஆஃபர் பண்ண போறாரு. 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட வாங்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கூப்பனையும் ஒரு மிகப்பெரிய கெட் டுகெதர் நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய கதாபாத்திரமாக பாத்திரங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் மக்கள் ஸ்டோர்ஸை அணுகவும். நம்மளுடைய உணர்வு பூர்வமாக நம்மளை பிணைப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஸ்டோர்ஸ், மக்கள் ஸ்டோர்ஸ் என்றென்றும் மக்கள் ஸ்டோர்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு போன உடனே டைட்டில் ஸ்பான்சர் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மக்கள் ஸ்டோர் சார்பாக வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவர் சார்பாகவும் இந்த பட்டிமன்ற குழு சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இப்போ பேச்சாளர்களை மட்டும் நாங்கள் அறிமுகப்படுத்திடுறோம். ஏன்னா அவங்க வந்து கதாநாயகர்கள் முக்கியமாக. ஏன்னா ரெண்டு அணியுமே ரொம்ப பலமான அணியா இருக்காங்க. இந்த அணியா அந்த அணியான்ட்டு பரபரப்பா இருக்கிற இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவா, இங்கிலாந்தா, நியூசிலாந்தா, இந்தியாவான்னு சொல்லி வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்கிற இடத்துல எந்த டீம் சார் வரும், ஃபர்ஸ்ட் இடம் யாருக்குன்னு சொல்லிட்டு பரபரப்பா விராட் கோலியா, டோனியா, ரோஹித் சர்மா 5 செஞ்சுரி அடிச்சிட்டாரா இல்ல அதை மீறி இங்கிலாந்துல இருந்து மார்கன் அடிப்பாரான்னு எல்லாமே ஒரு பேக்கரில இருந்து ஆரம்பிச்சு எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் போக இருக்கிறப்ப இங்கேயும் ரெண்டு அணி இருக்குது. ரெண்டுமே பாயும் புலி பதுங்கும் சிறுத்தை அந்த மாதிரியான ஒரு அணிகள். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா எப்போதுமே நாங்கள் தலைப்பு வைப்போம். எங்களுடைய நடுவர் சொல்லுவாரு அது சமுதாயத்துக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா, நல்லது செய்தாலும் பார்த்து வைங்க கைலாஷ்குமார்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்கு ஏற்ப ஒரு தலைப்பு வைக்கிறோம், வாழ்க்கையில் சாதிக்க
வாழ்க்கையில் தோல்விகளை அதிகம் சந்திக்க பழக வேண்டுமா இல்லை வெற்றிகளை பற்றி சிந்திக்க வேண்டுமான்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம். இந்த தலைப்புக்காகவே நல்லா நீங்க கைதட்டலாம். என்ன தோல்விகளே சந்திக்கணுமா இல்ல வெற்றியை பற்றி சிந்திக்கணுமான்னு ரெண்டு அணி இருக்காங்க. நாங்க முதன் முதல்ல அறிமுகப்படுத்த போறவர் ஒரு யங்ஸ்டர்ல இருந்து அறிமுகப்படுத்தலாம் நினைக்கிறேன், இல்ல வந்து பெரியவர்ல இருந்து அறிமுகப்படுத்தலாமான்னு எங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கு. சார் நடுவர் சார், பெரியவங்கள இருந்து அறிமுகப்படுத்தலாமா சார்? ஓகே சார். லட்சுமி ப்ரொவிஷன்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி அரக்கோணத்தில் நம்பர் ஒன் கடையாக மாற்றி வள்ளலாரையும் மற்றும் அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றி தரமான ஒரு மளிகை பொருட்களை சேவையாக நடத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர். பல்வேறு மகான்களுடைய புகைப்படங்கள் கிடைத்திருக்கிற மகான்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் தன்னுடைய சுவரில் மாட்டி வைத்திருப்பவர். ஒரு வாசகத்தை அவர் கடையில் படித்தேன், இரண்டு வேளை உணவு, இரண்டு வேளை உணவு இளமை தரும், மூன்று வேளை உணவு முதுமை தரும் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண வரி இல்ல. சில பேர் நான் ஒரு வேளை சாப்பிடலன்னு நினைக்கிறாங்க, ரெண்டு வேளை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. நிறைய மருத்துவ குறிப்புகளையும் ஆன்மீக குறிப்புகளையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். நம்ம வயசுல மூத்தவர், அவர் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பார்னு சொல்லி அவர் மாதிரி ஒரு அனுபவஸ்தர் பண்ணா அந்த தலைப்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐயா அவங்களை பண்றோம். லட்சுமி ப்ரொவிஷன்ஸின் நிறுவனர் எம்டையா அவர்களை அன்போடு நாங்க அறிமுகப்படுத்துறோம். சார் வணக்கம். சார் நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. ரொம்ப அருமையா பேசுவாரு, ரொம்ப சிறப்பா பேசுவார் அவரு. அவரை வந்து எங்களுடைய குழுவின் சார்பாகவும் எம்பிடிவி சார்பாகவும் வரவேற்கிறோம். அடுத்ததா, நன்றி சார். நாங்க வந்து கிருஷ்ணகிரியில பிறந்தாலும், கரூர்ல வந்து வளர்ந்தாலும், சென்னையில வந்து ஆசிரியர் பயிற்சி படிச்சாலும், திருவள்ளூர்ல இருந்தாலும், எப்பொழுதுமே நாங்க யூத் சார், யங்ஸ்டர் சார், டீச்சர் சார்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு பெரியவங்க இருந்தா ஒரு சின்னவங்க இருக்கணும், அந்த இடத்துல பல்ஸ் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு சார் நாங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பேசுவோம் சார். காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க பேச்சதா சார் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் கொண்ட முத்தமிழ் அரசியே உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நல்லா கைதட்டு கொடுத்துங்க. இளம் பேச்சாளர், வளரும் பேச்சாளர், அவங்களுடைய நண்பர், அதை சஜஸ்ட் பண்ண சரோஜினிக்கு நன்றி. முத்தமிழ் அரசி அருமையாக பேச எங்கள் எம்பிடி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ. அடுத்ததா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தவர், ஒரு வித்தியாசமான புனைப்பெயரை கொண்டவர், ஆன்மீக பேச்சு என்றாலே இவருடைய பேச்சை கேட்காமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லாத அளவுக்கு பேசுபவர், அதே நேரத்தில் நகைச்சுவையும் தோரணம் கட்டக்கூடியவர், கொலைக்கல் திரு சேகர் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. எஸ்வி சேகர், வி சேகர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேகர் சாருடைய பேச்சுக்கு நம்முடைய நெமிழி மக்கள் அத்தனை பேரும் ரசிகர்கள், நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. நன்றி. அடுத்ததாக அந்த அணியில ரொம்ப சூப்பரா கலக்கும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு வளரும் இளைஞர், கண்ணாடி போட்டிருப்பாரு ஆனா ஜீனியஸ் இல்ல, ஜீன்ஸ் போட்டிருப்பாரு ஆனா வந்து அவர் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப ஷூ போட்டிருப்பாரு, பரபரப்பா ஓடுவாரு. இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு எம்பிடிவிக்கு பெருமை சேர்த்த பிஜே எங்களுடைய சுனில் அவர்களுக்கு நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. சூப்பரா பேச வேண்டும் சுனில், உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக நாளா நம்மளுடைய சோளிங்கர் பகுதியிலிருந்து நம்முடைய சார், பல மேடைகளை நான் பேசியிருக்கேன் சார், பட்டிமன்றத்தில் ஐயா அவர்கள் தலைமையில் கீழே பேசணும்னு சொல்லி தன்னுடைய கன்னி பேச்சை முதல் பேச்சை அரங்கேற்ற வந்து உங்களெல்லாம் அசரடிக்கக்கூடிய அளவில் பேசுவார். வாழ்க்கை அனுபவத்தில் சோளிங்கரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிங்கக்குட்டி, சோளிங்கரின் தங்க பெட்டி, எங்களுடைய நண்பர் சிரித்த முகமே, ஸ்டன் மாஸ்டர் பீட்டர் கெயின் மாதிரி இருக்கக்கூடிய நண்பர், அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக பேசுவார். ஒரு பத்து பேர் செய்யற வேலையை இந்த நிகழ்ச்சி நடத்துறது நாங்க பார்த்திருக்கோம். அத்தனை வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நண்பர். சோ அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாமே வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மேடையிலிருந்து இவர் 1000 மேடைகள் கண்டு இந்த ஊருக்கெல்லாம் பெருமை சேர்க்கணும்னு எங்க சார்பாகவும், ரமேஷ் கண்ணா ஐயா சார்பாகவும், எம்பிடிவி சார்பாகவும் வாழ்த்துறோம். தேங்க்யூ சார். சார் பேரே தெரியாதுல்ல, அவர் பேர் போனவர், நாடறிந்த பேச்சாளர், ஊரறிந்த பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், வேட்டி கட்டிய வேங்கை திரு குபரவேல் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டு. அவர் என்ன மஞ்சள் சட்டை போட்டிருந்தா ராமராஜா மாதிரி பேசுவார் நினைச்சிடாதீங்க, அவர் பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் மாதிரி பரபரப்பா பேசுவாரு. தேங்க்யூ சார். அதே போல நாங்க சொன்னோம், பட்டிமன்றம் சொன்னோம், எல்லாமே ஒரு ஒரு காஸ்டியூம்ல வந்திருந்தாங்க. சார் வந்து நான் செல்வி சார், நாங்க ஒரு புடவையில வந்தா மங்களகரமா இருக்கும்னு சொன்னாங்க. சார் வந்து பிளேசர்ல வந்திருந்தாரு. அதே போல தமிழனின் மரபு வேட்டி சட்டை சார், ஜல்லிக்கட்டுக்கும் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழன் மரபை எப்பவும் காப்பாத்துன்னு சொல்லி வேட்டி சட்டை அணிந்து வந்துதான் பேசுவேன் என்று சொன்ன எங்க சாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிகமாக நேரம் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த அத்தனை பேர் சார்பாகவும் ரொம்ப சூப்பரா பேசணும், நீங்க எல்லாம் கைதட்டுகள் கொடுக்கணும்னு சொல்லி மீண்டும் எங்களுடைய அத்தனை ஸ்பான்சர் சார்பாகவும், மக்கள் ஸ்டோர் சார்பாகவும், டாக்டர் ஐசக் ஐயா மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பாகவும், இன்பா சார் விவேகானந்தா பள்ளி சார்பாகவும், பாப்புலர் ரெஸ்டாரண்ட் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அத்தனை ஸ்பான்சர் சார்பாகவும், எம்பிடி
டிவி சார்பாக வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியின் மேடையை இப்பொழுது நம்முடைய கதாநாயகன் நடிகர் இயக்குனர் திரு ரமேஷ் கண்ணா சார் அவர்கள் வசம் ஒப்படுகிறோம். உங்கள் கைத்தட்டல்களோடு தேங்க்யூ, நன்றி. நடத்துவதற்கு செய்த அந்த கொடைவள்ளலுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதான் முதல், மற்றெல்லாம் அப்புறம். பட்டிமன்றம் பேச போகுது. பட்டிமன்றம் வந்து இப்போ இன்னைக்கு நேரத்தை ஆரம்பிச்சு கிடையாது. மதுரையில் நம்ம தருமி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நக்கீரன் பெண்களுக்கு கூந்தல் அழகா இல்லையா, மனம் இயற்கையா இல்லைன்னு போதே பட்டிமன்றம் ஆரம்பிச்சிடுச்சு இல்லை. அதனால் பட்டிமன்றம் என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு உரிமையானது, மண் சேர்ந்த விஷயம். அதற்காக நீங்கள் ஆதரவு எப்பவுமே தரணும். ஆனால் இந்த பட்டிமன்றம் அப்படி இல்லை. நீ நினைக்கிற மாதிரி பெரிய கருத்துக்களை உங்களோட சொல்லி உங்களுடைய மனதை எல்லாம் மாற்றி ஏதோ நீங்களாம் ரொம்ப கெட்டு போயிருக்கிற மாதிரியும், நாங்கள் வந்து கருத்தை சொல்லி நீங்களாம் திருந்துற மாதிரியும் அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை கேட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு போங்க. அப்படியே கருத்துக்கான இந்த பட்டிமன்றம் கிடையாது, சிரிப்புக்கான பட்டிமன்றம். நிச்சயமாக நல்லா சிரிக்கணும், கை தட்டணும், ரசிக்கணும், அதான் முக்கியம். ஏன் சிரிக்கணும்னு சொன்னோன்னா, சிரிக்கிறவங்கிட்ட கஷ்டம் இருக்கவே இருக்காது. சிரிச்சுட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு கஷ்டமே இருக்காது. ஆனால் கஷ்டப்படுறவங்ககிட்ட சிரிப்பு இருக்காது, அவன் அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பான். ஆனால் கஷ்டத்துலையும் சிரிக்கிறான் பாரு, அவங்ககிட்ட தோல்வியே இருக்காது, அதான் உண்மை. அதனால் நீங்கள் நாங்கள் இவ்வளோ கஷ்டமாக பேசினா கூட சிரிங்க, ஏன்னா உங்களுக்கு தோல்வி இருக்காது. அதனால் சொல்கிறேன் நான், இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சாதிக்க தோல்விகளை சந்திக்க வேண்டுமா, சந்திக்க பழக வேண்டுமா, அல்லது வெற்றிகளை பற்றி சிந்திக்க வேண்டுமா? தோல்வியும் வெற்றி மனுஷனுக்கு எப்படி வருதுன்னே தெரியாது, அது தானாக வரும், தானாக போகும். அதிர்ஷ்டம்னா என்னன்னு கேட்டான் ஒருத்தன், அது இஷ்டமாக வரும், அது இஷ்டமாக போகும், அதுதான் அதிர்ஷ்டம்னா, தானாக வராது. அதனால் நன்றும் தீதும் பெறத்தரவாரா, இதெல்லாம் அதுக்கு தான் இந்த தலைப்பு என்ன செஞ்சுருக்காங்க, தோல்விகளை சந்திக்க நீங்கள் பழக வேண்டும், வெற்றிகளை சிந்திக்க பழக வேண்டும். தோல்விகளை சந்திக்க பழகினால்தான் உங்களுக்கு தைரியம் வரும். பையன் போன, அப்பா நான் வெற்றியின் முதல் படியில் இருக்கிறேன்ப்பா அப்படின்னா, பரவாயில்ல பயங்கரமா பையன் பாஸ் ஆகிட்டான் போல இருக்குது, இல்லப்பா ஃபெயில் ஆகிட்டேன். என்னடா ஃபெயில் ஆகிட்டனுமே வெற்றியின் முதல் படின்ற, வெற்றி தோல்வி தானப்பா வெற்றியின் முதல் படி சொன்னீங்க, அதனால முதல்ல தோத்துட்டேன் பான்னா, புரியுதுங்களா? ஒரு அப்பா பையனையும் பையனை கூப்பிட்டா, டே நீயும் அந்த ஸ்கூல் தான் படிக்கிற, ஏற்ற விட்டு பொண்ணு அந்த ஸ்கூல் தான் படிக்கிறா இல்லையா, உனக்கு அதே டீச்சர் தான், அவங்களுக்கு அதே டீச்சர் தான், உனக்கு அதே அளவு தான் பணம் கட்டுறேன், அவங்களுக்கு அதே அளவு தான் ஃபீஸ் கட்டுறேன், உனக்கும் டியூஷன் வச்சிருக்கேன், அவனுக்கு டியூஷன் வச்சிருக்கிறேன், ஆனால் நீ வந்து 30-35 மார்க் வாங்குற, அந்த பொண்ணு 95 மார்க் வாங்கியிருக்கடா, என்னடா அறிவு இருக்காடா ஒன்று. அப்பா எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரே ஸ்கூல் தான், ஒரே வாத்தியார் தான், ஒரே கிளாஸ் தான், ஆனால் அப்பா அம்மா வேறப்பா தான், புரியுங்களா? அதனால் பசங்க கிட்டலாம் ரொம்ப ரொம்ப பேசவே முடியாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ன, வெற்றிகளை சென்றால் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம், தோல்விகளும் தோண்டு போவோம், அவ்வளோதான் மேட்டர், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக தோண்டும், அந்த தோல்விலேருந்து மீண்டு வரணும், அதான் உண்மை. வெற்றி என்ன, மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி மகிழ்ச்சின்னா என்ன, ஒருத்தர் நல்ல வீடெல்லாம் கட்டினார் சந்தோஷமா, பெரிய வீடு கெட்டு விளைவு போனார், திரும்பி வந்து பார்த்தாரு வீடு பற்றிக்கிட்டு எரியுது, ஐயோ ஐயோ என் வீடு எரியுது, நான் கஷ்டப்பட்டு இப்போ தான் எரிஞ்சு, இப்போ தான் கிரகப்பிரசம் பண்ண, இந்த வீடு எரியுதா எரியுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார், அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பெரிய பையன் கூடியாந்தான், அப்பா கவலைப்படாதீங்க, அந்த வீடை நான் போன மாசமே எதிர் விட்டு மக்கள் ஜுவல்லரி வித்துட்டோம், மக்கள் ஸ்டோர்ஸுக்கு வித்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். அப்ப சிரிக்க ஆரம்பிச்சார், ஏன்னா நம்ம வீடு நம்புறது இல்லையே, அவர் தான் அனுபவிக்க போற நஷ்டத்தை. என்ன கொஞ்சம் பெரிய பையன் ஓடி வந்தான், சும்மா தமாஷ் சொல்றேன், பெரிய பையன் ஓடி வந்தான், அப்பா நம்ம ஃப்ரெண்டுக்கு வித்தோமே, அவர் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு, இன்னும் முழு பணம் கொடுக்கல, வீடு இருந்துச்சுன்னா ஒரு நாள் கொடுக்கல, என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ ஐயோ வீடு போகுது, நான் ஆரம்பிச்சிட்டாரு, புரியுங்களா? அவர் இல்லைன்னு போய் சிரிச்சாரு, மறுபடியும் அட்வான்ஸ் மறுபடியும் அதை ஆரம்பிச்சிட்டாரு, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்த ஓடுங்க, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, அவர் மக்கள் அந்த ஸ்டோருக்கார் ரொம்ப நல்ல மனுஷன், எதாக இருந்தாலும் காசு எரிஞ்சால் கூட காசு கொடுத்துரும், அப்போ ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ எது மகிழ்ச்சி, எது வெற்றி, எது தோல்வி, நல்லா யோசிச்சு பாருங்க, எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் தோல்வின்றதே ஒன்று கிடையவே கிடையாது, வெற்றி என்பது ஒன்றுமே கிடையாது. அதற்கு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 5 வயசில் RS மனோகர் நாடக காவலர் குழுவில் நடிக்க ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட 1000 டிராமா நடிச்சிருக்கிறேன், ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக பரிசுகள் வாங்கியிருக்கிறேன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கையில் பாராட்டு வாங்கியிருக்கிறேன், அவர் என்னுடைய நாடகத்தை பார்த்து ரசித்து எனக்கு ஒரு பேனா பரிசு கொடுத்தார், அந்த பேனால் தான் நான் இன்றும் எழுதுகிறேன் என்று சொல்ல ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல, பேனா தொலைஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு அந்த சின்ன வயசு 8 வயசுல தான் தெரியும் பாரதிதாசன் யார் தெரியும், அப்புறம் தான் சொன்னாட்டே அவர் யார் தெரியுமாடான்னு, அந்த மாதிரி
அதனால அப்படிலாம் நாடகம் நடத்தி கொஞ்ச காலம் கழிச்சு நாங்கள் நாடகங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சோம். அமைச்சூர் நாடகம், யாரு யாரு 200 ரூபா கொடுத்தா ஹீரோ, 100 ரூபா கொடுத்தா வில்லன், 50 ரூபா கொடுத்தா பியூனு, 10 ரூபா கொடுத்தா சார் போஸ்ட், அவ்வளவுதான். ஒரே ஒரே டைலாக் பேசிட்டு போயிருந்தாங்க. இப்படி எல்லாம் நான் காசு வாங்கி டிராமா நடத்தினா அந்த டிராமா உருப்படுமா? எப்படி உருப்படும்? அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்கும். அப்படிலாம் நாடகம் நடத்துவோம். நாடகம் நடத்தும் என்ன, ஒரு முறை நாடகம் நடத்தும் போது எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. நாடகம் இன்டர்வல் விட்டா எழுந்து போல, கடைசி வரி உட்கார்ந்து பாக்குறாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்ப என் கூட நண்பர் சோபனத்தில் இருக்கு, அவரும் சொன்னாரு, சோபனத்தில் ஐயா பாத்தியா ரமேஷ் கண்ணா, நம்ம நாடகத்துக்கு ஒருத்தர் கூட எழுந்து போகல, அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு நாடகம். போட பைத்தியக்காரா, அவ்வளவு பேர் சொந்தக்காரங்க, பஸ் காசு நம்மக்காக தான் கொடுக்கணும், அதான் வெயிட்டிங் வெயிட்டிங்ல இருக்காங்க. நாங்க இப்படிதான் நாங்களாம் நாடகம் நடத்தணும். அப்ப தோல்வி தானே, நாங்கள் நாடகம் நடத்தி தோல்வி அடையாத மேடைகளே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கு அது வேற விஷயம், ஆனால் வந்த பாதையை பார்த்தால் தோல்வி 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 தான் வாழ்க்கையில, எப்பவுமே தோல்வி தான். சரி அதெல்லாம் முடிஞ்சுது, சரி என்னடா இப்படி போயிடுச்சு, இப்படி நடத்துறோமே, நம்ம வாழ்க்கையில் எப்போதான் முன்னேறது, சினிமாவில் வந்துடணும் அப்படி ஒரு ஆசை. நாடகம் நடத்தி பிரியாணி இல்லையே, ஒன்று யாரும் கண்டுக்கிறதில்ல நம்மளை. அப்புறம் நேராக போனேன், அப்படி அஸ்டன்ட் ட்ரெஸ் சுற்றினேன், அங்கே சுற்றினேன், இங்கே சுற்றினேன், இங்கே சுற்றி, கடைசியில் வந்து காரைக்குடி நாராயணன் ஒரு பெரிய ரைட்டர், அவருடைய படைப்பு கூட வரப்போகுது. அந்த ரைட்டருடைய நாடகத்தில் அவர் தீர்க்க சுமங்கலி பெரிய பெரிய படங்கள் எழுதியிருக்கிறாரு. சவுண்ட் ஓகேவனே? பெரிய பெரிய நாடகங்கள் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட போய் உதவி வைக்கிறார், சேர்ந்தேன். உதவி சேர்த்துட்டார், ரொம்ப சந்தோஷம், ஆஹா பரவாயில்லையேன்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் ஒரு படம் எடுத்தோம், எஸ்வி சேகர் தான் அதில் ஹீரோ, ஆச்சி மனோரமா வெளிநாடு மூர்த்தி, நான் வந்து அசோசியேட் டைரக்டர், வசனம்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், கொஞ்சம் மெட்ராஸ் பாஷை பேசுவேன், அதனால் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், டிராமா கட்டுவா, நான் ரொம்ப சந்தோஷம். அப்போ திடீர்னு ஆச்சி நான் சொன்னாங்க, என்னப்பா சொல்லுப்பா வரலையா, அதான் கேட்குறேன், இது ஓகேவா? ஆ அதான் கேட்டேன், கையில் எடுத்துடலாம் போல. அப்போ ஆச்சி சொன்னாங்க, ரமேஷ் கண்ணா நல்லா பேசுகிறப்பா நீ, மெட்ராஸ் பாஷை கபால் உள்ளே வந்து பேசு, நடிக்கிறது ஒரு சின்ன கேரக்டர். உடனே பசங்கள்லாம் ஆஹா உங்க லக்குடா, முதல் படத்தில் முதல் நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர், உடனே நடிகன், அதுவும் ஆச்சி கையில் பாராட்ட வாங்கியிருக்கிறேன், நீ எங்கேயோ போற, உடனே மழை வீழ்ந்து ஆளும் அப்படியே நமக்கு பறக்குது வானத்தில், ஆஹா நம்ம ஹீரோ ஆகிட்டோம் டைரக்டர் ஆகிட்டோம். ஆனால் என்னாச்சு, 5 நாளில் ஷூட்டிங் நின்று போச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வரல. அப்போ பார்த்துங்க, தோல்வி தோல்வி கண்டு நான் துவளவில்லை, ஆனால் அப்போ வருத்தம் அந்த நேரத்தில் இருந்திருக்கும். வெற்றி அடைந்த பின் பெருமையாக பேசுவர்கள் தோல்வியை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், ஆனால் தோல்வியிலே இருப்பவர்கள் வெற்றியை பற்றி வடித்து கொண்டு தான் இருப்பார்கள். உண்மை உண்மை தானே, வெற்றி அடைச்சு நான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் போனோம், பாண்டியராஜன்கிட்ட சேர்ந்தோம், கன்னிராசி ஆண் பாவம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண் பாவத்தில் புரோக்கராக வருவேன், ஒரு சீன் கன்னிராசி சைக்கிள் தள்ளிட்டு வருவேன், என்னுடைய சைக்கிள் அது, பாண்டியராஜன் சைக்கிள், அவர் ஜனகராஜ் ஓட்டுவார், அதில் டிவி பாட்டு கேட்டு வருவேன், ஜனகராஜ் கேட்பார், அண்ணே எங்கன்னு டிவி எடுத்துகிட்டு போறீங்கன்னு, அது யாரோ ராத்தி பாடினாங்கப்பா கோபத்தில் பொண்டாட்டி உடச்சிட்டா அப்படின்னு அவரே கேவலப்படுத்துவேன். அந்த படம் ஓடிச்சு, அப்புறம் ஆண்பாவம் நல்லா வந்தது. பெரிய வந்து ஒரு படம், 85 அசிஸ்டன்ட் டைரக்டர், 86 பூஜை போடுறேன், 87 சென்சார் பண்ணுறேன், என்னுடைய படம் முதல் படம் ஹீரோ பாண்டியராஜன் நடிச்சு சென்சார் பண்ணுறேன், எனக்கு சந்தோஷம். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி பொண்ணு பார்த்தேன், டைரக்டரானால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா பண்ணவே மாட்டேன், பெரிய வீர சபதம் எனக்கு. அப்போ அவங்க வீட்டில் போ, அந்த பொண்ணு வீட்டில் சொன்னாங்க, இருந்தாலும் எப்போ டைரக்டர், உங்களுக்கு எப்போம்மா கல்யாணம் ஆகுறது, பேசாம வேற மாப்பிள்ளையை பார்த்துக்கன்ட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஏதோ தலையெழுத்து இப்போ கெட்டியிருக்கேன், நான் அவ்வளோதான் சொல்கிறேன், என் பொண்டாட்டி வேற வழி இல்லாமல் 2 வருஷம் வெயிட் பண்ணலாம், சென்சார் ஆனால் சந்தோஷம், ஆஹா கண்டிப்பாக படம் வந்துடும், ஆஹா நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். எப்படி அப்போ நமக்கு என் படத்துக்கு வந்து நான் வசனம் எழுதுறேன், அந்த படத்துக்கு ஜி கே ரெட்டி யாரு, விஷாலோட அப்பா தான் அதுக்கு வந்து ப்ரொடியூசர், அவர்லாம் கல்யாணத்துக்கு வராங்க, ராஜீவ் வராங்க, பி சுஷிலா வராங்க, ஆர் எஸ் பிரணவ் பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க, ரொம்ப சந்தோஷம், பெரிய ஆள் ஆகிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்சார் ஆயிடுச்சு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிடுன்னு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, 6 மாதம் ஆச்சு, என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு பண்ணேன். அப்போது முதல் குழந்தை பிறந்தான், கல்யாண நாள்லேயே பிறந்தான் முதல் பையன், அவன் பிறந்த என்னாச்சு சொன்னாங்க, டேய் பையன் பிறந்தா லக்குப்பா, பையன் பிறந்த அதிர்ஷ்டம் பாரு, உன் படம் வெளியே வந்துடும்னாங்க, வரல. 2வது பையன் பிறந்தான், வரல. முத பையன் ஸ்கூலில் சேர்ந்தான், படம் வரல. 2வது பையன் ஸ்கூலில் சேர்ந்தான், படம் வரல. காலேஜில் சேர்ந்தான், படம் வரல. காலேஜில் சேர்ந்தான், படம் வரல. முத பையன் கல்யாணமே ஆயிடுச்சு, இன்னைக்கு வரையும் படம் வரலைங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப தோல்வி தானே, தோல்வி மேல தோல்வி தானே. 87 ஒரு படம் ஞாபகம் வச்சுங்க, 87 10 வருஷம் ஆரத்தி எடுக்கடி வாசல் வேண்டல முதல் பாடல், இப்படி பல படங்கள் நாடோடி மேலே நிறைய படங்கள் வசனங்கள் எழுத ஆரம்பிச்சேன், வேற வழி இல்லையே,
விவேக் நானும் ஃப்ரெண்டா அப்படியே போய் ரவிக்குமார்ட்ட சேர்ந்து அது பக்கம் உப்புக்கு ஓடிட்டே இருக்கு. அவர்கிட்ட சேர்ந்து சேரன் பாண்டியன் நாட்டாமே இப்படி பல படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு, படமே வரலையா நமக்கு, திடீர்னு பண்ணாங்க ஒருத்தர் ப்ரொடியூசர் பெரிய குடும்பம் படம் வசனம் எழுதினேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன், தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறித்தான் வரும் என்பதை சொல்வதற்காக தான் சொல்றேன். பெரிய குடும்பம் படம் எழுதின வசனம், அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டாரு, தம்பி நல்லா ஒர்க் பண்றாப்புல 100 days ஓடிச்சு நம்ம படம், நம்ம கம்பெனியில் ஒரு படம் பண்ணுங்க அப்படி சொல்லி படம் ஒத்துக்கிட்டேன். ஜெயராம் மீனா ஹீரோ ஹீரோயின் ஷூட்டிங் பிரம்மா பாத்துங்க 87 இது நடக்க 97 10 வருஷம் ஆச்சு. 97 நான் ஷூட்டிங் போறேன். முதல் நாள் மணிவண்ணன் விவேக் வச்சு காமெடி சீன்லாம் எடுத்தாச்சு. 2 நாள் ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. 3வது நாள் கிளம்புற ஷூட்டிங்கு போன் அங்கிருந்து, ஐயா நீங்க ஷூட்டிங் போகாதீங்க நேரம் ஆண்டாள் தியேட்டருக்கு வாங்க. என்ன விஷயம் என்ன, பெப்சி பிரச்சனை, தொழிலாளர் போராட்டம், ஸ்ட்ரைக்கு, 1 வருஷம் ஸ்ட்ரைக்கு. அப்ப நான் சொன்னேன் 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடைச்சது, அது 97 கிடைச்சது. 2 நாள் ஷூட்டிங் நின்று போச்சு. அப்புறம் 1 வருஷமா படைப்பாளி, பெப்சி ஸ்ட்ரைக், இனிமே எங்க நான் வாழ்க்கிறேன், யாராவது நம்புவாங்களா சினிமா நம்ம வருவோம்னு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பாரதி ராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம், சங்கர், சேரன் என்ற பெரிய பெரிய டைரக்டர் ரவிக்குமார், எல்லா டைரக்டரும் ஒரே இடத்துல அசம்பிளாகும், பேசுவோம், சிரிப்போம், சந்தோஷமா. அதனால நல்ல பண்பு கிடைச்சு பாலச்சந்திரன் டிஸ்கஷன்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உறவுகள் ஏற்பட்டது. அப்போ அது வெற்றி, தோல்வியில அது ஒரு வெற்றி. ஏன்னா இந்த பாரதி ராஜா பாலச்சந்தர் பார்க்கறதுக்கு எத்தனை காலம் தவம் இருந்திருப்போம், நம்ம எத்தனை நாள் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிருப்போம், அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க. அப்போ அது தோல்வியிலையும் ஒரு வெற்றி, படம் வந்துச்சா நின்று போச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு காதல் கோட்டைன்னு ஒரு படம், நம்ம தலை அஜித் நடிச்சு படம் பெரிய ஹிட்டு. உடனே ப்ரொடியூசர் சொல்றாரு, போய் அஜித் கிட்ட அந்த கதையை சொல்லிட்டு வாப்பான்றாரு. நான் போய் அஜித் கிட்ட கதை சொல்லலான்னு போறேன். நான் சொன்னேன் காதல் கோட்டைன்றது ஒரு லவ் ஸ்டோரி, அஜித் செம யூத்து அழகா இருக்கிறாரு, அது மட்டும் தேவயானி ஹீரா எல்லாருமே சூப்பராக இருக்காங்க, படம் சூப்பர் ஹிட்டு. என் கதையில ஹீரோவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையோட பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு பிரச்சனை, இன்னொரு பொண்டாட்டி பிரச்சனை, இது குடும்ப கதை. எந்த தொடரும் அந்த படம் 87 நாள் ஓடிச்சு நினைக்கிற மாதிரி இல்லை, அது 87 ஓடிச்சு. அப்போ நான் அஜித் சொன்னாங்க சொல்ல மாட்டார் படம், சரி போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் அஜித் கிட்ட கதை சொல்ல போறேன். கதை சொல்லிட்டு வந்துட்டேன், அஜித் கேட்கிறாப்பல, தம்பி யாரு, தம்பி ரொம்ப பெரிய ஆளுப்பா, காரைக்குடியில் நாங்கள் படம் ஒர்க் பண்ணாப்புல, 4 படம் எந்த படம் வரல, அப்புறம் பாண்டியராஜிட்ட ஒர்க் பண்ணாப்புல, தனியாக ஒரு படம் பண்ணாலும் அந்த படம் வரல, அப்புறம் சொக்குப்படின் படம் பூஜை போட்டாப்புல அந்த படம் வரல, அப்புறம் ஒரு படம் டிஸ்கஸ் உட்காந்தப்பல அந்த படம் வரல, இந்த படமே முதல்ல ஆரம்பித்தார் 10 வருஷம் கழிச்சு, அது 2 நாள் நின்று படம் நின்று போச்சு, அவ்வளோ அதிர்ஷ்டமான கட்டை அப்படின்னாங்க. இப்படி அதிர்ஷ்டமான கட்டைக்கு தான் நான் படம் கொடுப்பேன்னு சொன்னார் தல அஜித், அதான் உண்மை அவர் சொன்னார். ஏன்னா அவரும் சுயமாக முன்னேறுகிறார், நானும் சுயமாக முன்னேறு, அப்போ வெற்றி எங்கே வந்து பாருங்க. சரி அதாச்சா முதல் நாள் ஷூட்டிங், உலகத்தில் நீங்கள் எங்கேயும் கேட்க மாட்டீங்க, டைரக்டர் நான், முதல் நாள் ஷூட்டிங், 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சி, ஒரு படம் வரல, 10 வருஷம் ஒரு படம் கிடச்சி, அது 2 நாள் ஷூட்டிங் நின்று போய் மறுபடியும் 1 வருஷம் படத்துக்கு போகிறேன். விக்ரமன் சார் ஒரு படத்துக்கு முன்னெடுத்தில் கொடுத்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன், சின்ன வேஷம், அது எனக்கு அவ்வளோ பெரிய வேஷமாக தெரியாது, நம்ம டைரக்ஷன் தான் நம்பிங்கன்னு போய் ஃபோன் பண்ணுறார், வா ஒரு ஹாஃப் டே வா சார், என்ன விளையாடுறீங்களா, ஹீரோயின் இல்லைனா ஹீரோயின் இல்லாமல் ஷார்ட் எடுக்கலாம், ஹீரோ இல்லைனா ஹீரோ இல்லாமல் ஹீரோயின் ஷார்ட் எடுக்கலாம், டைரக்டர் இல்லாமல் ஷார்ட்டே எடுக்க முடியாது சார், நான் எப்படி வர்றது, இல்லைப்பா நீ வா அப்படின்னு. இதனால தொல்லையாக போச்சு, ஏன்னா எங்கள் விக்ரமன் வந்து விக்ரமன் அசோசியேட் ரவிக்குமார், ரவிக்குமார் அசோசியேட் நான், சரி அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, நேராக அவர்கிட்ட போகிறேன், 6 நாள் அங்கே நடிக்கிறேன், கார்த்திக் கிண்டல் பண்ணுறாப்புல, ஏயா உனக்கு 10 நாள் வச்சு ஒரு படம் கிடைச்சிது, அந்த படத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறியா ரமேஷ் கண்ணா, உனக்கு ரொம்ப திமிரு எப்படி, அவர் வேறு ஒரு பக்கம் கிண்டல், சார் கம்பளிசால் நொந்து போய் வந்திருக்கிறேன். அப்புறமா 6 நாள் முதல் நாள் ஷூட்டிங்கில் அஜித் தேவியானி ஹீரா 3 பேர் உட்காந்துருக்குறாங்க அதே இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில், 6 நாள் சும்மா உட்காந்துருக்காங்க, பார்த்துங்க யாருக்காவது படம் நடக்குமா, வேறு ஹீரோ வந்துட்டே யாருறாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்தா யூஸ் பண்ணது போயிடுவாப்புல, என்னமோ நம்ம நல்ல நேரம் உட்காந்துட்டார். அதனால் வெற்றிகள் வரும்போது தானாக வரும், தோல்விகளும் தானாக வரும், தோல்விகளையும் நாம் சந்திக்க பழக வேண்டும், வெற்றிகளையும் சிந்திக்க வேண்டும். வெற்றி வந்தால் தலைக்கு போகக்கூடாது, வெற்றி மனதுக்கு போகணும், தோல்வி வந்தால் தான் தலைக்கு போகணும், ஏன் நம்ம தோத்துட்டோம், ஏன் இப்படி ஆச்சு, இது நம்ம என்ன தவறு செய்தோம் சிந்திக்கணும், அதான் உண்மை. சத்யஜித்ரன் பெரிய டைரக்டர் இருக்காரு பெங்காலியில், இந்திய படங்களை இந்தியாவின் திரைப்படங்களை உலகத்துக்கு கொண்டு சென்ற ஒரே டைரக்டர் சத்யஜித்ரன், பெங்காலி டைரக்டர். அவர் வந்தப்போ தான் உலகமே திரும்பி பார்த்துச்சு, இந்தியான்னு ஒரு ஊருக்குதே, அங்கே அற்புதமான டைரக்டர் இருக்காங்க, பதர் பஞ்சாலின்னு ஒரு படம்,
1955 அடிச்சின் வாங்குது, அவருக்கு ஆஸ்கார் எல்லாம் கொடுத்தாங்க, அப்புறமா லைஃப் டைம் அச்சீவ்மென்ட். அந்த சத்தியத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் வெற்றி பெறும் படங்களை பார்க்க மாட்டேன், தோல்விப்படும் படங்களை தான் பார்ப்பேன். ஏன்னா ஏன் தோல்வி அடைந்தது என்று எனக்கு அந்த படத்தின் மூலமா தான் தெரியும். அதனால வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. இவங்க பேசுறாங்களா மூணு பேரும், அதை வச்சுதான் தீர்ப்பு சொல்லணும். ஆனா இவங்க பேசும்போது என்ன ஒரு பிரச்சனை, என்ன இவர் பேசும்போது நல்லா இருக்கும், அவர் பேசும்போது நல்லா இருக்கும், இவர் பேசினா நியாயமா தெரியும், இந்த அம்மா பேசினா நியாயமா தெரியும், இவர் பேசினா கரெக்டாகுது என்று தெரியும், இவர் பேச ரொம்ப கரெக்டா இருக்கு தெரியும். அப்ப நான் எப்படி நீதி தீர்ப்பு சொல்லுவோம் பாருங்க. அதனால தீர்ப்புகளை நீங்களே கேட்டுங்க. நான் சின்னதா கட்சியில் தீர்ப்பு சொல்ல போறேன், ஓகேவா? அதனால பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். முதல் முறையாக தோல்விகளை சந்திக்க பழக வேண்டும் என்பத வார்த்தை முதல் முதல் தோல்வியை பத்தி பேச தைரியமாக ஒரு இளைஞர் வருகிறார், ஹரிஷ்ரா சி முரளி. இவர் எழுத்தாளர், சோழிங்கரை சேர்ந்தவர். அவர் குடும்பமே அவர் கன்னி பேச்சை கேட்க வந்திருக்கு. நல்ல ஒரு கைத்தட்டல் தட்டி அவரை அன்போடு வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பட்டிமன்றத்துக்கு நடுவராக பங்கேற்று இங்கே சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் இயக்குனர் ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கும் MPTV நேயர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் நெமிலியில் திரளாக திறந்து வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இங்கே ஸ்பான்சர் செய்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இனியவனின் மாலை வணக்கங்கள். இந்த நாள் என் வாயில் மறக்க முடியாத ஒரு நாள். நெமிலி பல மேடைகளில் பேசிய நான் பட்டிமன்றத்தில் முதல் முதலாக கன்னிப்பேச்சை தொடங்கியிருக்கிறேன் என்றால் அது நெமிலியில் தான். இந்த மாவட்டத்தில், என்னுடைய மாவட்டத்தில், அதுவும் ரமேஷ் கண்ணன் அவர்களின் தலைமையில். அவர் யார்? நேசமணியின் அண்ணன் மகன் அல்லவா? அவருக்கே தெரியும் இது. நான் தான் இந்த கன்னிப்பேச்சை தொடங்கியிருக்கிறேன். நெமிலியை என்னால் மறக்கவே முடியாது. தலைவர் நடுவர் அவர்களே, எனக்கு அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, நல்ல தலைப்பு. வாழ்க்கையில் சாதிக்க தோல்விகளை சந்திக்க பழக வேண்டுமானு எனக்கு சொல்லியிருக்காரு அவரு. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில எல்லோருமே வெற்றியை தான் சார் நம்ம விரும்புகிறோம், தோல்வி விரும்புகிறதே கிடையாது. பிரியாணி பொட்டலத்தை வச்சா உடனே காலியாவது, தயிர் சாதத்தை வச்சா அப்படி ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு சார் என்ன பண்ண முடியும் சார்? எல்லாமே வெற்றியை தான் விரும்புகிறாங்க. அங்கே பேசுங்க, மைக் எடுக்கல. சாதித்தவர்கள் இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே படித்தவங்க தான், இல்லைனாலும் இன்றைக்கி எல்லாமே யூடியூப் வந்துச்சு, எல்லாமே மீடியா வந்துச்சு. சாதித்தவங்க எல்லாருமே, ஏன் நம்ம நடுவே கூட சார் ரமேஷ் கண்ணன் அவர்களே கூட பல தோல்விகளை சந்தித்து தான் இன்று இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நான் இந்த மேடையில் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஸ்பான்சர்களும், ஏன் MPTV அண்ணன் அவர்களும் தோல்விகளை சந்தித்து தான் இந்த மேடைகளை சாதித்திருக்கிறார்கள். ஆம், எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தோல்விகளை சந்திக்க பயக வேண்டும் என்பதுதான். விஷயத்துக்கு வருகிறேன். ஆபிரகாம் லிங்கன் பற்றி எல்லோருக்குமே தெரியும். வாழ்க்கையில் அவர் கண்டது எல்லாம் தோல்விகளே கடைசி வரை. ஆனால் கடைசியில் தான் வெற்றியை சந்தித்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக. இது எல்லோரும் நாம் அறிந்ததே, எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அடுத்ததாக இந்த உலகத்தை, ஏன் இந்த உலகத்தை விட்டுருங்க, இந்த மண்டபத்தை பாருங்க, எவ்வளவு பிரகாசமா ஜொலிக்க வச்சிருக்கு இந்த லைட். எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு வந்து உட்கார. ஆனா எல்லோருமே யோசிக்கலாம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவனுடைய ஆய்வுக்கூடம் பற்றி எழுதி எல்லோருமே கேலி செய்யறான், ஏய் எடிசன் வேலை முடிஞ்சதுடா அவன் காலின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. அமைதியா கூல வந்து நின்றுட்டு இப்படி தொலைஞ்சதா, ரைட்டு விடுறா, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் எழுந்து தோல்வியாகின என்று சொன்னார் எடிசன். அதுதான் தோல்வி. அந்த தோல்விகளை தோல்விகளை எதிர்த்து எதிர்த்து நிற்கிறதுனால தான் அவரை சாதனை பேசியது என்று வரலாறு பேசுகிறது. ஏன் எல்லோரும் பேசினார்கள், இன்று நாமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எங்க எதிரணியில வெற்றி தான், தோல்வி எல்லாம் கிடையாது. வெற்றி தான், எல்லாமே சாதனையை படிக்க சொல்றாங்க. அவங்க மூணு பேரை உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை பார்த்தா அவர் குறைகள் போகாதான்னு தெரியல, எப்படி தெரியுங்களா? வெற்றி சாதனை தோல்வி, வெற்றினால என்னன்னு தெரியாம மூணு பேர் வந்து எதிர்மறையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க,
தீபாவளி பொங்கல் பண்டிகை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு செய்தி பகப்பகப்பா பேசப்படும். டாஸ்மாக் சாதனை, விற்பனையில் சாதனை என்று போடுவார்கள் பேப்பர்ல. அது சாதனை கிடையாது சார், வேதனை. எப்படி தெரியுங்களா? 1000 பேர் குடிகாரர்கள் இருந்தால் 100 பேர் குடிகாரர்களாக மாற்றினால் சாதனை. 100 பேர் குடிகாரன் 1000 பேராக மாற்றிட்டு போறது எப்படி சார் சாதனையாகும்? அது அந்த வியாபாரத்தின் வெற்றியை தவிர சாதனை கிடையாது. அடுத்ததாக ஒரு வெற்றி சாதனைன்னு சொன்னா எல்லாருமே சாதனையாளர் பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் சாதனை பற்றி சொன்னா எடிசன் தான் எல்லாருமே சொல்றாங்க. நம்ம குடும்பத்திலே நடந்துட்டு இருக்கு. நீங்க நெம்பிலியை பார்த்தா எல்லாம் குடும்பம் குடும்பம் வந்துட்டு இருக்காங்க. ஏன், நானும் குடும்பத்தோட தான் வந்திருக்கிறேன். எல்லா கல்யாணமானவங்க தான் அதிகமா வந்திருக்கிறாங்க சார். உறவுகளுக்கு மத்தியில் ஒரு தோல்வி என்றால் அந்த வெற்றியை கொண்டாட 1000 பேர் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்று சமூகத்தில். ஏன், நம் குடும்பத்திலே நடந்துட்டு இருக்கு சார். நம்ம குடும்பத்திலே, நம்ம வீட்டிலே, எல்லாருடைய வீட்டிலே நடந்துட்டு இருக்க. தாய்மார்களே, பெரியவர்களே, இன்று எல்லோரும் கல்யாணமானவர்கள் தான், திருமணமானவர்கள் தான். நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். எல்லோர் வீட்டிலும் நடப்பதுதான். ஒரு மனைவியிடம் கணவன் அன்பாக வந்து சொல்கிறான், உனக்கு நான் 10,000 ரூபாய் புடவை எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லி. ஆமா, நீங்க 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. எங்க அம்மா 50,000 ரூபாய் எடுத்துன்னு வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க எல்லா கொண்டாட்டியும். ஆனா எடுத்துன்னு வந்தது பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் தான் இருக்கும். இது கணவனுக்கு தோல்வி. நம்பால் சும்மா இருக்க மாட்டான். அந்த அம்மா வருவாங்க அவங்க அம்மா வீட்டுல இருந்து. மாமா, எங்க அம்மா உனக்கு கட்டில் எடுத்து கொடுத்தாங்க. அப்படியாமா, உங்க அம்மா இப்பதாமா கட்டில் எடுத்து கொடுத்தாங்க? எங்க அம்மா எப்போ எனக்கு தொட்டில கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனைவிக்கு தோல்வி. நல்லா சிந்திக்க வேண்டும் சார். இந்த விஷயத்தை நீங்க கேட்டுக்கீங்க. இந்த தோல்விகளை எல்லாம் சந்திக்கிற குடும்பங்கள் தான் வெற்றி பெறுகின்றன, சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றன. நீயா நானா என்று வெற்றி காண்கின்ற குடும்பங்கள் நடுத்தரவில் வந்து நிற்கின்றன சீரழிந்து என்பதை நினைவில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தோல்வியை, இங்கே எல்லோரும் பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், ஒரு தோல்வியை மகன் கண்டுவிட்டால் அவனை நீ ஒரு மகன் தோல்வியை கண்டுவிட்டால் அந்த மகனை வந்து நீ எதற்கும் உபயோகம் இல்லாதவன் என்று சொல்ல வேண்டாம். அந்த வேலைக்கு நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம். வெற்றிக்கும் சாதனைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. வெற்றி என்பது ஆற்றலின் சக்தி, சாதனை என்பது திறமையின் ஆற்றல். பிறந்தோம், வளர்ந்தோம், வாய்ந்தோம் என்றால் வாழ்க்கை. பிறந்து வளர்ந்து வரலாறு படைத்தால் சாதனை. சாதனையாளர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். 100 பேருக்கு 80% தோல்வியை தான் சந்தித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, உங்கள் கவனத்திற்கு ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறேன். கடைசியாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு நான் கோயம்புத்தூர் சென்றிருந்தேன். சாதனைக்கும் வெற்றிக்கும் ஒரு சிறிய வித்தியாசத்தை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு வீட்டு முன்னாடி வாசல், வாசலுக்கும் வீட்டுக்கும் ஒரு 5 படிக்கட்டு. ஒரு தவைந்த 4 கால நடக்கக்கூடிய ஒரு குழந்தை, நாங்கள் நண்பர்களோடு பேசிட்டு இருக்கோம். அந்த குழந்தை நடந்து தவைந்து படிக்கட்டாக ஏறுது, தவைந்து கீழே வீது, ஏறுது தவைந்து கீழே வீது. நாங்கள் 1/2 மணி நேரமாக பார்த்துட்டே இருக்கோம். குழந்தை ஏறின பாறே கிடையாது. ஆனால் 1/2 மணி நேரம் கழிச்சு 5வது படிக்கட்டு ஏறிட்டு அப்படியே போயிட்டு திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சது பாருங்க, நான் சாதிச்சுட்டேன்டான்னு சொல்லி. இதுல இருந்து என்ன தெரியுதுங்களா? ஒவ்வொரு படிக்கட்டை ஏறும் போதும் அது வெற்றி. அந்த 5 படிக்கட்டு ஏறினால் 5 வெற்றி தான். அந்த 5 வெற்றிகளை தொட அந்த குழந்தை 80 தடவை தோல்விகளை கண்டது, கீழே வியந்து. இதுதான் சாதனை. அதுதான் நாங்க சொல்றோம், சோதனையை சந்திக்கிறீங்க, சந்திக்கணும். ஏன், இவர் வந்து தலைவர் ரஜினியுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரே சொல்லலையா, சோதனையை சந்திச்சாதான் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முயற்சியில் ஆரம்பித்து தோல்வியில் பாடம் கற்று வெற்றியில் பயணம் செய்து சாதனையை சமன் செய்யும் போதுதான் இந்த வாழ்க்கை இனிக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த நெமிலி மக்களுக்கும், ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் கைலாஸ் அவர்களுக்கும் நன்றி கூறி, தோல்விகள் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சாதிக்க துணி புரியும் என்பதை இந்த ரமேஷ் கண்ணா அண்ணா அவர்களே எனக்கு தீர்ப்பளிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முரளி அவர்கள் எழுத்தாளர்,
நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது. முதல் கன்னி பேச்சு நெமிலில் பேசினாரு. இனி அவர் நிறைய பேசுவார் மேடைகளில். ஏன்னா நெமிலி மக்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு ஃபுல்லா இருக்குது. கோலப்படாதீங்க. கணவன் மனைவி பற்றி சொன்னாரு. மனைவி புடவை வாங்கி கொடுத்து சொன்னாரு. என் மனைவி கூட கேட்டா, ஏங்க பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன புடவை கட்டியிருந்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேள்வி பாருங்க. எந்த நேரத்தில் பசங்கள்லாம் பிறந்தப்பறம் கேட்குறாவோ என்ன புடவை ஞாபகம் இருக்கான்னு. நான் என்ன புடவை சொல்றது, புடவை மாற்றி சொல்லிட்டா தப்பாயிரும். அப்படியே யோசித்தேன். நான் சொன்னேன், அம்மா தற்கொலை பண்ணிங்கன்னு தண்டை வளர்த்து தலை வைக்கிறான். எக்ஸ்பிரஸ் ரயில் ஏறினா என்ன, மெயில் ஏறினா என்ன, எல்லாம் ஒன்று தான்மான்னு தான் உண்மை. அதனால் புடவை பற்றி சொன்னார், ரஜினியை பற்றி சொன்னார். தோல்வியிலே கண்டு பழக்கப்பட்டவர். ஆனால் ரஜினிகாந்துக்கும் தோல்வி உண்டு. ஏன்னா நாங்கள் ராணான்னு ஒரு படம் பண்ணோம், தீபிகா படுக்கோனே, இந்தியில பெரிய ஆர்டிஸ்ட், நம்பர் ஒன் ஆர்டிஸ்ட் ராணா. அற்புதமான கதை. மூணு படைப்பா இருக்கு அந்த கதையில. படம் பூஜை. பூஜை அன்னைக்கு தீபிகா படுக்கோனே வந்தாச்சு, பெரிய ஸ்விம்மிங் பூல் செட்டு போட்டாச்சு, சாங் எடுத்துட்டு இருக்கிறோம், ரஜினி சார் மேக்கப் போட்டாச்சு, நடிக்கிறது ரெடி. திடீர்னு உடம்பு சரியில்லை அவருக்கு. வந்து சாங்க ஒன்னர் பார்த்தாரு, அடுத்த ஷாட்டு கூப்பிடலான்னு போனா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போனவர் தான் படம் நின்று போச்சு. அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் வரல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமே நிற்கும். அதனால தோல்வி எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் வெற்றி உண்டு, தோல்வி உண்டு. அதனால ரஜினி சார் சொல்லுவேன், எனக்கு அந்த நினைவு ஞாபகம் வந்து அதான் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் கோச்சடையான் பண்ணோம் லண்டன் போய். அப்போ கோச்சடை படம் பண்ண நான் போகிறேன், லண்டன் போகிறேன். தீபிகா படுக்கோனே கூட நடிக்கிட்டேன். ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார்னு தெரியல. இப்போ அந்த படம் வந்தது ராணியை பற்றி ஒரு படம், அந்த படம். அப்போ ரஜினி சார் வந்து லண்டன் மறுநாள் வரார். முதல் நாள் நாங்கள்லாம் போயிட்டோம். தீபிகா படுக்கோன் வந்தாச்சு. நாகேஷ் சம்மந்தப்பட்டமான ஒரு கேரக்டர், நாகேஷ் கேரக்டர் நான் தான் கிரியேட் பண்ணேன் அந்த நாடகத்தில். ஏன்னா அனிமேஷன் தானே சார் இப்படி பண்ணால் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சது, டைரக்டருக்கு பிடிச்சது. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பாராட்டினார், சார் நீங்களாம் நடித்து கேரக்டர் கிரியேட் பண்ணுறீங்க அனிமேஷனில், நடிக்காமே கிரியேட் பண்ணுறது சார் அசல். நாகேஷ் மீது யார் சார் நடிப்பாங்க? அப்போ மதுரையில் மூணு சகோதரர் இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க, வாக்கிக்கலாம். பேச்சு டைலாக் வரல. அப்போ என்ன போட சொல்லிட்டாங்க. நான் முதல்ல தீபிகா படுக்கோன் அன்னைக்கு டைலாக் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ மீசெல்லாம் வச்சுருந்தேன், ஸ்டைலாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிங்க. முடிஞ்ச உடனே டே டே டு டே போடா, நீ போய் ட்ரெஸ்ஸும் பண்ணா, ட்ரெஸ் எப்படின்னா டைட்டு, எல்லாத்துலேயும் பல்பு இருக்கும், அதுதான் அப்படியே கிராஃபிக் கேட்ச் பண்ணும். மீசெல்லாம் எடுத்துட்டாங்க, அடையாளம் தெரில. அந்த அம்மா கிட்ட போய் ஒரு ஸ்டில் எடுக்கலாமே, நை நை ஆம் நை திருத்து தூசர ஆத்மிக்கு நய ஆத்மிக்கு நை போட்டான். என்னதே நய ஆத்மிவா, காலில் உன் டைலாக் சொல்லி கொடுத்த அசோசியேட் டைரக்டர் நான் தான், என்ன வளர்றியா? ஓ சாரி சாரி. அப்புறம் எடுத்தாங்க. மறுநாள் ரஜினி வந்தார். நான் சொன்னேன், சார் இந்தியாவின் பெரும் நடிகை, இந்தி நடிகை தீபிகா படுகோனோட நடித்த முதல் தமிழ் நடிகர் என்ற பெருமை யாருக்கு தெரியுமா? ரஜினி, நான் தான் நான் தான். இல்லை இல்லை நான் தான், நீங்கள் ரெண்டாம் நாள் தான் ஷூட்டிங் வரீங்க, நான் முதல் நாளே வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் ரஜினி சார்கிட்ட அவ்வளோ தூரம் அன்பாக பேசலாம், அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர். அவர் சொன்னதை ஞாபகம்னால நிகழ்ச்சி பொங்கலுக்கு. அடுத்தபடியாக வெற்றி, வெற்றிகளை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் என்று பேசுவதற்கு கொடைக்கல் கா சேகர் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அற்புதமாக பேச போகிறார். நல்லா கைத்தட்டி அவரை வரவேறுங்க. தயவுசெய்து நல்லா கைத்தட்டிடுங்க. நம்ம சேகர் சார் அவங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி சார். சாரி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் எங்க நடுவர்களுக்கும் எங்க நெமிலிக்கு வந்திருக்கிறதுனால நாங்க ஹானர் பண்ணணும் சார், நாங்க ஒரு சிறு பரிசு கொடுக்கணும் சார்னு சொல்லி நம்மளுடைய மக்களின் பேதாரப்பட்ட மக்கள் ஸ்டோர்ஸ் இப்ப பேச்சாளர்களுக்கு சிறப்பு பரிசை வழங்க வருகிறார். மக்கள் ஸ்டோர்ஸ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். நல்லா கைதட்டி கொடுத்துருங்க. என்ன என்ன சிறப்பு செஞ்சாலும் அவங்களுடைய ஒரு உள்ளம் கனிந்த பேச்சாளர்களுக்கு ஒரு பரிசு வழங்கி நம்ம நடுவர் அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்க ஆசைப்படுறாங்க. குட்டீஸ் சாரு அவங்களும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மேடம் எல்லாருமே வாங்க, ரெண்டு பேருமே வாங்க, நீங்க ரெண்டு பேருமே வாங்க சார். கொஞ்சம் கிராஸா வச்சுங்க. ஏன்னா இந்த பேச்சாளர்களுக்கு இந்த சிறப்பு பரிசை வழங்குபவர்கள் நம்முடைய மக்கள் ஸ்டோர்ஸ் சிறப்பாக எப்பொழுதும் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய. கரெக்டா கேக்கு சார், சூப்பர் சார். ஆன்மீக பேச்சாளர் இதுவரைக்கும் கரெக்டா கேட்காத ஒரே சிந்தனையில் இது பண்ணிட்டாரு சார். நல்ல கைதடி கொடுத்துருங்க. நம்முடைய ரமேஷ் கண்ணா சார் அவர்களுக்கு, நம்மளுடைய சிறப்பு விருதுநர் அவர்களுக்கு மக்கள் ஸ்டோர் சார்பா ஒரு சிறப்பு பரிசை இதோ வழங்குகிறார்கள். நல்லா கைதட்டு கொடுத்துருங்க உற்சாகமா. என்ன எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் ஒரு பரிசை கொடுத்து அது சிறப்பாக ஆக்க வேண்டும் என்று சிந்தனை செய்திருக்கிறார் மக்கள் ஸ்டோர். அவர்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய பெரிய சந்தோஷம். அடுத்ததா பேச்சாளர் சேகர், கொடைக்கல் சேகர் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறார்கள். நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. நம்ம ஊர் பேச்சாளர், நம்ம பேச்சாளர் நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. தேங்க்யூ. அடுத்ததாக
லட்சுமி ப்ரொவிஷன்ஸ் ஸ்டோர் சார்பா ஐயா அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசை வழங்குகிறார்கள். ஆனா அவருடைய மலையூர்ல நம்பர் ஒன், ஆனா இங்க வந்து அவர் பேச்சாளர் இருக்கிறதுனால இந்த பரிசை பெற்றுக் கொள்கிறார். மக்கள் ஸ்டோர்ஸ் நல்ல கைதட்டு கொடுத்துருங்க. நம்ம பாய்சர மக்கள் ஸ்டோர் சார்பா இந்த பரிசை வழங்குறாங்க. இன்னும் நிறைய செய்ய காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செல்வி ஆசிரியை, நம்முடைய முத்தமிழ் அரசி, அவங்களுக்கு இந்த கிப்ட் நல்லா இளைஞர்கள் எல்லாம் கைதட்டலாம், நல்லா ஜாலியா பேசுவாங்க, நல்லா கைதட்டி நல்லா வளரும்னு சொல்ற மக்கள் ஸ்டோர்ஸ். மக்கள் ஸ்டோர்ஸ் சார்பா இப்போ சோலிங்கர்ல இருந்து வந்து கலக்கு கலக்கு கலக்குன ஐன்ஸ்டீன் ஆபிரகாம் லிங்கனுடைய பட்டியலை எடுத்து சொன்ன என் நண்பன் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறார் மக்கள் ஸ்டோர்ஸ். நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் என்று மக்கள் ஸ்டோர்ஸ் சார்பா சொல்றோம். ஐயா சார் அவங்களுக்கு பேச்சாளர் சார் குமரவேல் சார் அவர்களுக்கு மக்கள் ஸ்டோர் சார்பா சன் டிவி வேந்தர் டிவி புதிய தலைமுறையில் கலக்கின குமரவேல் சாருக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது. சுனில் நம்ம எம்பி டிவியின் விஜய் சுனில் இளைஞர் அவர்களுக்கு இந்த பரிசை மக்கள் ஸ்டோர் சார்பா வழங்குறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பாலாஜாவில இருந்து வந்து பரதநாட்டிய குழு அமைக்க எங்களுக்காக சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச ஷண்மதி மேடம் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவங்களுடைய தாயார் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அந்த குரூப்பே மேடைக்கு வந்துருங்க. ஒரு சின்ன ஹானர் ஒரு சார் ஒரு அஞ்சு நிமிஷம். நடராஜ பெருமாள் நாட்டியாலயா பள்ளி அவர்கள் சார்பா ஒரு மேடையில் ஒரு சின்ன ஹானர் மட்டும்தான் உங்க ப்ரோக்ராம் அப்புறம் இருக்கும். மேடம் அந்த குழந்தைகள் மட்டும் அன்போடு மேடைக்கு வாங்க, கொஞ்சம் விரைவா வாங்க. ஏன்னா பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு, அதை கொஞ்சம் ஹானர் பண்ண ஆசைப்படுறோம். எங்களுடைய நடுவர் திரு ரமேஷ் கண்ணா சார் அவர்கள் சார்பாகவும் மக்கள் ஸ்டோர் சார்பாகவும் அந்த ஒரு பொன்னாடையை எங்களுடைய சண்மதி மேடத்தின் தாயார் நடராஜ் நாட்டிய பள்ளியின் நிர்வாகி அவர்களுக்கு அன்போடு அளிக்கின்றோம். இந்த பரதநாட்டிய பள்ளி மாணவிகள் சர்வதேச அளவில் சாதனை படைக்க வாழ்த்துக்கிறோம். நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. தேசிய கொடி போல அணிந்து பச்சை வண்ண உடை அணிந்து நடனமாட வந்திருக்கக்கூடிய இந்த மாணவிகள் மென்மேலும் வளரும்படி ஆசி கொடுக்கும்படி நடராஜர் நாட்டியாலய பள்ளிக்கும் சண்மதி மேடம் அவரின் தாயாருக்கும் எங்களுடைய மக்கள் ஸ்டோர் சார்பாகவும் திரு ரமேஷ் கண்ணா சார் சார்பாகவும் இப்பொழுது பொன்னாடை எம்பி டிவி சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கண்டிப்பா நடனம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்பொழுது பட்டிமன்றம் தொடக்குது, இனிமேதான் அனல் பேச்சாளர்களே இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், மக்கள் ஸ்டோர் சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. சேகர் சார் வாங்க. வெற்றி என்பதை பற்றி பேச கொடைக்கல் சேகர் வந்திருக்காங்க. அருமையாக கத்துட்ட ஒரு ஆசிரியர் பாருங்க, வெற்றி வரும்போது எவ்வளவு தடை வருது பாத்தீங்களா அவருக்கு. வெற்றின்னு பேச போனார் நிறுத்திட்டாங்க. மரியாதைக்கும் உரிய நடுவர் நம்முடைய நேசமணியின் அண்ணன் மகனே, படையாப்பாவின் நண்பனே, கொஞ்சம் கை தட்டினா புத்துணையே வராதான் உங்களுக்கு தெரியுமா. கை தட்டினா புத்துநோய் வராது, பிபி வராது, சுகர் வராது, எதுவுமே வராது. எங்க ஜோரா கை தட்டுக்கு பாக்கலாம். நல்ல ஒரு உற்சாகம் வேணும், உற்சாகமா கை தட்டுங்க. இன்னும் நல்லா இன்னும் நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, அழகான ஒரு தலைப்பு. கொசு தட்ட அந்த தலைப்புல ஒருத்தர் பேசிட்டு போனது கொஞ்சம் கை தட்டினா கொசு கூட வராது. எனக்கு இந்த ஆப்பிரிக்காவில் நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் உடைய பார்த்துருப்பீங்க. அப்பப்ப சேஞ்ச் பண்ணுவேன், கமல்ஹாசன் மாதிரி கமல் மாதிரி அப்பப்ப மேசையை வச்சுப்பேன், மேசையை எடுத்துருவேன், வேட்டி கட்டுவேன் ஒரு சில வருஷம், உடனே பேண்ட் போடுவேன். இங்க பார்த்தா மைக் எடுக்கல, அங்கே பார்த்து பேச. அப்படிப்பட்ட ஆள் நான். இந்த ஆப்பிரிக்காவில் ஒரு போல் சாங் வருது, என்ன கொஞ்ச காலாமு கோல கொலி லக்குவா ஜகதானி நமிபா மொக்காலிவா பக்குவா உகசாலிதா போபோ ஜக்கு சொப்பா சுக்குவா போபா பலி பஸ் ஜாவதா பாபி போ ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. இங்க ஒரு அழகான சிந்திக்க தகுந்த ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்காங்க நடுவர் அவர்களே. ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ளுகிறேன் ஐயா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்காதீங்க, நீங்களும் ஐயா பாவம் ஒரே கல்யாணம் தான் பண்ணிருப்பீங்க. வேற வழி யாரு கொடுக்கறாங்க? ஒண்ணு கொடுத்துட்டே படுற அவஸ்தை பத்தாதா? அந்த ஒண்ணு கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்றாங்க. சரி, இப்போ இந்த வெற்றினா என்ன,
தோல்வினா என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். சொல்லுங்க. வெற்றிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா சட்டையை அயன் பண்ணிட்டு நல்லா ஸ்டைல் ஸ்டைலா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபிகர் பின்னாடி போய் கரெக்ட் பண்ணா அது வெற்றி. அந்த பிகர் கிட்டயே பழகி இது நட்சத்திரம் இவ்வளவுதான்டான்னு நினைக்கும் போது கல்யாண கூடி வந்து தலையெழுத்தேன்னு அதையே கல்யாணம் பண்ற பாருங்க, அதுதான் தோல்வி. ஆஹா, நல்ல கருத்தா இருக்குது. கொஞ்சம் கை தட்டலாம். புரியுது எனக்கு உங்களுடைய கஷ்டம், புரியுது. கேக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்து பேசிடலாம் மணிக்கணக்கா, கேக்கிறது கஷ்டம், புரியுது. இருந்தாலும் கூட ஒரு அருமையான தலைப்பு, நமக்கு வாழ்க்கைக்கு உகந்த ஒரு தலைப்பை இங்கே தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். வராததும் வந்திருக்கிறார் நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், எவ்வளவு பெரிய டைரக்டர், இங்க வந்து இந்த ஒரு பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம். நாங்க சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தலைப்பை நல்லா கவனிக்கணும். தோல்வி வராதுன்னு நாங்க சொல்லலையே. தலைப்புனா வாழ்க்கையில், வாழ்க்கையில் சாதிக்க முதல்ல சாதிக்கணும். ஃபர்ஸ்ட் வெற்றி வந்தாதான் சாதிக்கவே முடியும், அது வேற விஷயம். வாழ்க்கையில் சாதிக்க தோல்விகளை சந்திக்க வேண்டுமான பிரச்சனை இல்லை, சந்திக்க தான் வேண்டும். அதை பழக வேண்டுமா? எதுனா பழக வேண்டுமா? இப்போ ஒருத்தன் பரீட்சையில் படிச்சுட்டு இருக்கான், நாலு சப்ஜெக்ட் கோட்டஸ் தான், மறுபடியும் சேவனே நீ எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு பரீட்சை எது போக சொல்ல, நம்ம ஐயா மாதிரி டைரக்டர் மாதிரி ஆளுங்கிட்ட வந்து ஒரு ஆசி வாங்கலான்னு வந்தா அவர் வந்து இப்படி சொல்றாருன்னு வச்சுப்போம். எப்படி சொல்றாரு? வாழ்க்கையில் சாதிக்க, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமானால் தோல்விகளை சந்திக்க பழக வேண்டும் தம்பி அப்படின்னு வாழ்த்துனா அவன் என்ன நினைப்பான்? ஒரு டாக்டர் ஒரு சீரியஸான பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ண போறார், அங்க போய் அவர்கிட்ட போய் வாழ்க்கையில் சாதிக்க தோல்விகளை பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க, போடா வெளியேன்னு சொல்லுவாரா மாட்டாரா? இதுனா பழகிறது, தோல்விதான் கசப்பாச்ச, யாருக்கும் பிடிக்காத ஒண்ணாச்ச. தோல்வி என்ன? பழகிறது, பழக வேண்டியதே இல்ல. ஒரு வக்கீல் கிட்ட போயிட்டு நேரா போயிட்டு அவரு வேக வேகமும் மாதாடி எப்படியாவது கேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாரு, அங்க போய் வாழ்க்கையில் சாதிக்க தோல்விகளை பழக வேண்டும் சொல்லி பாருங்க, புடிச்சு உள்ள தள்ளுவாரு. நீங்க மூணு பேரும் உள்ளதான் போக போறீங்க, கேஸ் முடிஞ்சது. எங்க வந்து இது நெமிலி மண்ணுங்க, வெற்றிக்கு உகந்த மண். இங்க வந்தவன் எத்தனை பேர், எப்படி எப்படியோ வந்தவன் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாயிருக்கான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேருன்ற மாதிரி ஆயிருக்கான். அப்பேற்பட்ட மண்ணில் வந்து தோல்வியை பத்தி, தோல்வியை சந்திக்க பழக வேண்டாம். யாருக்கு தோல்வியை சந்திக்க பழகிறதுக்கு இருக்கு? அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில தோல்வி வரும். இப்ப பாருங்க, நான் கூட அடிய என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பகுதியில தமிழ் ஆசிரியர்ன்னு நினைப்பாங்க. தமிழ் தான் படித்தேன், ஆர்வத்தில் படித்தேன், வேலை சேர்ந்த பிறகு. ஆனா பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, தமிழ் படிச்சா ப்ரமோஷன் கிடைக்காது. அட பாவி, தமிழ் படிச்சா வேலையே கிடைக்காது, அப்புறம் எங்கடா ப்ரமோஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு நாட்டில். ஆனா தமிழ் படிச்சுட்டேன், ப்ரமோஷன் வரல, நான் அதை பத்தி கவலைப்படல. எங்க நண்பர் கேட்பாங்க, என்னப்பா ப்ரமோஷன் வரலையா அப்படின்னு. எனக்கு மோஷன் எல்லாம் சரியா தான் வருது, ஆனா ப்ரமோஷன் தான் வரமாட்டேங்குதுன்னு. அப்ப கூட பாருங்க, நம்ம ஆளு கில்லாடிங்க, நம்ம சந்தோஷமா இருந்தா என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஏதாவது விசேஷமா அதெல்லாம் கேட்க மாட்டோம். சந்தோஷமா இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கலாம் பாருன்னு வயது எரிஞ்சிட்டே போவான். ஆனா கொஞ்சம் வருத்தமா இருந்து வச்சு, என்னப்பா என்னாச்சு, உடம்புல பிபியா, சுகரா, இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து எப்படியாவது செத்து போயிடணும்னு நினைக்கிறான். அப்பேற்பட்ட ஆளு, நம்ம பாட்டு நம்ம பாட்டு வேலையை செஞ்சிருந்தா வர வாதரு நம்ம நண்பரு, என்ன இன்னும் ப்ரமோஷன் வரல, பார்த்தேன் இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, தமிழ் அப்படி ஓரமா தள்ளி வைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷை எடுத்தேன். இங்கிலீஷ் அது அந்த நேரத்தில் இந்த தம்பி மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு குழப்பவாதி வந்தார். அவர் என்ன பண்ணாரு, மூணு வருஷம் இங்கிலீஷ் படிக்கணுமா, அதெல்லாம் வேணாம், ஒரே வருஷத்தில் கொடுக்குறாங்க மனோன்மணி யூனிவர்சிட்டியில், ஒரே வருஷத்தில் படிச்சிடலாம், 15 பேப்பர், 3 வருஷத்து பேப்பர் அப்படின்னார். அதாவது ஒரே நேரத்தில் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி. ஆனாலும் சாப்பிட்டு குறைச்சேன், 15 பேப்பர் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தேன். வந்த உடனே நம்ம ஹைகோர்ட்டில் நம்ம தாத்தா ஒருத்தர் உட்காந்துருந்தார், நீதிபதி என்ற பேரில். அவர் பார்த்தார், செல்லாது செல்லாது, 3 வருஷம் வாழ்க்கை செல்லாது செல்லாது, 3 வருஷமா படிக்க வேண்டியது, 1 வருஷம் படிச்சா செல்லாது செல்லாது. அவர்கிட்ட போய் நாட்டாம தீர்ப்பு மாத்துன்னு சொல்லவா முடியும், ஏதாவது சொல்ல முடியுமா? நாட்டாம தீர்ப்பு மாத்துன்னா கோர்ட் அவமதிப்பு வழக்குல உள்ள தேடுவோம், வேற வழி. மறுபடியும் பார்த்தேன், விடலையே, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போனேன், போய் 3 வருஷம் உட்காந்து எழுதினேன். சும்மா ஜாமுன் ஒரு ப்ரமோஷன் அட்டகாசமா வந்துச்சு. இந்த பக்கம் நெமிலின் வடக்கு பகுதியிலே பெண்கள் பணியிலே பணி 11 வருஷம் பணியாற்றி கொண்டிருந்தேன்.
அப்புறம் ரொம்ப தூரத்துல ப்ரமோஷன் போட்டோம். எங்க தெரியுமா? நேமினியில தென்கு பகுதியில இருக்கக்கூடிய ஆண்கள் மேல் பள்ளியில. அடேங்கப்பா, ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். உடனே நம்ம அனுமா சீதையை பாகத்துக்கு ஜம்ப் ஆகுதா கடலை, அது மாதிரி அங்கிருந்து ஜம்ப் ஆகி இங்க வந்தேன். வர்றப்பே ஒரு உதறல், பொம்பளை பிள்ளைங்களே உட்கார இடத்துல ஊசி வைப்பாங்க, குண்டு ஊசி வைப்பாங்க, முன்னாடி போனா பின்னாடி இங்கே அடிப்பாங்க. இவ்வளவு சில்மிஷம் பண்ற உலகம் இது. அதுவும் இல்லாம ஒரு சாதாரண தமிழ் நட்டிட்டு சொல்ல ஒரு நாள் வேடிக்கை நான் சொன்னேன், மணி அடிச்சுட்டான். மணி அடிச்சிட்ட உடனே அடித்தது மணி முடிந்தது பணின்னு டி ராஜேந்திர மாதிரி அவர் அடுக்கு வழியில் சொன்ன, அடித்தது மணி முடிந்தது பணினார். அந்த பொண்ணு சொல்லி விட்டது சனின்னு, அவ்வளவுதான். அப்படி இருக்குது. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நான் பாய்ஸ் ஹைஸ்கூலுக்கு போறேன். போய் அப்படி சேர்ந்த உடனே நம்ம தெரிஞ்ச தலைமை ஆசிரியர் தான் அன்பானவர் தான். பையனுங்க பார்த்தானுங்க, நான் கொஞ்சம் அந்த பொட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுன்னு வரேன், அந்த பொட்டே பெரிய விவகாரம் தான், அந்த விவகாரத்தையே போக வேணாம். இதை பார்த்தானே நான் போறச்ச வரச்ச கிளி ஜோசியம் அப்படின்னா, கிளி ஜோசியம் எனக்கா ஒன்றும் புரியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. படத்துல பாக்குறதுல போனார்னா நம்ம தம்பி ராமையா போவாரு, டே வழுக்க போகுது பாடலாமுடுதா கோச்சுக்கு போறாரு. படம் எல்லாத்தையும் நல்லதையும் கத்துக் கொடுக்குது, கெட்டதையும் கத்துக் கொடுக்குது. இவன் நான் போக போக கிளி ஜோசியம் அப்படின்னா, ஒரு நாள் தாங்கலை அவனை கூப்பிட்டுடே, இங்க வாடா, நீ என்ன தானே கிளி ஜோசியம் சொன்ன, என்ன தானே சொன்ன உடனே அப்படியே கரகாட்டம் படத்துல வர செந்தில் மாதிரி இப்படி மூஞ்ச வச்சுன்னு முடிக்கிறான், டேய் நான் ஜோசியக்காரன் தான்டா, என்னுடைய ஜோசியம் என்பது உன்னுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்க கூடியது. நீ ஒழுங்கா என்கிட்ட பாடம் படிச்சுன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறும், வருங்கால ஜோசியம் அப்படின்னு சில பல புத்திமதிகள் எல்லாம் சொல்லி போட நான் அனுப்பிச்சுட்டேன். அன்னையிலிருந்து நடுவதையா அவர்களே அவன் கிளி ஜோசியம்னு என்ன கிண்டல் பண்றதை விட்டுட்டான். சூப்பர். அது பதிலா வேற ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சான். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சொல்லுங்க? பைத்தியம். இதுக்கு அதுவே பெட்டர். இதை விட அதுவே பெட்டர் நினைச்சுட்டு பைத்தியமா பட்டம் வாங்கிட்டு அவனையும் உக்காத்தி வச்சு பாடம் நடத்தி கடைசியில ப்ரமோஷன் வந்த பிறகு முதல் ஆண்டிலேயே 78% எடுத்து கொடுத்த வெற்றியாளனாக இங்க நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா கைத்தட்டலாமே, அருமையா கைத்தட்டலாமே. இந்த மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்து வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விடுகதை ஒண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா நீங்க பெரியவங்க தெரிஞ்சிருக்கலாம். 1010 கத்தரை கோத்தரை கல் ஏத்தரை மல் ஏத்தரை, 110 கத்தரை கோத்தரை வலைய போத்தரை மசாலா ஏத்தரை தட்டக்கா புத்தகா கோத்தரை. என்னையா இது ஒரு விடுகதையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுவளவு பெரிய தத்துவமே அடங்கி இருக்குது. ஒரு குளத்துல ஒரு ஆமை, ஒரு மீன், ஒரு தவளை, மூணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தது. அப்படி இருக்கிறச்ச இந்த தவளை என்ன பண்ணுச்சு, அப்படியே பேசிக்கிட்டே வந்தது. அந்த ஆமை பார்த்துச்சு, ஏய் நான் யார் தெரியுமோ, என் முதுகில் நல்ல ஸ்ட்ராங்கான ஓடு இருக்குது, நான் 1000 வருஷம் உயிரோடு வாழ்வேன். இந்த மீன் சொல்லிச்சு, நான் 100 கணக்கான வருஷம் வாழ்வேன், நான் திமிங்கலமாக மாறுவேன், நாம் வில்லாதி வில்லன் சூறாதி சூறன் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டுச்சு. இந்த தவளை இந்த ரெண்டுத்தையும் பார்த்து, அப்படியா, நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் சாதாரண ஆள் தான், நான்லாம் சினிமாவுக்கெல்லாம் போனது கூட கிடையாது, ஐயா டைரக்டர் ஐயா மாதிரியெல்லாம் கிடையாது, ஏதோ தத்துக்கப்போதே ஏதோ தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு அந்த தவளை சொல்லுது. உடனே வந்தான் ஒரு மீனவன், வந்தான் வலைய போட்டான், அந்த மூணுத்தையும் இழுத்தான். இழுத்த உடனே பார்க்குறான் ஆமையை, பார்த்தான் பெரிய பாறாங்கல் எடுத்து உடைச்சான், அந்த கறியை சொரன்னான், சுட்டு தின்னான். அந்த மீனை பார்த்தான், எடுத்தான், உடனே புரஞ்செல்லாம் எடுத்துட்டான், மசாலா தடவுனான், சுட்டு தின்னுட்டான். இந்த தவளையை பார்த்தான், இது என்னத்துக்கு உதவ போதுன்னு விட்டு போயிட்டான், குளத்திலே விட்டு போயிட்டான், ஓப்பன்லேயே விட்டு போயிட்டான். அந்த தவளை தத்துக்கா புத்தகான்னு போகுது. அதான் சொல்லு, ஆமையே ஆமையே 1010 கத்தரை கோத்தரை கல்லேத்தரை மல்லேத்தரை 110 கத்தரை கோத்தரை வலைய போத்தரை மசாலா ஏத்தரை தத்தகா புத்தகா கோத்தரை. இதுதான் வாழ்க்கை. தவளை விட்டுட்டான், தப்பிச்சு பாருங்க, அது சைனாக்கார மலை போட்டிருந்தானா அதையும் தின்னுட்டு இருப்பான், அதையும் தின்னுட்டு இருப்பான். ஆக வாழ்க்கை என்பது இவ்வளவுதான், இதுல வெற்றி என்ன தோல்வி என்ன, நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான், நிக்கவே கூடாது. ஒரு தத்துவம் சொல்றேன் தம்பி, நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கை என்பது பனை மரம் மாதிரி, மேல ஏறினா நுங்கு, கீழே விழுந்தா சங்கு. வாழ்க்கை என்பது விளையாட்டு மாதிரி,
நல்லா விளையாடுனா கோல், இல்லாங்காட்டி உனக்கு பால். ஆஹா, தத்துவம் நம்பர் 915 குச்சிங்கா. நல்லா இருக்குனே, நுங்கு சங்கு கோலு பாலு நல்லா இருக்கு கேக்குறது. வாழ்க்கை என்பது நெருப்பு மாதிரி, நல்லா ஏத்தனா எரியும் தீபமா கணக்கா, தப்பு தப்பா கொளுத்தனா அப்புறம் உனக்கு தண்டனக்கா. அதானே, இதுதாங்க வாழ்க்கை. வெற்றி வரும், தோல்வி வரும், நாம அதுக்காக தோல்வியை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தா, தோல்வியை பத்தியே பழக வேண்டும் என்று பழகி கொண்டிருந்தால் அப்புறம் வெற்றி எங்க வரும்? நாம் வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைக்க வேண்டும். தோல்வியை மறந்துடணும். தோல்வியே கிடையாது என்னை பொறுத்தவரை. தோல்வி என்பதே இந்த உலகத்தில் இல்லை, எல்லாமே பயிற்சி முயற்சி. வெற்றி பெற்றால் வெற்றி உண்டு, தோல்வி என்பது கிடையாது. தோல்வி என்பது எப்போ? இந்த உடம்பை உயிர் விட்டு போகுது பார்த்தீங்களா, அப்போதான் தோல்வி. நீங்க இங்க உட்காந்து இந்த பட்டிமன்றத்தை ரசித்து சுவைத்து கொண்டிருக்கிறீர்கள் பெரியவர்களே, ஆனா ஒரு செய்தி சொல்றேன், இது நகைச்சுவைக்கானது அல்ல. நீங்க இந்த பூமியில வந்ததே எப்படி வந்திருக்கீங்க தெரியுமா? 179,000 பேரை தோத்துட்டு வந்திருக்கீங்க, தோக்கடிச்சுட்டு வந்திருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஐசைக்கையா இருந்தாரு, நம்ம மக்கள் ஸ்டோர் முதலாளி இருந்தாங்க, நம்ம இந்த எம்பி டிவி ஓனர் இருக்காரு, இவங்கெல்லாம் ஒரு வெற்றியாளர்கள். இந்த மாதிரி நாமும் ஒரு வெற்றியாளர் தான். எப்படி? நம் தந்தையினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரணு 180,000, அதில் 180,000 உயிரணுக்கள் மாரத்தான் போட்டி நடைபெற்று போகிற பொழுது ஒரே ஒரு உயிரணுவாகிய நாம் மட்டும்தான் தாயின் கருவறையோடு சேர்ந்து குழந்தையாக இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட வெற்றி வேறு என்ன வேண்டும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக இன்னும் எவ்வளோ பேசலாம், ஆனால் நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. காரணத்தினால சில பேர் பார்த்தா நெகட்டிவ் திங்கிங்கில் ரொம்ப அதிகமாக இருப்பான். ஒரு பையனை கேட்டால் சொல்கிறான், டேய் உனக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், இவன் இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு அடக்கமான பொண்ணு வேணும், அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணு. எப்போ கேட்டாலும் ஜோசியர் அந்த புரோக்கர் வந்து பார்த்து சலிச்சு போய் ஒரு நாள் நம்ம டேய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவனை கூட்டு போய் சுடுகாட்டு போய் டேய் நிறைய அடக்கமான பொண்ணு இருக்குதுங்க, புது எதில் நேற்று அடக்கமானது இது, முந்தினத்தை அடக்கமானது இது, இது 80 வயசு கேள்வி, எந்த அடக்கமான பொண்ணு வேணுமோ எடுத்துக்கிட்டான் போயினே இருந்தார். ஆக தோல்வியை பற்றி சிந்தித்து கொண்டு தோல்வியை பற்றி பழகி கொண்டே இருந்தால் வெற்றி பெறுவது எப்பொழுது? வெற்றி பெறவே முடியாது. கண்ணதாசன் அழகா சொன்னது, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எது நீச்சல், சருதான் போடா தலைவிது என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எது நீச்சல். பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாதமும் எது நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எது நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்காலையும் அப்பனுக்கு அதுதான் எது நீச்சல், பள்ளியில் எப்படி இடம் கிடைத்தாலும் பரீட்சை வந்தா எது நீச்சல் என்று கூறிக்கொண்டு கடைசியாக ஒரு வார்த்தை, இந்த வெற்றியை பற்றி சிந்திக்காமல் போனதன் விளைவு தான் இந்த காலத்து பிள்ளைங்க, மன்னிக்கணும் இன்னும் ஒரே ஒரு கதை பேசுங்க பேசுங்க, இந்த காலத்து பிள்ளைங்க நிறைய தோல்வியில மனம் துவண்டு விடுகிறார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் 10வது படிக்கிறான், மறுநாள் பரீட்சை, அன்னைக்கு பார்த்து இந்த குசும்ப அந்த டிவி காரனுக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணான், அப்போ தான் ரிலீஸ் ஆகிது கும்கி படத்தை போட்டு விட்டான், இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை கும்கி படம் பார்க்கணுன்ட்டு. பரீட்சை நாளைக்கு காலையில் பொது பரீட்சை, பப்ளிக் பரீட்சை, இவன் பார்த்தான், நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு நைட்டெல்லாம் படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தான் பார்த்து ஆசை தூங்கிட்டான். மறுநாள் போகிறாரு பரீட்சைக்கு போகிறார், போன உடனே பார்த்தா அப்படி பார்க்குறாரு, கொஸ்டின் பேப்பரை பார்க்குறாரு, கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஒன்றும் தெரியல, உடனே பார்த்தான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் தெரியல, உடனே ஒன்றும் புரியல ஒன்றும் தெரியலன்னு மனசுக்குள்ளே கும்கி பாட்டு ஓடுது. உடனே பக்கத்தில் ஒரு பொண்ணு பரிச்சை இருந்தது, வேக வேகமாக பரிச்சது, ஏ கொஞ்சம் காட்டான் கொஞ்சம் காட்டான் கொஞ்சம் காட்டாங்க, உடனே அது என்ன படிச்சு அப்புறம் காட்டுறேன் அப்புறம் அப்புறம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து காட்டுச்சு. உடனே இவரும் அந்த ஏதோ ஒன்றோட ஆன்சர் எழுதிட்டு அப்படியே இவர் இதுவாக அப்படி வெளியே வந்தார். அந்த டோட்டலெல்லாம் போட்டு பார்த்தார், ஒரு 50 மார்க் வரும். உடனே மனசுக்குள்ள என்ன வருது, ஐயையோ ஆனந்தமே நெஞ்சிக்குள்ளே ஆரம்பமே இப்படி பாட்டு வருது. ஆனா முடிவு ரிசல்ட் எப்படி வந்து தெரியுங்களா? அவனுக்கு முடி நடுவர் ஐயா அவர்களே, முடிவு ரிசல்ட் எப்படி வந்து தெரியுமா? ஸ்வை ஸ்வை பப்ப பப்
ஊத்திக்கிச்சு. நேர்மையா உழைச்சா, கடினமா உழைச்சா உன்னுடைய வெற்றியை எவனாலும் தடுத்து நிறுத்தி விட முடியாது. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுறாய் என்று கண்ணன் கீதையிலே சொல்லியிருக்கிறான். ஆக நாம் வெற்றியாளனாக நினைத்தோம் என்று சொன்னால், வெற்றியை பற்றி மட்டுமே சிந்தித்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே அனைத்து வெற்றிகளையும் பற்றி ஒரு வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்க முடியும் என்று கூறிக்கொண்டு, இத்தகைய நல்ல வாய்ப்பினை நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பா பேசினாங்க சார். ஒரே ஒரு சின்ன ஹானர் மட்டும், பொன்னியம்மன் அக்வா ஏஜென்சி சார்பா, அவங்க மேனேஜ்மெண்ட் சார்பா அன்போடு மேடை கழிக்கின்றோம். ஏன்னா வந்து நம்முடைய எம்எல்ஏ அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம், அவங்க ஹரி சார், அவங்க சார் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஸினால வர முடியல. நம்முடைய எம்எல்ஏ சார் அவர்கள் நிறுவனமான பொன்னியம்மன் அக்வா ஏஜென்சி அக்வா வாசர் சார்பா அன்போடு அவங்கள ஹானர் பண்றோம். கொஞ்சம் மேடைக்கு வாங்க. நல்லா கைதட்டு கொடுத்துருங்க. நம்மளோட ப்ராடக்ட் அக்வா வாசர் கம்பெனி, பொன்னியம்மன் ஏஜென்சிஸ், நம்ம எம்எல்ஏ அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிறுவனம். மின்மலை வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும், ஹரிய சார்பாகவும், பொன்னியம்மன் அக்வா ஏஜென்சிஸ் அக்வா வாசர் சார்பாக மேனேஜ்மெண்ட்ல வந்திருக்க ஹரி சார் சார்பாகவும் ஆனர் படம். நல்லா ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. அக்வா வாசர், பொன்னியம்மன் அக்வா ஏஜென்சிஸ், மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஹரி சார் அவர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெற்றி தான் சிந்திக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். வெள்ளத்தனை மலர் நீட்டம், உள்ளத்தனை உயர்வு. வள்ளுவர் சொன்னார், எப்பொழுது வெற்றியை சிந்திக்கும், தோல்வியில சிந்திச்சா அந்த வெற்றியின் முயற்சியை நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு அருமையான கருத்தை சொன்னார். அதனால நடுவில் ஆப்பிரிக்கா தமிழ்லாம் பேசினாரு, அதெல்லாம் நான் அப்புறம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் மொழிபெயர்க்க போகிறாங்க. இப்போது அடுத்தபடியாக தோல்விகளை சந்திக்க பழக வேண்டும் என்று பேசுவதற்காக ஆசிரியர் பணப்பாக்கம் ஆசிரியர் திரு வே குமாரவேல் அவர்கள் பேசுவார்கள். ஒரு அருமான கைத்தட்டதோடு தயவுசெய்து அவரை வரவேற்குமாறு அன்போடு கட்டுவார். அந்த 15 பேர் தட்டினாங்க, நன்றி. மீதி பேர் தட்டலாம், தப்பில்லை. அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நெமிலி, ஆற்றங்கரையோரம்தான் நாகரிகம் வளர்ந்தது என்று சொல்வார்கள். இந்த பகுதியிலே கல்வியிலும் சரி, வாழ்க்கை முன்னேற்றத்திலும் சரி, உழைப்பிலும் சரி, பண்பிலும் சரி, நாகரிகம் வளர்ந்த ஊர் என்று இந்த சுற்று வட்டார பகுதியில் கேட்டால் நெமிலியைத்தான் சொல்வார்கள். அப்படிப்பட்ட நெமிலி வண்ணில் வாழ்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்து, நேசமணியே எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் அவர்கிட்டயே வந்து தேவையுள்ள ஆணி எது, தேவையில்லாத ஆணி எதுன்னு கேட்டு அங்கேயே ஒரு பட்டிமன்ற தலைப்பை கொடுத்து இங்க தேவையில்லாத ஆணிகளை பிடுங்க வந்திருக்க கூடிய தளபதியையும் சிங்கத்தையுமே அப்ரண்டிஸ்களாக வேலைக்கு சேர்த்த அப்ரண்டிஸ் தலைக்கு, அதாவது தளபதிக்கு தான் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா இல்ல, நான் தலைக்கும் ஃப்ரெண்டு அப்படின்னு வில்லன்ல நடிச்சு காட்டிய எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் ரமேஷ் கண்ணா அவர்களை வணங்கி, இரு அணி பேச்சாளர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, கொஞ்சம் மண்டபத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் எக்கோ கேட்கறதுனால நிறைய கேட்கல, இருந்தாலும் ஒரு அழகான ஒரு தலைப்பை கொடுத்து, எம்பிடிவினாவே ஒரு தலைப்பை கொடுத்தா அது கருத்தாக தான் இருக்குன்றத நான் பல ஆண்டு காலமாக பார்த்துருக்குறேன். ஏன்னா அந்த நிர்வாக இயக்குனர் தாமோதரன் சார் அப்படி, அவரோட இருக்கக்கூடிய அந்த இயக்குனர்கள்லாம் அப்படி, எது கொடுத்தாலும் கருத்தாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்குறீங்க. வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு தோல்விகளை சந்தித்து பழகணுமா அல்லது வெற்றிகளை பற்றி சிந்திக்க வேண்டுமா? ஒன்றும் இல்லை சார், எதிரணியிலேருந்து வந்து பேசிட்டு போனார் சேகர் சார். ஆமாம், எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் இப்படி பேசுவார்னு தெரியாது. என்ன வாழ்க்கைனா என்ன, நுங்கு சங்கு சங்கு பாலு, ஆமா கோலு பாலு, கோலு பாலு நாங்க கூட சொல்லுவோம். ஆமா, வாழ்க்கைனா என்ன தெரியுங்களா, காலையில எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்கலன்னா பாலு. இவர் தான் சொல்லுவாரா, வாழ்க்கைனா ஐஸ்கிரீம் மாதிரி, ஆமா சாப்பிட்டாலும் கரையும், சாப்பிடலனாலும் சாப்பிடலனாலும் கரையும். அதான்
என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க, வாழ்க்கையில சாதிக்கணும்னா தோல்வியை சந்திக்கணுமா, சந்திக்க பழகணுமா? கவியருவி அப்துல் காதர் சொல்லுவார், தோற்ற இடம் வெற்றியின் தோற்ற இடம் சொல்லுவார். நல்லா கவனிக்கணும், ரெண்டு ஒரே வார்த்தை தான். தோற்ற இடம், எங்க ஒரு மனுஷன் தோத்து போனானோ அந்த இடம் தான் மனிதனுடைய வெற்றியினுடைய தோற்ற இடம்னு சொல்வார். அங்கதான் வெற்றி ஆரம்பிக்குதுன்னு சொல்வார். தோற்றம், தோற்றம், தோற்றம். சூப்பர். இப்படி தோல்வியை பத்தி யோசிக்கணும். ஒரு வேலையை செய்யறோம்னா அதுல இடர்பாடுகள் வந்தாலும் சந்திக்க கூடிய தைரியத்தை பழகுவதை நாம் சந்திக்கணும்னு பல தோல்விகளை சந்தித்த எம்பிடிவி நிர்வாகம் இன்றைக்கு வெற்றியை கண்டிருக்குதுன்னா தோல்வியை சந்தித்து பழகணும். இன்னைக்கும் நிறைய எதிர்ப்புகளை சந்திப்புகளை அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, ரொம்ப எளிமையா சொல்றேன் சார், ஒரு வண்டி, ஒரு டாட்டா சும்மா எடுத்துட்டு போறோம், ஒரு கார் எடுத்துட்டு போறோம்னாவே கூடவே எதுக்கு ஸ்டெப்னி எடுத்துட்டு போறோம்? நீங்க தான் வெற்றி பெறவராச்ச, போய் கண்டிப்பா போய் சேர்ந்துருவீங்களா? வழியில ஒரு பஞ்சர் ஆனா கூட அந்த தோல்வியை சந்தித்து அதை மாற்றி வெற்றி பெறணும்ன்றதுக்காகத்தான் ஸ்டெப்னி எடுத்து போறோம். வண்டிக்கு மட்டும், ஏன்னா எங்க வாத்தியாருக்கு இப்படி எல்லாம் சொன்னா அவர் வேற எல்லாத்துக்கும் ஸ்டெப்னி வச்சிருவாரு. எங்க டீச்சர் அம்மா வேற வந்திருக்காங்க, அவங்களுடைய துணைவியார். நடுவர் அவர்களே, நான் ரொம்ப நாள் கல்யாணத்தை மட்டும் லேட்டா பண்ணேன். சரி, உங்களை மாதிரி இயக்குநர்கள் சில படங்களை எடுத்தாங்க, அந்த படங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. சூப்பர். எப்படின்னா, இந்த கதாநாயகி காலையில குளிச்சு எழுந்து அந்த டவலை கட்டிக்கிட்டு பெட் காஃபியோட போய் கதாநாயகனை எழுப்புற மாதிரி ஒரு ரெண்டு படத்துல பார்த்தேன் சார். எங்க அம்மாவை தொந்தரவு பண்ணி எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னேன், பண்ணி வச்சாங்க. அப்புறம்தான் தெரியுது பால் வாங்க போறதே நாம தான் சார். இது கலா தியேட்டரா இருந்து இன்னைக்கு கலா திருமண மண்டபமா ஆயிருக்கு. இந்த திருமண மண்டபத்தை கடந்து போறவெல்லாம் என்ன தெரியுமா நினைப்பான்? அப்படி இந்த ரோட்ல போறவன், நெம்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்படி போறவன், கல்யாணம் ஆகாதவன் எப்படி நினைப்பானா, இந்த மண்டபத்தை பார்த்து இப்படி எல்லாம் நமக்கு எப்போ செய்வாங்களோ அப்படின்னு நினைப்பான். என்ன மாதிரி கல்யாணம் ஆனவன் எப்படி தெரியுமா நினைப்பான், இப்படிதானே நம்மள வச்சு செஞ்சாங்க, வச்சு செஞ்சாங்க. ஆமா. நடுவரவர்களே, ஒரு பையன் அப்பா கிட்ட கேட்டான், அப்பா கல்யாணம்னா என்னப்பா அப்படின்னு. அதுவாப்பா, முதல்ல ஒரு பொண்ணை காட்டுவாங்க, அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்மள காட்டு காட்டுன்னு காட்டும், அதுதான்டா கல்யாணம். என் மனைவி மகாலட்சுமி, பேரு மட்டும்தான் இல்ல, நல்லவ. நான் ஒரே ஒரு செய்தி, இந்த மே மாதத்துல அவ பண்ண ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைய தலைப்புகள்ல பேசணும்னு நினைக்கிறேன். மே மாசம் லீவு விட்டா போதும், வாத்தியார் தானே நீ, உனக்கு இந்த ஒரு மாசம் தான் லீவு. நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனோம், என் அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்கணும்னு வா. ஏன்டி, கல்யாணம் ஆனவனே எங்க அம்மா அப்பாவை பிரிச்சு உன் பணியை சிறப்பா செஞ்சு தனி கொடுத்தன வச்சுட்ட, எனக்கு யாரு ஆக்கி போறது? நீ ஊருக்கு போயிட்டான்ன, எங்க அம்மா வர சொல்றேன்னா, இவ சமையலுக்கு எங்க மாமியார் சமையல் ரொம்ப நல்லா இருக்கும், வர சொல்லுன்னுட்டேன். அன்னைக்கே எங்க மாமியார் வந்துட்டாங்க. இவளுக்கு ஊருக்கு போறதுக்கு ஒரு சின்ன சந்தேகம், வீட்டுல செல்லமா ஒரு பூனை வளர்க்கிறா சார். காலையில எழுந்த உடனே அதுக்கு பால் வைக்கிறது, சோறு ஊட்டுறது, குளிப்பாட்டுறது, அந்த பூனையை தான் கவனிப்பா, என்ன கவனிக்க மாட்டா. இப்ப ஊருக்கு போயிட்டா இந்த பூனையை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏங்க, இந்த பூனை குட்டியை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க அப்படின்னு. அது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏன்னா மனைவி ஊருக்கு போறதை விட பெரிய சந்தோஷம் கணவனுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன், போயிட்டு மாமியாரும் வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஊர்ல இருந்து போன் பண்றா, என்ன கேப்பான்னு நினைக்கிறீங்க? பூனை எப்படி இருக்கு? பூனை குட்டி பால் குடிச்சுதா அப்படின்னா, நான் கோவத்துல மாடியில இருந்து விழுந்து செத்துடுச்சிட்டேன்னு, மாடியில இருந்து விழுந்து செத்துடுச்சிட்டேன்னு ஓன அழ ஆரம்பிச்சா. அழுதுட்டு போனை வச்சுட்டா, நானும் சந்தோஷம் விட்டதுன்னு நினைச்சேன். ஒரு மணி நேரம் கழிச்சு போன் பண்ற, நீ ஆசிரியரா தானே இருக்க, நான் அந்த பூனை குட்டி மேல எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன், ஒரு போன் பண்ணா பூனைக்குட்டி மாடியில விளையாடுதுன்னு சொல்லணும், அடுத்த நாள் போன் பண்ணா மாடியில இருந்து விழுந்துடுச்சுன்னு சொல்லணும், மெதுவா சொல்லணும். ஆமா. மூணாவது நாள் கேட்கும்போது அடி கொஞ்சம் பலமா இருந்ததுனால செத்துடுச்சுன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதானே என் மனசு தாங்கும் அப்படின்னா, சொல்லிட்டு எங்க அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, மாடியில விளையாடுகிறாங்கடின்னு சொன்னேன். சந்தோஷமா கிளம்பி வந்துட்டா,
நான் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன், இவர் பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்ல. நடுவர் அவர்களே, நம்ம எல்லார் கையிலயும் இன்னைக்கு ஆறாவது விரலா செல்போன் வந்துருச்சு. இந்த செல்போனுக்கு முன்னாடி நம்ம எல்லார் வீட்லயும் இந்த போன் கண்டுபிடிக்க போது எவ்வளவு தொலைவுல இருந்தெல்லாம் நம்மளால பேச முடியுதுன்னு போனை ஆச்சரியமா பார்த்தோம். இன்னைக்கு பாக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன், இப்பெல்லாம் செல்போன் வச்சு, ஒரு காலத்துல செல்போன் வச்சுங்கிறவங்களை ஆச்சரியமா பார்த்தோம், இப்பெல்லாம் செல்போன் வச்சு இல்லாதவன பார்த்தா டேய் போன் இல்லையா ஆச்சரியமா இருக்கே. நிறைய வாழ்க்கை மாறிடுச்சு சார். முன்னெல்லாம் இந்த நெமிலியில இந்த வயல் பக்கமா, நம்ம கீழ் வீதியை தாண்டி அந்த வயல் பக்கமா பார்த்தோம்னா நாத்து நட்டுட்டு இருப்பாங்க, நாத்து நட்டு இருப்பாங்க. அந்த ரோட்ல ஒரு கார் போச்சுன்னா ஏ கார் போது பாரு அப்படின்னு அந்த நாத்து நடுறவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் நின்று அந்த காரை பார்த்து டாட்டா காட்டுவாங்க. இன்னைக்கு ரமேஷ் கண்ணா சார் மாதிரி பெரிய ஆட்கள்லாம் கார்ல வரும்பொழுது எங்கேயாவது வயலை பார்த்துட்டாங்கன்னா அடடா பச்சை பசேல்னு வயல் இருக்கு, எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு இன்னைக்கு வயலை நின்று பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறோம். இந்த போனை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, இந்த போனை கண்டுபிடிக்கும் போது அதை கொண்டு போய் பெரிய ஆட்கள் கிட்ட கொடுத்தாரு, கொடுத்து அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு இதனால என்ன பலன்னாரு, தொலைவுலகிறவங்க கிட்டலாம் பேச முடியும்னாரு. சரி சரி நல்லது தான், சரி இந்த விளையாட்டு சாமான்லாம் எதுக்குப்பா, இதெல்லாம் ஒன்றும் போய் மக்கள்கிட்ட சேராதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை கண்டுபிடிச்சவர் அமெரிக்க ஜனாதிபதியாக அன்னைக்கு இருந்த ரூதர்ஃபோர்டு கிட்ட எடுத்து போய் கொடுக்குறாரு, நல்லா இருக்குப்பா ஆனாலும் இது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற மாதிரி தெரியல, இது மக்கள்கிட்ட எடுபடாது வேணாங்கிறார். யாரும் ஜனாதிபதியே நிராகரிச்சிடுறாரு. விடாம முயற்சி செஞ்சு அது ஒரு பெரிய கருவியா, ஒரு தொலைத்தொடர்பு கருவியா மக்களுக்கு பயன்படும்னு கொண்டு போய் சேர்த்தவர் தான் டெலிபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம், அந்த மனிதர் இன்னைக்கு கண்டுபிடிச்சதை தான், அதனுடைய வளர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம எல்லோரும் இருந்த இடத்துல எல்லோரையும் சந்திச்சு பேசுற அளவுக்கு உடனே நினைச்சவங்கள பேச முடியுது. இதெல்லாம் வந்து தோல்வியை சந்தித்து பழகணும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு மகேந்திர சிங் தோனி இந்திய கிரிக்கெட் அணியினுடைய மிகப்பெரிய லெஜெண்டாக ஜாம்பவனாக இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனியினுடைய பிறந்த நாள். அந்த மனிதன் ஆயிரம் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கு உலக ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரனாக இருக்கிறான் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் சில ஆட்டங்களில் அவர் சரியாக விளையாடவில்லை என்றால் வயதாகிவிட்டது வெளியேறு, வயதாகி விட்டது வெளியேறு என்று ஒரு குழு அவரை எதிர்த்து பேசுது. ஆனாலும் அதற்கெல்லாம் சத்தமில்லாமல் தன்னுடைய பேட்டாலும் தன்னுடைய திறமையான நகர்வுகளாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தோல்விதான் ஒரு மனிதனை முழுமையாக மாற்றும். இந்த மண்ணில் நான் இவரை பத்தி சொல்லி ஆகணும், ஏன்னா இந்த மண் இவரை எப்பொழுதும் நினைக்கக்கூடிய ஒரு மண். காமராசர், காமராசர் 12 ஆண்டுகாலம் தமிழக காங்கிரசினுடைய தலைவர், 5 முறை சட்டமன்றம் சென்றவர், 4 முறை நாடாளுமன்றம் கண்டவர், 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பதவி வகித்தவர், அகில இந்திய காங்கிரசின் தலைவராக 5 ஆண்டுகள் அரசோச்சியவர், 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர், இவர்தான் காமராசர். காமராசர் கண்மூடிய போது அவருக்கென இருந்தது வெறும் 60 ரூபாயும் 10 கதர்வேட்டி சட்டைகளும் தான். காமராசர் கண்மூடினார், அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவர் வாழ்ந்த வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது, அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில இவ்வளவு பெரிய வெற்றியாளர் கூட இதே மாவட்டத்தில் நின்று ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மனிதர்களானாலும் தோல்வியை சந்தித்து சந்தித்து தான் இன்றைக்கு உயரத்திற்கு வந்திருக்கிறார்களே தவிர, சார் நமக்கு எல்லாரும் தேச பிதாவா கொண்டாடக்கூடிய காந்தியடிகள் வகுப்பறையில ஒரு சின்ன விஷயம், இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அதிகாரிகள் வந்து பார்வையிடுவாங்க, காந்தியடிகள் வகுப்புக்கு வராரு அந்த அதிகாரி, ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. முன்னெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வந்தா வந்த உடனே ஒரு டிக்டேஷன், ஒரு 5 வார்த்தையை கொடுப்பாங்க அதிகாரிங்க, அந்த மாதிரி ஒரு 5 வார்த்தைகள் கொடுக்குறாங்க. கெட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க, கெட்டில், அந்த வார்த்தையை எல்லா பிள்ளையும் சரியா எழுதுறான், காந்தியடிகள் மட்டும் தவறா எழுதுறாரு. இது ஆசிரியர் பார்த்துட்டாரு, அவர் கிட்ட போய் லேசா காலிலேயே சுரண்டி பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து எழுது அப்படின்னு ஒரு அசைவு செய்யறாரு. அப்பவும் காந்தியடிகள் நான் பார்த்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு
தவறாகவே எழுதுறாரு. அந்த வகுப்புலேயே அன்னைக்கு அந்த வார்த்தையை தவறாக எழுதிய ஒரே மாணவன் காந்தியடிகள். அந்த தேர்வில் அவர் மார்க்க குறைவாக எடுத்திருந்தாலும் கடைசி வரை உண்மைக்கு மாறாக நடக்காததுனால தான், அந்த இடத்துல அவர் தோல்வி விட்டிருந்தாலும் கூட கடைசி வரை நேர்மையாக நடந்ததுனால தான் இன்னைக்கு காந்தியடிகள்ன்ற மகான் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. சார் எனக்கு வேடிக்கை நான் நிறைய சொல்லிட்டு போயிடுவேன், ஏன்னா என் பொண்டாட்டி மாதிரி சாதாரண ஆள் இருக்கவே முடியாது. ஏன்னா இங்கே நிறைய பெரியவங்க இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் இது வரைக்கும் ஒரே ஒரு சண்டை தான் சார் வந்திருக்கு, அதுவே இன்னும் முடியல. ஆமாம், ஒரு பெரியவர் வந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணார், ஏன்பா எதுவாக இருந்தாலும் ஒரே அறையில் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் அறை இன்னும் வலி முடியல சார், அப்படிப்பட்ட ஒரு அறை. சார் ஒருத்த சந்தோஷமாக இருக்கிறான்னா ஒன்று அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமாக இருக்கணும், இல்லைன்னா ஊருக்கு போனவ வராமல் இருக்கணும். ரெண்டு பாயிண்ட் தான். ஆமாம், நான் வகுப்புலலாம் பாடம் நடத்தும் போது அப்படியே பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையாக விளக்கும் போது ஒரு பையன் எழுந்து சொன்னான், சார் நீங்கள் சிங்கம் மாதிரி சார் இன்னமா பாடம் நடத்துகிறீங்க சார், வீட்டில் எப்படி சார்னா, வீட்லேயும் நான் சிங்கம் தாண்டா ஆனால் மேலே காளி தேவி உக்காந்துருப்பாடான்னு. துர்கா தேவி. ஆ துர்கா தேவி. ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு நாள் திடீர்னு கேட்டா, ஏங்க நான் உன் கண்ணில் ஒரு நாலு நாள் படலைன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நான் அவசரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்ட்டேன். அவள் திங்கக்கிழமை என் கண்ணில் படலைங்க, செவ்வாய்க்கிழமையும் கண்ணில் படலை, புதன்கிழமையும் தெரியல, வியாழக்கிழமை அன்னைக்கு லேசாக எனக்கு வீக்கம் தெரிஞ்சு அப்படி தெரிய ஆரம்பித்தா, அப்படி ஒரு அடி அடிச்சிட்டான். நான் அவளையே பெருசாக சம்பாதிச்சிருக்கேன். வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் கூட அது எதை நோக்கி நம்மை நகர்த்துதுன்னா வெற்றியை நோக்கி தான் நகர்த்தோம். இந்திய மண்ணில் சார் இங்கே இப்போ நிறைய இளைஞர்கள் இல்லை, இருந்திருந்தால் இதுக்கு பெரிய கைத்தட்டல் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் தளபதியோட ஃபேன்ஸ், கைத்தட்டலாமே தளபதியோட ஃபேன்ஸ். சரி எத்தனை பேர் தலை ரசிகர்கள், தலை ரசிகர்கள் எத்தனை பேர், இதை நான் கேட்டே ஆகணும் ஏன்னா இங்கே ரசிகர் ஒரு முக்கியமான நிர்வாகி வந்திருக்கார், அதனால் நான் கேட்டாகணும், எத்தனை பேர் ரஜினி ரசிகர்கள். ஆனால் நான் இப்போ ஒருத்தர் பேரை சொல்ல போகிறேன், இவர் பேருக்கு நீங்க எல்லாரும் கைத்தட்டுவீங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரு. மக்கள் ஜனாதிபதி என்று என்றைக்கும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் அப்துல் கலாமோட ரசிகர்கள் எத்தனை பேர். இந்த மனிதர் தோல்வியை பத்தி ஒரு விஷயத்தை சொல்றார் சார், இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1970 நம்ம இந்த செயற்கைக்கோள் ஏவுகணங்கள் தயாரிப்புல பெர்லியம் டயாபிரமஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. அதை இந்தியா எங்க கிடைக்குன்னு பார்க்கும்பொழுது சர்வதேச சந்தையில் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் கிடைக்குது, அமெரிக்கா நிறுவனத்து மூலமாக தான் கிடைக்குது. எங்களுக்கு 100 பெர்லியம் டயாபிரமஸ் கொடுங்கன்னு இவங்க டிஎன் சேஷன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்குது, அவங்க தான் விண்ணப்பிக்கிறாங்க. 3 ஆச்சு அவங்க அந்த பெர்லியம் டயாபிரமஸை கொடுக்கல. இவங்க நம்ம இந்திய தரப்பிலிருந்து விஞ்ஞானிகள் குழு கேட்குது, நாங்கள் கேட்டு 3 ஆச்சே ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு அந்த நியூயார்க்கில் இருக்கிற நிறுவனத்துக்கிட்ட கேட்கும்போது அந்த நிறுவனம் ஒரு கடிதம் போடுது, இல்லை அந்த பெர்லியம் டயாபிரமஸை பயன்படுத்தி கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் தயாரிக்க முடியுமா, இந்தியாவுக்கு அதை கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்க எங்கள் அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு, அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அந்த நிறுவனம் சொல்லிடுச்சு. உடனே அப்போதான் சொல்வார் அப்துல் கலாம், ஒரு தீயணைப்பு வீரர் எப்படி செயல்படுவாரோ அதுபோல அந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எப்படி அவன் பெர்லியம் டயாபிரமஸை தயார் பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்பொழுது வேடிக்கையாக ஒரு செய்தி பதிவாச்சு, பெர்லியம் தாதுவாக அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று, இங்கிருந்து பெர்லியம் தாதுவாக ஜப்பானுக்கு போகுது, ஜப்பானில் அது கம்பியாகவும் தகடாகவும் மாறுது, கம்பியாகவும் தகடாகவும் மாறி அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி அவன் பெர்லியம் டயாபிரமஸாக மாற்றுறான், மாற்றி அதை நமக்கு விற்கிறான். இப்படி தான் நம்ம பல பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். உடனே அப்துல் கலாம் உள்ளிட்ட அந்த குழு என்ன சொல்லுது, ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த பெர்லியம் தாதுவை நிறுத்துன்னு சொல்கிறாங்க. உடனே நிறுத்திடுறாங்க. அவன் நியூயார்க்கில் எங்களுக்கு ஏன் இன்னும் கம்பியும் தகடு வரலன்னு கேட்கும்போது, நீங்கள் இந்தியாவுக்கு இது மாதிரி கொடுக்கலையாமே அதனால் நிறுத்திட்டோன்னு சொல்கிறாங்க. அடுத்த மாதத்திற்குள் இந்தியா கேட்ட அத்தனை பெர்லியம் டயாபிரமஸும் இங்கே வந்து சேருதுன்னா, தோல்வியை கூட சந்தித்து பழகி அதை வெற்றியாக மாற்றக்கூடிய திறமை நம் மனிதர்களிடம் இருந்தது என்று சொல்லி
நிறைவாய் ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். தெருவில் ஒரு நாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கல்லெடுத்து அடித்தா அது பயந்து ஓடிடும். ஆனால் இதே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய தேன் கூட்டில் நாம் கல்லெடுத்து அடித்தோம்னு வச்சுங்களேன், நாம் பயந்து ஓடுறோம். யோசிச்சு பாருங்க, பலமான நாய் கல்லெடுத்து அடித்தா அது பயந்து ஓடுது, பலவீனமான தேனி கல்லெடுத்து அடித்தா நாம் பயந்து ஓடுறோம். காரணம், தேனீக்களுடைய ஒற்றுமை. எந்த இனமாக இருந்தாலும் ஒற்றுமையாக எதை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த கதை உதாரணம். நாம் அனைவரும் தமிழ் இனமாக இருந்து இந்திய தேசத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு வே குமாரவள் அவர்கள் அருமையாக பேசிட்டு போனார். செல்போனை பற்றிலாம் நிறைய சொன்னார். முன்னெல்லாம் ஒரு வீட்டில் நடுவில் ஃபோன் இருக்கும், ஆளில் பெல் அடித்தா ரூமில் எல்லாம் ஓடி வரும், எனக்கு போனால் எனக்கு போனால் எனக்கு. இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, ஃபோன் வந்து நேர்ந்து அவன் ரூமுக்கு போயிடுவான் கேட்டுக்கிட்டு ரகசியமாக. இப்போல்லாம் பப்ளிக்கு ஃபோன் வர்றதே இல்லை. அது மாதிரி செல்போனுடைய நிகழ்ச்சி அற்புதம் சொன்னாங்க. அப்துல் கலாம் சொன்னார் பார்த்தீங்களா, தோற்ற இடம் மனிதனின் வெற்றியின் வெற்றி தோற்ற இடம். அற்புதமான வார்த்தை. அதில் உண்மையிலேயே நல்லா விஷயம் சொன்னீங்க. அந்த டயப்ரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பேரே எனக்கு புரியல. இருந்தாலும் நல்ல ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறாரு. காமராஜரை பற்றி நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க. காமராஜரை பற்றி தெரிஞ்ச ஒரு சின்ன செய்தி, இந்தியாவின் டெல்லியில் முதல் முறையாக சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, விஞ்ஞான பொருட்காட்சி. அந்த காலத்தில் 64 65 முன்னாடி 60களில் அப்போ இதெல்லாம் காமராஜர் நெஹ்ரு நம்ம நாட்டு எம்பிக்கள் அவர் மந்திரிகள்லாம் போகிறாங்க. போகும்போது ஒரு எடை மிஷின் வந்திருக்குது, வெயிட் போட்ட மிஷின். அப்போ தான் கண்டுபிடிச்சி போட்டிருக்கான். அதில் வந்து நாலனா நாணயத்தை போட்டால் உன்னுடைய எடை வரும்னு போட்டிருக்கான். உடனே எல்லாம் நின்று நேரு போட்டார், எத்தனை எடை பார்த்தாரு, பி வெங்கட்ரன் போட்டார், எத்தனை எடை பார்த்தாரு, மற்ற இட்லி எம்பிக்கள்லாம் போட்டாங்க. அப்போ நேரு சொன்னார், காமராஜரை பார்த்து மற்றவங்களானே போடுங்கன்னு, எனக்கு எடை பார்க்க வேணாம். காமராஜர் சொல்லிட்டு எனக்கு எடை பார்க்க வேணாம், இல்லை மற்ற போடுங்க, என்னதான் பார்ப்பேன், என்ன தப்பு என்ன, இல்லை இல்லை எனக்கு எடை பார்க்க வேணாம் எல்லாம் சொல்கிறாங்க. நேரு சிரிக்கிறாரு, சிரிச்சிட்டே இருக்கிறாரு, ஒன்றுமே சொல்லலை. அப்போ எல்லாம் என்ன சார், அவர் நாளெல்லாம் போட்டு எடை பார்க்க சொன்னால் போட மாட்டேன்ட்டார், நீங்கள் அவர் சிரிச்சிட்ருக்கிறீங்கன்னு. யோ, அவர் காமராஜரியா, அவர் பேக்கெட்டில் நாலுனா கூட இருக்காதியா அப்படின்னு. அதான் உண்மை. அவர் சொன்னார், எனக்கு எதுக்கு நாலுனா, என்னை கூப்பிட்டு வரா கூப்பிட்டு போகிறாங்க, மக்களுக்கு சேவை செய்திருக்கேன், என் பேக்கெட்டில் எது காசுன்னு. இப்போ எல்லா காசும் பேக்கெட்டில் தான் இருக்குது, வெளியே இல்லவே இல்லை. அதான் உண்மை. அதனால் அதை சொல்லும்போது அந்த நினைவு வந்து அதை பகிர்ந்து கொண்டேன். ஒரு அற்புதமாக பேசி முடித்தார். இப்பொழுது வந்து தோல்விதான் சிந்தித்து பழக வேண்டும், தோல்விகளை சந்திக்க பழக வேண்டும் அப்படின்ற தலைப்பில் பேசுவதற்காக. இதுவா இவங்களா, ஓகே. வெற்றிகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற அணியில் பேசுவதற்காக சி முத்தமிழ் அரசி அவர்கள் ஆசிரியை திருவள்ளுவர் பேச வந்திருக்காங்க. பேசுங்கம்மா, வெற்றிகளை பற்றி சிந்திக்க வேண்டும், பார்த்துங்க. ஒரு பக்கம் கருப்பா கலையா உங்களோட கரங்களை வெற்றிக்காக மட்டுமே தட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களே, இன்னொரு பக்கம் சகப்பா செல மாதிரி உங்களோட சிந்தனைகளை வெற்றியின் பக்கம் மட்டுமே செலுத்தி கொண்டிருக்கும் எங்கள் சின்னஞ்சிறு சிட்டுக்களே, அடேங்கப்பா வயசானாலும் உங்களோட ஸ்டைலும் அழகும் குறையாத பெரியோர்களே, பிஞ்சு உள்ளம் கொண்ட குழந்தைகளே, தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போதே தோல்வியை கண்ட எதிரணி நண்பர்களே, வெற்றியின் பக்கம் பேச வந்திருக்கும் என்னை போல் இருவரே, நடுவரையா அவர்களே, இத நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், நீங்க அவ்வளோ ஒரு அழகு. அது மட்டும் இல்ல, டிவியில பார்த்த இந்த கண்ணக்குழி அழக நேர்ல பார்க்கணும்னு நான் நினைச்சே பார்க்கல. நீங்கள் ஒரு சிந்தனையாளர், வெற்றியாளர், உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் தீர்ப்பு எந்த பக்கம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கே தெரியலையா? சரி, ஓகே, சொல்லுமா. சார், நம்பிக்கை இருக்கிறவன் தோக்க மாட்டான். அதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் வந்து எடுத்துக்காட்டு. எப்படின்னு கேக்குறீங்களா, இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல 100% ரிசல்ட் வாங்கியிருக்காங்க சார். சரி, பொண்ணுங்களாவது விடுங்க, பொண்ணுங்க எப்பவுமே படிக்கிறாங்க, 100% ரிசல்ட் வாங்குறாங்க. நம்ம பசங்களை எடுத்துக்கோங்க, பசங்கனாலே பயங்கர சேட்டைக்காரனுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பாய்ஸ் கிளாஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ், அது கொடுத்துட்டாங்க.
சரி நான் எப்பயுமே கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேனே, இன்னைக்கு போயிட்டு கதை சொல்லிட்டு அப்புறமா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளாஸுக்கு போனேன். ஒரு ஊர்ல ஒரு சிங்கர் இருந்துச்சான்னு சொன்னேன். அப்போ உடனே ஒருத்தன் எந்திரிச்சு, மேடம் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, டே இப்பதான்டா கதை சொல்லவே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ள என்னடா டவுட்னு கேட்டேன். இல்ல காட்டுல தானே சிங்கம் இருக்கும், அது எப்படி ஊர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டான். நான் படிக்கிற காலத்துல எல்லாம் ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்களாம், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே டோன்ல போயிட்டு நான் சொன்னா காட்டுல தானே இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே, சரி நானும் யோசிச்சுட்டு சரி சிங்கம் காட்டுல தாண்டா இருக்கும் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொருத்த எந்திரிச்சான், மேடம் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, டே இப்பதான்டா ஊர்ல இருக்கிற சிங்கத்தை கொண்டு போய் காட்டுல விட்டுருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்னடா டவுட் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னா, அந்த சிங்கம் ஆண் சிங்கமா இல்ல பெண் சிங்கமா அப்படின்னு கேட்டான். நான் யோசிச்சுட்டு, நீங்களாம் ஆம்பளை பசங்க தானே, உங்களை மாதிரி ஆண் சிங்கம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். திரும்ப இன்னொருத்த எந்திரிச்சான், எந்திரிச்சு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, டே என்னடா உனக்கு டவுட் அப்படின்னு கேட்டேன், அது சின்ன சிங்கமா இல்ல பெரிய சிங்கமா அப்படின்னு கேட்டான். அப்புறம் யோசிச்சுட்டு, நீங்க எல்லாம் சின்ன பசங்க தானே, உங்களை மாதிரி அது சின்ன சிங்கம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொல்றான், அப்ப நீங்க சிங்கம் குட்டின்னு சொல்லிருக்கணும், எதுக்கு சிங்கம்னு சொன்னீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் கதை சொல்லிருப்பேன்னு யோசிக்கிறீங்க, கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். சோ பசங்க அப்படின்னாலே பயங்கர சேட்டைக்காரங்க. நாங்க சேட்டை பண்ணாலும் நாங்க தேர்ச்சியில ஒண்ணும் குறைஞ்சவங்க இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் நெம்மிடல இருக்கிற பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 88% பப்ளிக் எக்ஸாம்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற மக்கள் கிட்ட வந்து நீங்க வந்து தோல்விய பத்தி பேச வந்திருக்கீங்க. வெச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன சார் வெச்சு செஞ்சாங்க சார்? அவருக்கு கல்யாணம் ஆனதே ஒரு வெற்றி தான் சார். அதுக்கு முன்னாடி அவரை 10 பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். என்னையும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் நம்பினாரு பாத்தீங்களா? அப்ப அதுவே அவரோட வாழ்க்கையோட வெற்றி தானே சார். அது மட்டும் இல்ல, எடிஷன் டியூப் லைட்ட கண்டுபிடிச்சாரு. கல்யாணம் ஆனதே வெற்றின்றாங்க அவருக்கு. பாத்துங்க, எடிஷன் டியூப் லைட்ட கண்டுபிடிச்சாரு சார். நீங்க இவ்ளோ கலரா இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்துல அவங்க எல்லாம் பிரைட்டா தெரியறாங்கன்னா என்ன அர்த்தம்? மேல இருக்கிற டியூப் லைட் தான் சார் காரணம். அவர் வெற்றி அடைவான் நினைச்சதுனால தான் சார் டியூப் லைட்ட கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. கரெக்ட். சரி, கிரிக்கெட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் இல்லீங்களா? தோனி யாருக்கு பிடிக்கும்? விராட் கோலி. இன்னைக்கு தல தோனிக்கு பர்த்டே, ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தோனி. ஹாப்பி பர்த்டே தோனி. சார், பட்டி மன்றமா இது வேற ஏதாவது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலக கோப்பை நடந்துட்டு இருக்கு. உலக கோப்பையில நம்ம டீம் இந்தியா டீம் செமி ஃபைனலுக்கு ரீச் பண்ணிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே? அவங்களுக்காக ஒரு கை தட்டலாமா? ஓ எஸ். அது மட்டும் இல்ல, அடுத்து ஃபைனல் போறதுக்காக ஒரு கை தட்டிடுங்க. ஒழுங்கா பட்டிமன்ற பாத்துட்டோட கிரிக்கெட் ஞாபகப்படுத்தி ஏபி அனுப்பிச்சுருவாங்க போல. அவங்க ஏதோ மெய் மருந்து கேட்கறாங்களே, பாதி பேர் எழுந்து போகலையேன்னு கவலைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கிரிக்கெட்டை பத்தி சொல்லி அவங்க 6 பேர் எழுந்துட்டான். சரி சொல்லுங்க சார். கிரிக்கெட் விளையாடும் போது ஒருத்தர் பால் போடுறாரு, ஒருத்தர் பால் அடிக்கிறதுக்காக இருக்காரு, சுத்தி எதுக்கு சார் 9 பேர் நின்றுட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்க தோக்கடிக்கணும்னு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவரு 4 அடிக்கல 6 அடிக்கல, ஏன் அடிக்கிறாரு? நான் கண்டிப்பா வெற்றி பெற்றே தீர்வேன்னு நிக்கிறதுனால மட்டும்தான் அவரால் அடிக்க முடியுதே தவிர இல்லைன்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாது. சார், சாக்ரட்டிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப மிகப்பெரிய அறிவாளி. அந்த சாக்ரட்டிஸ் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அவர்கிட்ட வராரு, வந்துட்டு நான் வந்து வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும், அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சாக்ரட்டிஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு அவரை கூட்டு போறாரு. கூட்டு போன உடனே அந்த ஆத்தங்கரையில அவரை தண்ணியில போட்டு முக்கிறாரு. அவரால் மூச்சு விடவே முடியறதில்ல அந்த மனுஷனால. அப்ப ரொம்ப யோசிக்கிறாரு, எப்படி மூச்சு விடுறது அப்படின்றத மட்டுமே அந்த டைம்ல செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்ரட்டிஸ் வந்து அவரை தண்ணியிலேருந்து எழுப்பிடுறாரு. எழுப்பினதுக்கு அப்புறமா, சாக்ரட்டிஸ் நான் வந்து உங்ககிட்ட கத்துக்கிறதுக்காக வந்தேன், நீங்க வந்து என்னை இப்படி கொலை பண்ண பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐயோ இல்லை இல்லை, நான் வந்து உன்னை கொலை பண்ணலாம் பார்க்கல, நான் வந்து உனக்கு கற்று தான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன, நீங்கள் கற்று கொடுத்துட்டு இருந்தீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட, அப்போ மூச்சு விடுறதை மட்டும்தான் நீ முக்கியமான விஷயமா நினச்ச. ஸோ நீ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் மூச்சு விடுற அளவுக்கு முக்கியமான விஷயமா எடுத்து முயற்சி பண்ணியனா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. சார், நாங்கள் சாக்ரட்டிஸ் பற்றி பேச வந்திருக்கோம், அவங்க ஃபெயில் சாக்ரிஃபைஸ் பண்றது பத்தி பேச வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல,
10 பிசினஸ் பீப்புள்ல ஒரு பீப்புள் தான் ரிச்சர்ட் பிரான்சன். நான் ஏன் இவரை பத்தி சொல்றேன்னா, இவர் நம்மள மாதிரி ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. அவர் வந்து டிஸ்லெக்ஷியா அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டவர். அவரால் சரியா வந்து மனப்பாடம் பண்ண முடியாது, சரியா படிக்க முடியாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சாரு. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா 400 கம்பெனிக்கு அவர் ஓனரா இருக்காரு. ஒரு ஃபோரம்ல அவரை வந்து மீட்டிங்ல அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும் போது சொல்றாங்க, நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆளா வரணும்னா என்ன காரணம், யார் உங்களுடைய மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போது அவர் சொல்றாரு, நம்மளா சொல்லுவோம் இல்லையா, என்னோட அம்மா அப்பா அந்த மாதிரி. அவர் சொல்றாரு, என்னோட ஹெட் மாஸ்டர் தான் காரணம். ஏன் அப்படின்னு அவர் மத்தவங்க கேட்கும் போது அவர் சொல்றாரு, எங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த பையன் உருப்பிடவே மாட்டான், இவன் ஜெயிலுக்கு போறதுக்கு தான் லாக்கின்னு எங்க ஹெட்மாஸ்டர் சொன்னாரு. அன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம இருந்த நானு, அதுக்கப்புறம் அவர் தோத்துருவேன்னு சொன்ன வார்த்தையை கூட என்னால ஏத்துக்க முடியல. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நான் என்னோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு, அந்த எண்ணம் தான் என்ன ஜெயிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இதேதான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியவர் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், நான் எங்க வீட்டுல ஒரு மரம் வளர்த்தேன். அந்த மரம் பாத்தீங்கன்னா கொய்யா மரம், ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு, ஆனா காய் வைக்கவே இல்லை. வழியில போறவங்க எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு போனாங்க, இன்னும் இந்த மரம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு, காய் வைக்கவே இல்லை, இதை போய் எதுக்கு வச்சிருக்கீங்க, வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது எங்க மாமா பையன் ஓடி வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வந்தான். நான் தான் சொன்னேன், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நல்லலாது வீட்டுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்ன உடனே அந்த மரத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கொய்யா பழ சீசன் வர காலம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கரமா காய் வச்சுச்சு, காய் வச்சு அது வச்ச காயா அதால தாங்க முடியாம கிள ஒரு பக்கம் சாஞ்சிருச்சு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஓரறிவு இருக்கிற மரத்தினால கூட தோல்விங்கிற விஷயத்த தாங்கிக்க முடியாது, தன்னை வெற்றி அடைஞ்சு காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கும். சோ ஆறறிவு இருக்கிற மக்கள் நாம எப்படி இருக்கணும், ஐயா எத்தனை கைகள் உங்களை விட்டாலோ உங்களுடைய நம்பிக்கையை விடாதீங்க. வெற்றியாளர்கள் எதையுமே வித்தியாசமா செய்யறது இல்ல, எல்லாரும் செய்யற விஷயத்த தான் வித்தியாசமா செய்யறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 400 கம்பெனிக்கு ஓனரா இருந்தா மட்டும்தான் வந்து வெற்றியாளர்னு கிடையாது. நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், நீங்க ஆட்டோ ஓட்டலாம், இல்ல விவசாயம் பண்ணலாம். நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே நீங்களே ஒரு வெற்றியாளர் தான். இத வந்து தல ஸ்டைல சொல்லணும்னா, எண்ணம் போல் வாழ்வு. ஸோ அழகு அப்படின்றது நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்கு. வெற்றி நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சூப்பர், அருமையா பேசுனீங்கம்மா, நல்லா பேசுனீங்க. நம்ம நெமிலி பள்ளிக்கூடத்தில் 100% 88% மாணவர்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக கை தட்டி தட்டியே ஆகணும். நிச்சயம், ஏன்னா நகரத்தில் வாங்குவது பெரிய விஷயம் கிடையாது, தள்ளி இந்த மாதிரி ஊர்களில் வாங்குறது தான் பெரிய மேட்டர் இல்லையா. சந்தோஷமாக இருக்கு கேட்கறதுக்கு. அடுத்தபடியாக தோல்வியா, தோல்விகளை சந்திக்க பழக வேண்டும் பேசுவதற்காக திரு சுனில்குமார் அறக்கூடத்தில் வந்திருக்கிறார். இவர் நிகழ்ச்சி தொகுப்பாளர், இப்பொழுது தோல்விகளை பற்றி சிந்திக்கணும்னு பேசி வந்திருக்கார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குநரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா அவர்களே, எங்கள் MPTV தாளாளர் திரு தாமோதரன் ஐயா அவர்களே, மற்றும் சக பேச்சாளர் அவர்களே, இவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா பேசினாங்க, நல்லா தான் இருந்தது, கேட்க தான் முடியல. ஏன் ஒருத்தரே பாடிட்டு போயிட்டாரு, ஒரு அம்மா கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் கேட்க வேண்டாம். வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு தோல்வியை பழகணும் நாங்கள் சொல்கிறோம். அதான் கரெக்ட். நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயம் வந்து தோல்வியாக முடியுது. நாங்கள் வரவா சொல்கிறோம், அதுவா வருது, வர்றத வேணாம் சொல்லுவோமா? இது வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அதனால தோல்வி வருது, வாங்க பழகலாம்னு சொல்லி கையை கோத்துக்கிட்டு நாங்கள் போதும். அதானே, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதானே. அப்புறம் எதிரணியில் பேசினாங்க ஐயா அவர்கள், பேசினாங்க ஐயா பாட்டு போட்டின்னு ஒன்று வைப்போம், எங்கள் MPTV வைப்போம், அப்போ வந்து பாடுங்க, ஏன்னா மொத்தம் பாடலாகவே சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தோல்வியை பழகணும்னு சொல்கிறேன். ஏன் தோல்வியை பழகணும், தோல்வி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, இதுதான் நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போது
தோல்வியை எப்போ எதிரியா பாக்குறோமோ அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பயம் அதிகமா உருவாயிடுது. ஒரு தோல்வியை ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க, கூடவே வச்சுக்கோங்க, அது என்னென்னலாம் செய்து நீங்க பாருங்களேன். தோல்வி கிட்ட உட்கார்ந்து பேசுங்க, அப்பதான் சொல்லும் நீ சாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு தோல்வியே உங்களுக்கு கத்து கொடுக்கும். எத்தனை பேர் வந்து தோல்வி கிட்ட, அதாவது தோல்வி கிட்ட யாரெல்லாம் பேசிருக்கீங்க, வெற்றியை மட்டும் அப்படியே சொல்லிருக்கீங்க எல்லார்கிட்டயும். அது சொல்றது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லா இடத்துலயும் ஐ அம் வின்னிங். எதுல வின் பண்ண அது தெரியுமா? எப்படி வின் பண்ண அது தெரியுமா? வெற்றிக்கு கூட லக்குன்னு ஒண்ணு இருக்குது, ஆனா தோல்விக்கு எதுவுமே கிடையாது. நீ லக்குனாலதான் தோல்வி அடிச்சுட்டு சொல்லுவானா? வெற்றிக்கு கூட லக்கு இருக்குது, அது லக்கு மூலமா நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். சோ ஒரு தோல்வி என்பது எப்படிப்பட்டது அப்படின்றத ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இப்போ நான் முதல்ல நெமிலிக்கு உள்ள வரேன், எங்க MPTV ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லி நான் போன் பண்ணி கேக்குறேன். பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கு பாண்டாங்க. நான் நெமிலில என்ட்ரு ஆன உடனே பிள்ளையார் கோயில் வந்தது, திருமணம் பிள்ளையார் கோயில் வந்தது, இந்த பக்கம் திரும்பினா பிள்ளையார் கோயில் வந்தது, அந்த சந்தில போனா பிள்ளையார் கோயில் வந்தது. என்ன இது, ஒரு பிள்ளையார் கோயிலவே இருக்குது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு யோசிக்கும் போது ஏன் பிள்ளையார வந்து எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். பிள்ளையார பார்த்துட்டு போனா நல்லதே நடக்கும், வெற்றி அடையலாம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி ஓகே அப்படின்னு நானும் அமைதியாயிட்டேன். சரி விநாயகரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அமைதியாயிட்டேன். இங்க நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க, குழந்தைகளுக்காக ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்திலேயே ஆதி முதல் இப்போ வர உருவத்துல மிக பெரிய உருவம் எது சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். யானை. யார் சொல்றீங்க? யார சொன்னாங்க? நடுவரே நீங்க தான் சொல்லுங்களேன். சரி சொல்லுங்க. யானை. யானை. யானைக்கு, யானைக்கு தான் மிகப்பெரிய உருவம் இருக்கு. நடுவரே சொல்றாரு பாருங்க. அப்போ டைனோசர் ஒன்று இருந்தது, அது என்னது? அது அதோட பெருசு. அப்ப யானையா சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டேன். நடுவருக்கே கன்ஃபியூஷன், என்னையா இப்படி பண்றீங்களா நீங்க? சரி நீங்க தான் சொல்லுங்க. அதாவது ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா டைனோசர் தான் மிகப்பெரிய ஒரு உருவம் கொண்ட உயிரினமா இருந்தது. அது ஏன் அழிஞ்சு போச்சு தெரியுமா? ஏன் பெருசா இருந்ததுனால? பெருசா இருக்கிறது கிடையாது ஐயா, அதனோட அறியாமை. அது ஏன் அறியாமையா இருந்தது தெரியுங்களா? டைனோசர் கால விஷப்பூச்சி கடிச்சாலோ அதுக்கு அடிபட்டாலோ அது மூளைக்கு போறதுக்கு 6 மாச காலம் ஆகுமா? ஏன்னா அதற்கு உணர்ச்சி அது உணரத்துக்கு 6 மாச காலம் ஆகுமா? நீங்க என்ன வேணா சொல்லலாம், ஏன்னா நம்ம டைனோசர்ஸ் பத்தி தெரியாது, யானை பத்தி தெரியும். சொல்லுங்க கேக்குறோம். சரிங்களா? அப்போ இந்த 3 பேரும் பார்த்தா டைனோசர் மாதிரி தெரிஞ்சு, டைனோசர் மாதிரி. ஆமா. ஆஹா பரவாயில்லையே. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்ததுதான் யானை. டைனோசர் போனதுக்கு அப்புறம் யானை வந்தது. யானை வந்து மிகப்பெரிய ஒரு இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா புத்தகத்திலயும் யானை வந்து மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய அம்சம், விநாயகரோட அம்சம் சொல்றாங்க. யானையோட கண்களை நம்ம நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த ஒரு மிருகம் தான் யானை. நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் எப்பவுமே வந்து சாமி கிட்ட இது கூட அது கூட கேட்கவே மாட்டேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் என்னை பத்தி சொல்றேன், இந்த பக்கமும் பேப்பர் வச்சு எழுதுறாங்க, அந்த பக்கமும் பேப்பர் வச்சு எழுதுறாங்க. எனக்கு ஒரே டவுட்டு, எங்க சார் வேற திரு திருன்னு என்னையா பாக்குறாரு, நாடா பேப்பரும் இல்ல பேனாவும் இல்ல, நான் பேச போறியோ அப்படின்னு நினைக்கிறாரு பொழுது. எனக்கு எக்ஸாம்லயே நாங்க படிச்சுட்டு படிக்காம தான் போய் எழுதுவோம், பேசுறதுக்கு சொல்ல வேணாம். அதானே சொல்லுங்க. நான்லாம் எத்தையும் படிக்க மாட்டேன், எதையும் எழுத மாட்டேன். பாஸ் ஆயிருவீங்களா? குழந்தையில 5 வயசுல பேச தெரியும், அந்த பேச்சுங்க பேச மாட்டோமா நாங்க? அதானே. அப்படிப்பட்ட நிலையில கோயிலுக்குள்ள நான் போல, யானை வந்துச்சு அந்த இடத்துல. யானை வந்து எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஒருத்தர் தான் போயினேச்சு. நம்ம வித்தியாசமான ஆள் எப்பவுமே, சுனில் அப்படின்னாலே வித்தியாசம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட வித்தியாசத்தை நான் செஞ்சேன். போயிட்டு நேராக போனேன், ஒரு ஆப்பிள் வாங்கினேன். ஐயா ஆப்பிள் வந்து 30 ரூபா கொடுத்து வாங்கினயா, பக்கத்தில் இருந்த பையன் வந்து ஒரு 2 ரூபா கொடுத்தான், டொங்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிச்சு. நான் 30 ரூபா ஆப்பிள் எத்தனை கொடுத்தேன், ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னுச்சு. பண்ண மாட்டேன்னுச்சு. நானும் அந்த பக்கம் போறேன் இந்த பக்கம் போறேன், சரி வாழைப்பழமாவது கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொடுத்தேன். அந்த வாழைப்பழத்தையும் வாங்கி வாயில போட்டுக்கினேன், ஆசீர்வாதம் பண்ண முடியாதுன்னுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, தலையை கேறுற அந்த பக்கம் திரும்புறேன் அந்த பக்கம் திரும்புறேன், ஒண்ணுமே புரியல. அப்புறமா என்ன யோசிச்சேன்,
என்னதான் பண்ணு பாக்கலன்னா ஒரு அம்மா குடு 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 ஓடியாச்சு. முந்தாள் எல்லாம் ஒரே ஒரு ரூபாய் முடிச்சு வச்சுங்குது. பொம்பளை பத்தான பேசுற கை தட்டினா பொம்பளைங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, எந்த பொம்பளைங்களா நல்லா கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு முடி நல்லா வளருமா தெரியுமா? அப்படிலாம் ஏமாத்த முடியாது. அந்த அக்கா உடலி பொம்பளைங்களை நடுவர் அவர்களே சொல்லி வாயமுள்ள அந்த அக்கா பின்னாடி தடவி பாக்குது. உடனே எல்லாம் முடி வளராது, கை நல்லா தட்டினாதான் முடி வளரும். இப்போ அந்த யானையை நான் உத்து பார்த்துனே என்னதான் பண்ண அந்த யானை பார்க்கலான்ட்டு அந்த யானை வந்து எல்லாரும் காசு கொடுத்தா மட்டும் வாங்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணேன்ச்சு. நானும் நல்லா நோட் பண்ணேன், சரி பார்க்கலான்ட்டு. ஒரு அக்கா வந்து குடு குடுன்னு முந்தானையில் ஒரு ரூபாய் முடிச்சு வச்சிருந்தது. கொடுத்த உடனே டக்கால டொங்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிச்சு. அந்த அக்காவுக்கு நினச்சிக்கிச்சு, ஐயோ கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, செம்ம நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்ட்டு. சரி இந்த அக்கா ஏதோ நினச்சிக்கிச்சு, ஜாலியாக சிரிச்சுது, அப்பயே நினச்சிக்கினேன் நல்லது நடக்க போகுதுன்ட்டு. நான் சரி சும்மா ஏன் இருப்பானே, வீட்டில் இருக்கிறவங்களாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, நம்ம உள்ளே போகலான்னு வந்தேன். அந்த கோயிலில் வந்து சாமி பார்க்கறது 2 செகண்ட் தான், சாமியை பார்க்கறது க்யூவில் 2 மணி நேரம் நிற்கணும். நானும் என்ன பண்ண உள்ளே போனேன். முதல்ல கற்பக விநாயகர் இருந்தார். இந்த வெளியில் காசு கொடுத்தது பாரு அந்த அம்மா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு. அந்த அம்மா சாமியோட போயிட்டு, ஐயோ சாமி எனக்கு இந்த வாரம் கொடுங்கோ அந்த வாரம் கொடுங்க கையேந்து நின்றுங்குது. நான் யோசித்தேன், இந்த விநாயகர் வெளியில் இருக்கிற யானை கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கிட்ட, அந்த யானை உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிச்சு, மறுபடியும் விநாயகர்கிட்ட ஏன் போய் கேட்குறேன்? அவங்களுக்கு என்ன தெரியுமா, வெற்றியின் தாகம் தணியவில்லை, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதுவே தவறான ஒரு எண்ணம். அந்த அம்மா சொல் அந்த அம்மா போயிட்டு சாமி கிட்ட கேட்குறாங்க, இதை கொடு அதை கொடுன்னு கையேந்து இப்படி கேட்டுனுக்குறாங்க. நானும் பார்த்துனேன், என்ன என்ன இது இப்படி வெளியே நின்று காசு காசு கொடுத்தாங்க ஆசீர்வாதம் பண்ணிச்சு. நான் அம்மா விட்டுட்டேன், இந்த விநாயகரை கொஞ்ச நேரம் உத்து பாக்குறேன். இந்த விநாயகரும் கருப்பா இருக்குது, வெளியில இருக்க யானையும் கருப்பா இருக்குது. நான் யோசிச்சேன், வெளியில இருக்கிற இந்த யானை முகம் கொண்ட அந்த யானை மற்றவர்களிடம் கேட்கிறது தனக்கு தேவையானது. உள்ள இருக்கிற கல்லா இருக்க கூட அந்த யானை முகத்தன் கிட்ட இவங்க கேக்குறாங்க, எனக்கு எதனா கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கேக்குறாங்க? இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், உள்ளக்கிற கடவுளுக்கும் வெளியில் இருக்கிற யானைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான் நான் தெரிஞ்சிருந்தா ஏன் இங்கே வந்துருக்கு போறேன்றீங்களா? தெரிது. அதாவது யானைக்கு மிகப்பெரிய பலகீனம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? அது வந்து மதம் பிடிச்சிச்சுக்கோங்களேன். மதம் மதம் பிடிக்கும் யானைக்கு. மதம் பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ண தெரியுமாவா? யாரை பற்றி யோசிக்காதான், வளர்க்கக்கூடிய பாகனை பற்றி கூட யோசிக்காதான், அவனை தூக்கி அப்படி போட்டுருமா. தான் இருக்கக்கூடிய குடியல், அதாவது யானை வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை கூட அதை தூக்கி போட்டுருமா. அதுக்கு வந்த கோபத்துக்கு அதுக்கு மதம் பிடிச்சா அது எப்படி தான் அடக்குவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அந்த விஷயம் எனக்கு ஒருத்தர் சொன்னார். இன்னொரு விஷயத்தோட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? யானை மதம் பிடிக்கும் பொழுது அதற்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதத்தின் பெயர் அங்குசம். அந்த ஆயுதத்தை யானைக்கு போடும்போது அந்த காதில் போடுவாங்க, அந்த காதில் போடும்போது அது மதம் தணிஞ்சு கீழே விழுந்துடும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய, ஏன் விநாயகருக்கு கோபம் வர மாட்டேங்குதுன்னா, அதே மாதிரி தனக்கு மதம் பிடிச்சா தனக்கு தேவையான அங்குசத்தை அவர் கையிலே வச்சுன்னு இருக்கார். புரியுதுங்களா? தன்னோட வீக்னஸை கையிலே வச்சுன்னு உள்ளகிற விநாயகர். ஆனா வெளியில இருக்கிற யானை என்ன பண்ணிருக்கு, தனக்கு மதம் பிடிச்சா அதை கண்ட்ரோல் பண்ற டிவைஸ், அந்த டிவைஸ் என்ன பண்ணி தெரியுமா, அந்த பாகன் கிட்ட கொடுத்து வச்சிருந்தது. அந்த பாகன் கிட்ட இருக்கிறதால தான் அந்த பாகனுக்கு அது பயப்பட்டு இருந்தது. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற 3 பேருமே வெற்றி அடைஞ்சிடணும், வெற்றி அடைஞ்சிடணும், வெற்றி அடைஞ்சு. வெற்றி எங்க அடையிறீங்க, எதுல வெற்றி அடையிறீங்க? எனக்கே சத்தியமா புரியல. தோல்விய பழகணும் நாங்க சொல்றோம், வெற்றி நாங்க அடைஞ்சிட்டோம், வெற்றி தான் அடையணும். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், வாத்தியார் தானே நீங்க? அக்கா வாத்தியார் தானே நீங்க? ஆமாமா. உங்க ஸ்கூல்ல 100%க்கு 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னு பேசுவீங்களே, நல்லாதான் இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. முதல்ல கேட்கறதோட உங்களுக்கு கேட்க நல்லாவே இருந்துச்சு. நான் கேக்குறேன், ரேங்க் கார்டு ஒண்ணு கொடுக்குறீங்களா? அத ஃபர்ஸ்ட் ரேங்க் கரெக்டா சொல்லணும், நீங்க வேலை செஞ்சதுலயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எத்தனை பேர் எடுத்தாங்க? எல்லாருமே எடுத்தாங்க. எல்லாருமே எப்படி எடுத்துக்க முடியும்? முடியாது இல்ல, ஏன்? கேள்வி ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாரும் எடுத்துட்டா, அப்ப லாஸ்ட் ரேங்க் எல்லாம் யார் எடுக்குது? முடியாது, நாங்களாம் அதுக்குதான் வரோம். சரியா? அவங்களுக்கு வெற்றி என்பது என்னன்னே புரியாம பேச வந்திருக்காங்க. ஆகவே என்ன சொல்ல வரீங்க,
வெற்றியுடைய முதல் படி தோல்வி. அந்த தோல்வியை பழகுங்க, தோல்வியை நல்லபடியா வந்து வாழ வைங்க. தோல்வியை வாழ வைக்க ஒண்ணுமே செய்யத்தால உங்களுக்கு தோல்வி வருதா பழகி பாருங்க. தோல்வி கிட்ட பழகினா உங்களுக்கு வெற்றிக்கான அறிகுறியும் கொடுக்கும், வாழ்க்கைய ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போகும். சரிங்களா? என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் கேட்டிருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி 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 சார். வணக்கம் சார். நம்ம சுனில் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல்கள் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப அற்புதமாக பேசினாரு. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பேச்சாளர் பேசி முடிஞ்சிடும் சிறப்பாக. அதே போல் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய ஊரில் நடக்குதுன்னு சொன்னோடனே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பாரதி சிவா சில்க்ஸ் அவரின் உரிமையாளர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஏன்னா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு எங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே இருக்குன்னு சொல்லி ஊக்கப்படுதுன்னா நல்ல ஒரு கைதட்டல்கள் கொடுத்துருங்க. நிறைய அனுபவசாலி நம்முடைய சில்க்ஸின் உரிமையாளர் பெரியவர் ஐயா அவர்களை நம்ம சாரோட சேர்ந்து ஹானர் பண்ணுறோம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நம்ம பாரதி சிவா சில்க் சார்பாக ஒரு பெரிய அப்ரோச். ஏன்னா இன்னும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் சப்போர்ட் பண்ணோம் பாரம்பரியமான நிறுவனம். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா அவர் வந்து இந்த பிஷி ஷெடியூலில் அவர் கடையிலிருந்து வரவே இல்லை. அந்தளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய குலதெய்வம் கோயில் விநாயகர் கோயிலோட திருவிழா, அது எல்லாம் இல்லை இறைவனுடைய அப்போ அருளால் இந்த நிகழ்ச்சி நடக்க அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காரு அவர். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களுடைய இறுதி பேச்சாளரை நம்மளுடைய நடுவர் அவர்கள் அறிமுகப்படுத்துவார். தேங்க்யூ. நான் கொடுத்துருப்பா. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். அருமையா யானை கதை சொன்னாரு. எனக்கு இப்ப யானை யாரு விநாயகர்னு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. விநாயகர்கிட்ட கேட்கணுமா வரோம் இல்ல யானை கிட்ட கேட்கணுமா வரோம் எனக்கே புரியல. யானை என்பது நாம வளர்க்கிறது, விநாயகர் நம்மை வளர்ப்பவர். அதுதான் வித்தியாசம். அதனால தான் இங்கே கொடுக்கிறோம், அங்கே கேட்கிறோம். எப்போதுமே கடவுள் நம்ம கேட்டுதான் ஆகணும் இல்லையா? நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் தருவார். அது ஒரு பெரிய விஷயம், உங்களுக்குலாம் தெரியாது. இதுதான் கேட்கணும் சொல்லவே இல்லை தெரியும். நீங்கள் கேட்பதில் தான் உங்களுக்கு எண்ணமே இருக்கிறது. எப்படி கேட்க? ஒருத்தர் வந்து ஆற்றுல வெள்ளம் வந்துடுச்சு, தண்ணி அடிச்சுட்டு போகுது, மூணு பேர் நிற்கிறானுங்க இங்கே. ஒருத்தன் வந்து கேட்குறான், கடவுளே ஆற்றுல வெள்ளம் வந்துடுச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீச்சல் தெரியாது, நான் எப்படி அந்த பக்கம் போவேன், எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க தலைவரேன்னு. உனக்கு நீச்சல் கற்றுட்டு கிளம்புனார், அடித்தா நீச்சல் அடித்து போயிட்டு அந்த பக்கம் தாண்டி, அதான் கடவுள் கொடுத்த வரம். அடுத்து வந்தவன் கேட்டான், நீச்சல்லாம் அடிக்க முடியாது, கைகாலெலாம் வலிக்கும், நல்ல ஒரு போட்டு கொடுங்க, மோட்டர் போட்டு, அதில் போயிடுறேன்னு. அவனுக்கு மோட்டர் போட்டும் கொடுத்தாரு. அவன் மோட்டர் போட்லேயே போயிட்டான். அடுத்து வந்தவன் கேட்டான், எதுக்கு மோட்டர் போட்டு நீச்சல்லாம், ஒரு பிரிட்ஜு போட்டால் நடந்து போயிட மாட்டான், பிரிட்ஜும் கொடுப்பார் கடவுள். அதான் நீ நம்பிக்கையோடு கேட்டால் எதுவும் தருவார் கடவுள். அதான் பைபிளில் சொல்லுது, விசுவாசத்தோடு நீ மலையே போனோட போயிரு சொல்லுவார் ஜீசஸ். அதுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து யானைக்கும் கடவுளுக்காக தான் வித்தியாசம், நம்ம எதை பெருசாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அற்புதமான பேசி முடித்திருக்கிறார் திரு சுனில்குமார் அவர்கள். இப்பொழுது வெற்றிகளுக்கு சிந்திக்க தானே அவங்கள அவர் சார் ஐயா வாங்க ஐயா. அசோக் குமார் அவர் அறக்கூடத்து வந்திருக்கிறார் வெற்றிகளை பற்றி சிந்திக்கிறதுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிமிடம் வரை பொறுமை காத்து பட்டிமன்றத்தை சுவைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தை வெற்றி தோல்விக்காக பேசிய அன்பு நண்பர்களே, அன்பு சகோதரி அவர்களே, இந்த பட்டிமன்றத்தை ஒளி மூலமாக நமக்கு அதை படமாக்கி கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களே, இந்த மண்டபத்தை வாடகை நமக்காக கொடுத்திருக்கும் அன்பு மண்ட உரிமையாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேரம் இன்மை காரணத்தால் குழந்தைகள் பரதநாட்டியம் ஆட வந்திருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய பேச்சினை சுருக்கி கொண்டு உங்கள் முன் பேச இருக்கிறேன். வெற்றி தோல்வி என்பது சகஜம், அது நம்மிடம், அதாவது நம்முடைய விவகாரத்தை நம்முடைய வாழ்க்கை பொறுத்தது. அதாவது நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருந்து வாழ வேண்டும். நாம் பொறுப்பில்லாமல் இருக்கும்போது வெற்றி நம்மை விட்டு நழுவக்கூடும், பொறுப்புடன் வாழும்போது வெற்றி நம்மோடு இருக்கும். ஆகவே ஒரு மகான் சொல்லியிருக்கிறார், வெற்றியை கண்டு
அதாவது வெற்றியை கண்டு துள்ளாத, தோல்வி வரும்போது கஷ்டப்படாது. அதாவது வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆகவே உன்னிடத்தில் உண்மை உழைப்பு உறுதி இருக்க வேண்டும். ஆகவே உண்மை உழைப்பு உறுதி என்பது அதை உரம் பெற, அந்த உண்மை உழைப்பு உறுதி என்பது உரம் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. சக்தி இல்லாத மனிதர் எவரும் இல்லை. மனித பிறப்பு என்பது அளவற்ற ஆற்றலுடையது. இந்த மனித பிறப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அனைத்தும் இந்த மனிதனால் உருவாக்கப்பட்டவை. இந்த கட்டிடம் என்னவென்றால் மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஒரு விமானம் பறக்கிறது என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஒரு கப்பல் பறக்கிறதால் மனிதனால் உருவாக்கப்பட்டது. எல்லா சக்திகளும் மனிதனிடம் இருக்கிறது. சில மனிதர்கள் ஈகோ பிரச்சனை வாழ்கிறார்கள், தன்னைத்தானே தாழ்த்து கொண்டு. சில மனிதர்கள், அதாவது மேன் பவர் என்று சொல்லுவோம், ஆளுமை சக்தி உள்ளவர்கள் இந்த சமூகத்தில் வெளியே வருகிறார்கள். இதற்கு உதாரணம் நிறைய சொல்லலாம், அந்த சக்தி என்னவென்று. ஆகவே அனைவரிடத்திலும் அந்த சக்தி இருக்கிறது. ஒரு பூமியை தோண்டும் போது அதில் உயிர் வாழக்கூடிய தண்ணீர் கிடைக்கிறது, பெட்ரோல் கிடைக்கிறது, அதே இப்போ மாங்கனீசம் கிடைக்கிறது, உலோகங்கள் கிடைக்கிறது, தங்கம் கிடைக்கிறது பூமியை தோண்டும். அதே போல் இந்த மகான் சொல்கிற இந்த ஆத்மாவை தோண்டும் போது இதில் இல்லாத சக்திகளே இல்லை. அனைவரும் இந்த அனைவரிடத்திலும் அனைத்து தகுதிகளும் உள்ளது. யாரும் தகுதி இல்லாதவர்கள். ஆகவே வெற்றி தோல்வி என்றது ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளாது. நம்மால் முடியும், முடிந்தால் முடியாது எதுவுமே இல்லை, முயன்றால் முடியும், முயற்சி திருவினையாக்கும். ஆகவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சில காரியத்தை சொல்லிட்டாரு. உண்மையிலே இப்போ ஆச்சரியமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு கேட்கறதுக்கு. இதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு தான் போவீங்களா? அதில் முன்னாடி கிளம்ப மாட்டீங்களா? பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க இல்லை. அதனால ஐயா டக்குன்னு முடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே பேச இருக்கிறவங்களும் போயிடுவான்னு பயந்துட்டாரு அவர். ஆமாம், ஓகே. என்ன பாவம், குழந்தை நடன நிகழ்ச்சியெலாம் இருக்குது. அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன், பெருசாக சொல்லவே மாட்டேன் தீர்ப்பு. ஏன்னா நான் தீர்ப்பு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா? இல்லை அவங்களுக்கே தெரியும் எல்லா விஷயமும். நம்ம என்ன சொல்கிறது? அதுன்னு 88% 100% வாங்குகிற மாணவர்கள் ஊர் ஊர் நெம்மிலி மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எங்கள் ஊரில் காரை தப்பு தப்பாக ஓட்டுவாங்க சிக்னல். ஃபாரின்லாம் எல்லோ போட்டால் ஸ்லோ பண்ணிவிடுவோம் வண்டியை, ரெடி டு ஸ்டாப். ரெட்டு போட்டால் ஸ்டாப், க்ரீன் போட்டால் கோ. நம்ம ஊரில் எப்படி தெரியுங்களா? க்ரீன் போட்டால் கோ, எல்லோ போட்டால் ஸ்பீடாக கோ, சீக்கிரம் போயிட்டு தாங்க, ஸ்லோ பண்ணாத. ரெட்டு போட்டால் போலீஸ்காரன் பார்க்கலன்னா கோ. அதுதான் நம்ம ஊர் சிக்னல். அதனால் என்ன பண்ணார் போலீஸ்காரர் சார், தப்பு தப்பாக நடக்குது, ஒழுங்காக கார் ஓட்டுறவனை வண்டி ஓட்டுறவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி போலீஸ்காரெலாம் டே கரெக்டாக யார் கார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா பரிசு கொடுங்க. அதன் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் வரும், அதன் மூலம் அவங்க என்கரேஜ் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அப்போது ஒரு கார் வேகமாக போகுது, போலீஸ் வேன் பெட்ரோல் பின்னாடியே போகுது, அது போயிட்டே இருக்கு போகுது. அவன் பார்க்குறான், என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்மளே எதுக்கு போலீஸ் வேன் ஃபாலோ பண்ணு, பயந்துட்டான் அவன். அப்படியே கார் கூட சரணம் ஒரு இடத்துல போய் அப்படி மடக்கிச்சு போலீஸ் வேன். நின்னோடனே பயந்துட்டான், ஏதோ பிரச்சனை தான். டக்குன்னு இறக்கி கண்ணாடி தட்டினோன்னு கண்ணாடி இறக்கணும். தப்பாக நினைக்காதீங்க ஐயா, நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். எல்லோ போட்டால் ஸ்லோ பண்ணுறீங்க, ரெட்டு போட்டால் நிற்கிறீங்க, க்ரீன் போட்டால் தான் போகிறீங்க, இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக திரும்புறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா பரிசு கொடுக்கலான்னு கமிஷன் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் முதல்ல பயந்துட்டேன், முதல்ல இந்த 10,000 ரூபாய்க்கு போய் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடுறேன்னா. போலீஸ்கார் ஒன்றுமே புரியல, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலையா, என்னடா சொல்கிற? ஆமாங்க, டிரைவிங் லைசன்ஸ் தான் ஓட்டின்னு வரேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்புறம் மற்ற சிக்னலாக கரெக்டாக பண்ணுற டிரைவர் எப்படி வண்டி ஓட்டலாம்? ஒன்றை பக்கத்தில் சொன்னான், சார் அவன் குடிச்சிட்டு அப்படிதான் சார் உளருவான், அதெல்லாம் நம்பாதீங்க சார், விளையாட்டு சொல்கிறான் சார். என்னது, லைசன்ஸ் எடுக்கல, குடிச்சிட்டு வேறு வண்டி ஓட்டியா நீ? அடா பாவி, ஏன்டா குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமாடா அப்படின்னா. பின்னாடி சொன்னான், சார் வண்டியை திருடும் போது ஒரு தைரியம் வேணாமா, அதுக்காக தான் சார் நாங்கள் தண்ணி வச்சு வண்டியை திருடுறோம். அப்போ வண்டி வேறு திருட்டு வண்டி, புரியுதுங்களா? இப்போ அந்த போலீஸ்கார் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள், அந்த நிலைமையில இப்போ நான் இருக்கிறேன். இவங்க பேசுனாலும் நியாயமாக இருக்குது,
அவங்க பேசுறது நியாயமா இருக்குது. எதுக்காக நான் தீர்ப்பு சொல்றேன்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை சொல்லுவது, தோல்விகளை சந்திக்க பழக வேண்டும். பழகலனா நிச்சயமா வெற்றிகளை அடையவே முடியாது. நிச்சயமான வார்த்தை அது. ஏன்னா அதை நீ சந்திக்கல, ஒரு தோல்வி நீ விரக்தி அடைஞ்சிட்டன்னா எப்படி அடுத்த வெற்றிக்கு நீ முயற்சி பண்ணுவேன்? முயற்சியை நீ பண்ண மாட்ட. தோல்விகளை சந்திக்க பழக வேண்டும், வெற்றிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அவ்வளோதான். இப்படி வெற்றி அடைஞ்சோமா அடுத்த வெற்றி அப்படி சிந்திக்கலாம். ஆனால் தோல்விகளை சந்திக்க நீ பழகித்தான் ஆக வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, மனைவியிடம் தோற்றால் குடும்பம் நல்லா இருக்கும், அம்மாவிடம் தோற்றால் அன்பு பெருகும், தந்தையிடம் தோற்றால் அனுபவம் கிடைக்கும். அப்பா எல்லாம் சொன்ன பசங்க எல்லாம் கேட்டா, டே நாங்கள் என் டாடி வேற வேலையே பா டாடி, பழைய கதையை சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்றான். ஏன் நம்ம சொல்கிறோம், நம்ம அனுபவங்களை ஒன்று கிடைக்கணும். அப்போ நீ தந்தையிடம் தோற்க வேண்டும். காதலன் காதலியிடம் தோற்றாலோ, இல்லை காதலை காதலிடம் தோற்றாலோ, காதல் வெற்றி பெறும். விட்டு கொடுத்தார் இல்லையா? ஆனால் இப்போ எல்லாருமே ரீசார்ஜுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை. அது கூட பரவாயில்ல, தோக்கட்டும், அவன் ஜெயிக்கிறான் வாழ்க்கையில். அதனால் வாத்தியாரர் தோற்றா அறிவு வளரும் இல்லையா? எங்கே நீ தோற்றாலும் அதில் ஒரு வெற்றி இருக்கிறது. அதனால தான் அப்துல் கலாம் சொன்னது போல, தோல்வி என்பது என்ன சொன்னீங்க, வெற்றி தோற்ற இடம், வெற்றி தோற்ற இடம் சொன்னார். அதனால் நிச்சயமா தோல்விகளை கண்டு பழக வேண்டும் என்ற மாற்றுக்கத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்வையாளர் வரிசையில் இருந்து குழந்தைகளின் நடனத்தையும் ஒரு 10 நிமிடம் கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளின் நடனம் நல்லா, அந்த குழந்தைகளுடைய நடனம் நமக்காக வாலாஜாவிலேருந்து வந்திருக்காங்க சண்மதி டீம், ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர்கள் எல்லாம் கீருங்க, சார் மட்டும் சைடில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருங்க. எல்லாம் மேடைக்கு வாங்கம்மா, கொஞ்சம் கீழே வந்துருங்க சார், வாங்கம்மா. நடராஜா நாட்டியாலயா பள்ளி மாணவிகள் திரு சண்மதி மேடம் உங்களுடைய மேடையில் வாங்க, மேடைக்கு வாங்க, வாங்க வாங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கீழே இருங்கம்மா. பணி மனமே
ஊறி நூலணிந்த திருமார்புடன் மூலாதாரமாய் திகழ்ந்து விளங்கிடும் அற்புதமானவனே ஆணை முகத்தவனே ஞான கனி பெற்ற மாங்கனியே தாந்தகஜம் தகதாம் தகஜம் தகஜம் தகதாம் தகஜம் தகஜம் தகதாம் தகஜம் தாம் தகஜம் தகதாம் தகஜம் தகஜம் தகதாம் தகஜம் 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 தகதாம் தகஜம் தடிகினதும் தடிகினதும் தத்திகினதும் தஜம் தஜம் தடிகினதும் தடிகினதும் தஜிகினதும் தஜம் கழலடி மணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்று கைவிடானின்றெண்ணியம் தினமும் கணபதி கழலடி மணிமனமே போற்றி மகிழும் உமாசுத்தன் பாடி நிதமும் பணியும் அடியவர் உறவாடி அருளும் அவனே கணாதிபன் நாளும் கோலும் பணியும் மரண் மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுத்தன் பாடி நிதமும் பணியும் அடியவர் குறவாடி அருளும் அவனே கணாதிபன் மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் மடியவர் குறவாடி அருளும் அவனே கணாதிபன் தக்க தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவழ வைத்தாய் வித்த அன்னையும் தந்தையும் மெச்சிடும் தலை மகனே தாழ்பணி சரணம் சரணம் தக்க தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவழ வைத்தாய் வித்த அன்னையும் தந்தையும் மெச்சிடும் தலை மகனே
ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி அறவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியை போற்றி சிவவும் நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரவும் நம சிவாய சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அருணை நகர சிகரம் விரிந்த அக்னிலிங்கனே போற்றி சிவவும் நம சிவாய கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி ஹரவும் நம சிவாய ரொம்ப அற்புதமா பண்ணாங்க நம்ம சண்மதி நடன குழு அவங்கள வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும் நடராஜன் ஆட்டிய பள்ளி நம்ம எம்பி டிவி இந்த முயற்சி பண்ணி இவ்வளோ அழகாக அட்டகாசமாக பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இவங்களை பெருமைப்படுத்துகிற விதமாக நம்ம ஏடிஎஸ் ஹைடெக் சொல்யூஷன்ஸ் காஞ்சிபுரம் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் எம்பி டிவி சார் சார்பாக அவங்களையும் நாங்கள் ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க எல்லாருமே நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க நம்ம குழந்தைகள் எல்லாமே அற்புதமாக ஆடினாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க சார் அவங்கக்கிட்ட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஏன்னா ஏடிஎஸ் ஹைடெக் சொல்யூஷன்ஸ் காஞ்சிபுரம் அவர்கள் சார் வந்தது எங்களுக்கு பெரிய பெருமை
ஒரு சார் எம்பிடிவி சார் நீங்களும் ஒரு குரூப் போட்டோ மோகன் சார் இல்ல மேடத்துக்கு இல்ல எம்பிடிவி சார் ஏடிஎஸ் சொல்யூஷன் இப்போ அவருக்கு போட்டாங்க மேடத்துக்கு போட்டாச்சு சார் போட்டோ ஒன்று கேமராமேன் சார் கொஞ்சம் ஷூட் பண்ணுங்க நம்முடைய குழந்தைகள் சண்மதி நாட்டியாலயா சண்மதி நாட்டியாலயாவை சார்ந்த குழந்தைகளை நாட்டிய பள்ளி கௌரவிக்கும் விதமாக இதோ எம்பிடிவி தொலைக்காட்சி நிறுவனர் தாமோதரன் ஐயா அவர்களும் ஏடிஎஸ் சொல்யூஷன் ஹைடெக் காஞ்சிபுரம் அவர்களும் ஒரு சிறப்பு செய்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம எம்பிடிவி சார் எங்களுடைய ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சொல்யூஷன் ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து நல்லா கைதட்டு கொடுத்துருங்க இந்த ரமேஷ் கண்ணா சாரின் பட்டிமன்றத்தில் இங்கே காஞ்சிபுரத்திலிருந்து வருகை தந்து கொடுத்த ஏடிஎஸ் ஹைடெக் சொல்யூஷன் சார்பாக இந்த விருதை சமர்ப்பிக்கிறோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதே போல ஸ்ரீ நடராஜா பெருமான் நாட்டியப்பள்ளி மேடம் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கின்றோம் அவர்களையும் ஹானர் பண்றோம் முன்னாடியே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ எல்லா குழந்தைகளும் வேணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சார் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிமையான நிகழ்ச்சியிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்திய நாட்டிய பள்ளி மாணவிகளை ஆனந்தமாக நான் பாராட்டி அவர்கள் குழுவினருக்கு இந்த அன்பளிப்பை அளித்துக்கின்றேன் நல்லா இருக்கும் தேசிய கீதம் ஜனகணமன அதிநாயக ஜய ஹிந்த் பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே காஹே தவ ஜயகாதா ஜனகண மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே